வெம்மை தரும் வெவியோன் மறந்து குழுமை நிறைந்த முழுநிலவும் வந்து வெளிச்சம் சேர்த்து பழங்கினால் ஆன அந்த மாளிகையை அந்த பௌர்ணமி இரவில் பெயருக்கு ஏற்றது போல் அழகாக மிளர்ந்தது இந்திரபவனம் டே மடமடன அந்த தோரணத்தை தூக்கி கட்டுகடா என கம்பீர குரலில் ஏவியபடி வந்தார் அந்த வீட்டின் மூத்தவர் வீரபாண்டியன் அதுவரை மெத்தனமாக வேலை செய்தவர்கள் அனைவரும் துரிதமாக செயல்பட ஆரம்பித்தனர் இல்ல முருகா நாளைக்கு விசேஷத்துக்கு வரவங்களுக்கு தங்குறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ண சொன்னேன் அதெல்லாம் பண்ணியாச்சா என கேட்டபடி வந்தார் இளையவர் சுந்தர பாண்டியன் அதுங்கய்யா ஐயா அவர் பதிலளிக்கும் முன்னே ஏன்பா முருகா பந்திக்கு தோப்புல இருந்து வானல் எல்லாம் வந்தாச்சா அப்புறம் அரிசி பருப்பு எண்ணெய் எல்லாம் நம்ம கொடோன்ல இருந்து இறக்க சொன்னனே அந்த லோடெல்லாம் வந்தாச்சா என தொடர் வினாக்களை எழுப்பியபடி வந்தார் மாறன் அந்த வீட்டின் மருமகன் என்ன மாப்பிள நீங்க போய் இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு அதுக்குதான் நாங்க இருக்கோம்ல என வீட்டோடு மாப்பிள்ளையாக வந்திருந்தாலும் இன்றளவும் அவருக்கு அளிக்கப்படும் மதிப்பும் மரியாதையும் இம்மி அளவும் குறையாமல் பார்த்து கொண்டனர் பாசமான மச்சான்கள் என்ன மச்சான் இது நம்ம வீட்டு விசேஷம் நாம செய்யாம யாரு செய்வா என எங்கும் தனித்து சொல்லாமல் நாம் என சொன்ன மருமகனை நினைத்து பெருமிதம் கொண்டனர் செல்லமாக வளர்ந்து தங்கள் தங்கையை விட்டு பிரிய மனமில்லாமல் வீட்டோடு மாப்பிள்ளை தேட அப்பொழுது பாண்டியர்களின் இளவரசியை அதாவது அவர்களின் தங்கையை வெளியில் பார்த்ததும் தன் மனதை பறிக்கொடுத்த மாறன் பெண் கேட்டு வர இவர்கள் அவர்களின் நிபந்தனையை சொல்ல தாம் தூம் என குதித்தனர் மாறன் வீட்டினர் இத்தனைக்கும் அவர்கள் இவர்களின் அந்தஸ்தை விட மேலானவர்களே இருந்தும் தன் காதலை மறக்க முடியாமல் தன் பெற்றோரை சமாதானம் செய்து தன் காதலி என்னும் வெற்றிக்கனியை பறித்தார் இந்த மாரணம் அன்று முதல் இன்று வரை தன் வீட்டோடு மாப்பிள்ளையாக வந்ததற்கு வருத்தம் கொள்ளவில்லை என்னடா நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கோம் நீ பாட்டுக்கு அமைதியா இருக்க என கேட்டது மூன்று சிங்கங்கள் ஒன்றாக உருமியது போல இருக்க பயத்தில் நா வரண்டு நின்றார் முருகன் அவ்வீட்டு கடைநிலை பணியாள் வாழையால இப்பதான் வந்துச்சுங்க தம்பி அரிசி பருப்பு எல்லாமே மத்தியானமே நம்ம குமரேசம் கொண்டு வந்து போட்டுட்டான் வரவங்க வந்து தங்குற மாதிரி ரெடியா இருக்கு குழந்தனரே என அவர்கள் கேட்ட அனைத்து தகவலையும் விரல் நுனியில் வைத்தபடி தானே இந்த வீட்டின் மூத்த மருமகள் என கையில் தேநீருடன் வந்தார் சகுந்தலா ஏப்பா தம்பிகளா வந்து தண்ணி குடிச்சிட்டு போய் சுறுசுறுப்பா வேலையை பாருங்க என அவர்கள் சோர்வை அறிந்து அன்னலட்சுமியாக வந்தவர் கையில் மூன்று கப்புகள் அடங்கிய தட்டில் இருந்த தேநீரை அவ்வீட்டு நான்களுக்கு அருந்து கொடுக்க குழந்தனாரே நீங்க என்ன சாப்பிடாம இருக்கீங்கன்னு அங்க வேதா உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கா என சொன்னவாறே தன் கணவருக்கான தேநீரை எடுத்து அவர் குடிக்கும் பதத்திற்கு ஆத்திக் கொண்டிருந்தார் ஐயோ வெளியூருக்கு லோடு அனுப்புற அவசரத்துல அவகிட்ட சொல்ல மறந்துட்டானி என பரிதவித்தார் எ தடவைதான் அவளுக்கு சொல்றதுனே தெரியல நீ உடம்புல பிரெஷர் அது இதுன்னு வச்சுக்கிட்டு எனக்காக சாப்பிடாம காத்துட்டு இருக்கா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா என சலித்து கொண்டவர் அண்ணன் முகத்தை பார்க்க தன் தம்பி அமைதியாக எதற்கு தயங்குகிறான் என்பதை அவர் முகத்தை பார்த்தே கண்டுகொண்டவர் இங்க எந்த முக்கியமான வேலையும் இல்லடா வெறும் தோரணம் கட்ட வேண்டியது தானே பாக்கி அதை நானும் மாப்பிள்ளையும் பாத்துக்கிறோம் நீ போ என்றதும் சுந்தர பாண்டியனின் அன்பு மனைவியான வேதா என்கிற வேதவள்ளியை தேடி ஓடினார் அருமை கணவன் தம்பி சொல்ல உங்களை தேடிட்டு இருந்தா என்றதுதான் தாமதம் குட்டியா என கேட்டவர் மச்சா இத வந்துடுற என துள்ளி கொண்டு ஓடினார் தன் வயதை மறந்து துள்ளி ஓடும் அவரை பார்த்து சிரித்துக் கொண்டனர் என்ன சக்கு என்ன விஷயமா என்கிட்ட பேசணும் என தன்னிடம் தனியாக பேசவே அவர்களை அனுப்பி வைத்த மனைவியிடம் கேட்டார் வீரபாண்டி தன்னை அறிந்து கொண்ட கணவனை முகமாக ஏறிட்டவர் அது நம்ம பெரியவனுக்கு வயசாகிட்டே போகுது அவனுக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா நமக்கு நிம்மதியா இருக்கும் அது சரிதாம்மா அவனுக்கும் நேரம் கூடி வரணுமே அவனுக்கு என்ன நம்ம வேற வீட்டில இருந்த பொண்ணு எடுக்க போறோம் உங்க தங்கச்சி தானே ஏற்கனவே முடிவானது தானே அதான் அத்தைக்கும் மாமாவுக்கும் சஷ்யபூர்த்தி நடக்கும் போதே அவங்க கல்யாணத்தையும் முடிவு பண்ணிட்டோம்னா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்குங்க என தன் மனதில் பட்டதை வெளிப்படையாக கூறிவிட்ட நிம்மதியில் நின்றார் சிறிது நேர யோசனைக்கு பின் நீ சொல்றது சரியாதான் இருக்கு அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு நல்ல முடிவா சொல்ற என்ற கணவனை காதல் பொங்க பார்த்தார் இப்பவும் உன்னை திருவிழால பார்த்த மாதிரி அப்படியே இருக்கடி என்ன அப்ப கிழங்கு மாதிரி இருந்த இப்ப கொஞ்சம் சத போட்டுட்ட இருந்தாலும் இப்பதான் கும்முன்னு இருக்க என்றவர் பார்வை மனைவியை ரசனையாக பார்த்தது என்னங்க நீங்க வெளியில வச்சு பேசிக்கிட்டு என சினுங்களாக சொன்னவரை பார்த்து அப்போ உள்ள போய் வச்சுக்கலாமா என தன் மீசையை முறுக்கிக் கொண்டே கேட்டவரை ஏறிட்டு பார்க்க முடியாமல் சிவந்தவர் போங்க என தன் கண்ணச் சிவப்பை மறைத்துக் கொண்டு உள்ளே ஓடினார் தேக்கு மரத்திலான தடிமனான கதவை திறந்து கொண்டு சென்ற மாறன் கண்டது என்னை போல் பெண் இந்த பூமியிலா என ஆடிக்கொண்டிருந்த கவிதாவை தான் ஹலோ ஹலோ இருங்க இன்ட்ரோ பாட்டுக்கு டான்ஸ் ஆடினா அது தான் இருக்கணுமா என்ன ஹீரோயின் அம்மாவா கூட இருக்கலாம்ல எது அம்மாவா மக்களே ஏன்னா அவங்க கொடுத்த ரைட்டர் அப்படி புரிஞ்சிருக்குமே ஏன் அந்த அண்ணன்மார்கள் தங்கைக்கு வீட்டோடு மாப்பிள அதற்காக பொறுப்பில்லாதவரும் அல்ல படிப்பில் மாஸ்டர்ஸ் வரை முடித்திருக்கிறார் செல்லமாக வளர்ந்ததால் குறும்புத்தனம் கொஞ்சம் அதிகம் அந்த குறும்புத்தனமே மாறனை கவர்ந்தது லகுவான இரவு நேர ஆடையில் ஆடிக்கொண்டிருந்த மனைவியை பின்னாக சென்று அணைத்தவர் அவர்கள் காதலுக்கு இடையூறாக இருந்த விளக்கையும் கணவர் தேனி மாவட்டத்தில் உள்ள உத்தமபாளையம் அதை பூர்வீகமாக கொண்டவரே அதிவீரராம பாண்டியன் சிவகாமி தேவி இவருக்கு சொந்தமான நிலங்களையும் அரிசி ஆலைகளையும் மற்ற இதர விவசாயம் சார்ந்த தொழில்களையும் இவரது மகன்கள் மற்றும் மருமகன் அதை பராமரித்து வருகின்றனர் அதிவீரராம பாண்டியர் அறுபது வயது நிறைவானதை அடுத்து ஷஷ்டியத்த பூர்த்தி நாளை மறுநாள் நடக்கவிருக்கிறது அதை சிறப்பாக கொண்டாட முடிவு செய்தனர் அதற்காகவே இப்பெரும் ஏற்பாடுகள் மறக்காம எல்லாரும் நாளைக்கு வந்துடுங்க மக்களே நாங்க வரது இருக்கட்டும் எங்க ஹீரோ ஹீரோயின் கேக்குறீங்களா அந்த சோகத்தை எப்படி சொல்ல அட்வான்ஸ் வாங்கிக்கிட்டு எங்கயோ தலைமுறைவாயிடுச்சுங்க அடுத்த எபிசோட்ல தேடி பிடிச்சு எழுத்துட்டு வரேன் எங்க காணினும் பச்சை நிறம் மைப்பூசிய பசுமை காணும் கண்களுக்கும் மனதிற்கும் இனிமை சேர்க்கும் அவ்வூர் அதுவே தேனி மாவட்டம் எண்ணற்ற அருவிகளையும் அணைகளையும் தன் சிரசுக்கு அழகு சேர்க்கும் மாணிக்கமாக அவ்வூரின் சிறப்புகள் சொல்லில் அடங்காதவை அத்தகைய எழில் கொஞ்சும் ஊரான உத்தமபாளையத்தில் இருக்கும் இந்திர பவனத்தில் இன்று திருவிழா மணிவிழா காணும் மூத்த தம்பதிகளுக்கு சஷ்டித்த பூர்த்தி ஊரே திருவிழா கோலம் கண்டது ஊரின் எல்லை முதலே வரவேற்கும் தோரணம் அவ்வூரின் இளந்தாரிகள் அவர்களின் கதாநாயகனுக்கு வைத்திருக்கும் பேனர்கள் என்று அனைத்துமே புதிதாக வருவோரையும் அழைத்து செல்லும் இந்திரபவனம் முதல் உச்சி கோபுரம் வரை தளர தொங்கவிட்டிருக்கும் பூத்தோரணங்கள் தோரணங்கள் என்ன மாவிலை தோரணங்கள் தென்னங்கேற்று தோரணங்கள் என சாதாரணமாகவே ஜொலிக்கும் அம்மாளிகை இன்று அலங்காரத்தில் சர்வகம்பீரமாக எழுந்து நின்று வரவேற்றது எல வேலா என்னவே அங்க பராக்க பாத்துட்டு போ போய் பொறத்தால சமையல் பாரு போ அப்படியே அன்னலட்சுமி அத்தைக்கு ரூம்ல ஹீட்டர் வேலை செய்யலையா அது என்னன்னு பாரு ஆ அப்படியே டவுன்ல இருந்து வரவங்களுக்கு வண்டி அனுப்ப சொன்னே அனுப்பிட்டியா அது என்னன்னு பாரு என கட்டளை இட்டபடியே போனுவர் ஆ வேலா கல்யாண பொண்ணுங்களுக்கு பெரிய அத்தை ஏதோ பரம்பரை நகை தரணும்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு போய் போயத அவங்க கிட்ட சொல்லிவிடு அப்புறம் என தொடர்ந்து கொண்டே போக சப்பா கேட்ட எனக்கே கண்ணு கட்டுதே இந்த மனுஷன் எப்படி மூச்சு விடாம பேசுறாரு என வீரபாண்டியன் வாயை பார்க்க பார்க்கிட்ட குப்பா என்னட வாயை பாத்துக்கிட்டு நிக்கிறவன் சீக்கிரம் சீக்கிரம் போய் அம்புட்டின் ஜெயில பராக்க பாத்துட்டு மூச்சுட்டு நிக்காதியே போவே வேறசா என வேலனை பத்தி விட உம் இப்படி எல்லா வேலையும் என்கிட்டயே சொன்னா எப்படி இப்ப பாயத்தே ஞாபகம் பாயத்தேன் ஒரு வாசத்துக்கு ஆசைப்பட்டு இந்த குடும்பத்துல வந்து மாட்டிக்கிட்டேனே கொண்டே போனவனே என்னடா ஒன்னு இல்லைங்கய்யா வாய்க்குள்ள கொசு போயிடுச்சு என்ன சமாளிக்க பாத்துடே அப்புறம் சோறுது இங்க வாய் இல்லாம போயிட போகுது என்றதும் ஆத்தி இத வந்துட்டேனங்க பெரியமா என அழைக்காத குரலை கேட்டு ஓடி போன வேலனுக்கு ஜஸ்ட் மிஸ் இல்ல முதலுக்கே மோசமாய் போயிருக்கும் என கல்யாண வேலைகளை பம்பரமாக சுழன்று பார்த்தார் பின்னே பெரிய வீட்டு திருமணம் என்றால் சும்மாவா அதுவும் ஒரே நாளில் மூன்று திருமணம் என்னது மூன்று திருமணமா எப்படி யாருக்கு என்கிற கேள்வி அவ்வூரின் மக்களுக்கும் இருந்தது வீரராம பாண்டியனின் பேரன் பேத்திகளுக்கு திருமணம் அதுவும் ஒரு நாள் இரவில் முடிவு செய்யப்பட்ட திருமணம் அப்படி என்னவாயிற்று ஒரே நாளில் அவர்களின் திருமணத்திற்கு ஊரார் கேட்ட கேள்விக்கு பதிலாய் அவர்கள் சொன்னது பேரணருக்கு இப்போதுதான் திருமண நேரம் கூடி வந்திருக்கிறது இதை விட்டால் அவனுக்கு திருமண யோகம் என்பது அடுத்த ஐந்து வருடத்திற்கு இல்லை என ஜோசியர் சொன்னதாகவும் கூற மீண்டும் ஒரு கேள்விக்கனையை தூக்கி வீசியது வம்பர் கூட்டம் ஏய்யா பெரிய வீட்டுக்காரர பெரியவ இருக்கும் போது எதுக்கு சின்னவள பேசி முடிச்சிரு என விடா கண்டனாக கேட்டவருக்கு பதில் சொன்னார் அதிவீரராம பாண்டியரின் சகதர்ம பத்தினி சிவகாமி அது அவ ஜாதக நம்ம பெரியவனோட பொருந்தலன்னு நம்ம சின்ன ஒரு ஜோசிய சொல்லிவிட்டாங்க அதான் அடுத்த இருந்த சின்னவளை பேசி முடிச்சிட்டோம் பெரியவர் இருக்கும் சின்னவளுக்கு எப்படி கல்யாணம் பண்ண ஒரு கண்ல சுண்ணாம்பையும் மறு கண்ல வெண்ணையும் வைக்க முடியுமா ரெண்டுமே என் பேத்திங்க தானே அதான் அவளுக்கு ஏற்கனவே பொண்ணு கேட்டு வந்தவங்கல்ல அருமையான மாப்பிளையா என் பேத்தி குணத்துக்கு ஏத்த மாதிரி பேசி முடிச்சிட்டோம் என் அருமை பேர பிள்ளைங்களோட கல்யாணம் காபி தண்ணி கொண்டாந்து கொடு என கையோடு கணவரை சாதுரியமாக அழைத்து கொண்டு போனவரை பார்த்தவர் ஏதோ பெரிய வீட்டு விவகாரம் போல நமக்கு எதுக்கு என அருகில் இருந்தவரிடம் சொல்லி அங்கல் கொண்டார் கிடைத்தது சொற்ப நேரமே என்றாலும் அவர்கள் செய்யும் ஏற்பாடுகளில் தெரிந்தது அவர்களின் செல்வ செழிப்பும் மற்றும் ஆளுமையும் என்னவென்று பறைசாற்றியது பறந்து பறந்து வேலை செய்து கொண்டிருந்தார் சகுந்தலா இருக்காதா பெண்ணே அவரின் அரும்பெரும் மைந்தன் மைந்தன் திருமணமாயிற்று பிள்ளைகளின் திருமணத்தை விட பேராசை பெற்றவர்களுக்கு என்ன இருந்துவிட போகிறது ஆதா பெரியாத்தா கல்யாணப்போடங்களை கூட்டிட்டு பூஜை அறைக்கு வர சொல்லிச்சு என வேலன் கூறிவிட்டு போக சக்கரம் கட்டிய கால்களை தரையில் படாமல் பறந்து ஓடினார் சாத்வீகமான முகத்துடன் முழு அலங்காரத்தில் கலைமகளாக ஜொலித்தாள் மூத்தவள் சந்தியா கன்றி சிவந்த முகத்தில் கோபத்தையும் வெறுப்பையும் கொட்டி ஏதாவது பண்ணிக்கோங்க என தெய்வமே என அமர்ந்து அவர்கள் ஒப்பனைக்கு தன்னை கொடுத்து விட்டிருந்தாள் கடைக்குட்டி அருந்தவாலு கோட்டி சிருக்கி என இத்தாதி பட்டங்களை கொண்ட இளையவள் மதுரா அம்மாடி என் மருமகளுங்க எம்பிட்டு அழகு என திருஷ்டி முறிக்க பூவாக மலர்ந்தால் ஒருத்தி தட்டி கழித்தாள் ஒருத்தி வாங்க வாங்க பெரிய சொன்னாங்க அழைத்து போக நேர்ந்து விட்ட ஆடாக கிளம்பி சென்றாள் பூஜை அறையில் ஆசிர்வாதம் வாங்க பணிந்த இருவரையும் தூக்கி சென்னையில் முத்தமிட்டு மகர ஆசியா உங்க குடும்பம் தழைக்க நல்லா இருங்க என்றவர் இருவருக்கும் சமமாக ஐந்து கிலோ தங்கங்களை கொடுத்தார் வேண்டா வெறுப்பாக கையில் வாங்கிய மதுரா அவளுக்கு கொடுக்கப்பட்ட நகைகளையும் சந்தியாவிற்கு கொடுக்கப்பட்ட நகைகளையும் கூர்ந்து பார்த்தவள் இந்த கிழவிக்கு எவ்வளவு வெறுப்பு என் மேல இருந்திருந்தா எனக்கு பழைய நகைய கொடுத்திருக்கோம் இதுல அக்காவுக்கு மட்டும் எல்லாம் புது டிசைன் உள்ள அழகான நகைங்க மனதால் சுணங்கி போனாள் அவளும் என்னதான் செய்வாள் அவள் மறுக்க மறுக்க ஏற்பாடு செய்யப்பட்ட திருமணம் அவளுடைய மறுப்புகளை யாரும் மதிக்காமல் இருப்பதில் அவள் கொள்ளும் கோபம் நியாயமாக தெரிந்தது ஆனால் அவள் அறியாதது ஒன்று சிவகாமி மதுராவுக்கு தந்தது பரம்பரை நகைகள் அவை பார்க்க புது மாடலாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அதன் மதிப்பு தெரிந்தே சேர்த்துள்ளார் என்பது அவர் மட்டுமே அறிந்த ரகசியம் தனி அறைக்குள் சென்று பூட்டிக் கொண்டவள் மனம் வேதனையில் தத்தளித்தது சிறு வயதிலிருந்து அவளுக்கு இந்த குடும்பத்தை பிடிக்காமல் போன காரணம் இருவர் ஒன்று அவளை எப்பொழுதும் மட்டம் தட்டும் அதிவீரராம பாண்டியன் மற்றும் அவள் இக்குடும்பத்தை பிரிந்து ஹாஸ்டல் போக காரணமாக இருந்த தனஞ்சயன் யாரை வாழ்வில் அதிகமாக வெறுத்தாளோ அவனுடனேயே வாழ்க்கையை சேர்த்து வைத்ததுதான் விதியோ கண்களில் போட்ட கண்ணீர் துளிகளுடன் கைபேசியை எடுத்து அழைப்பு விடுத்தவள் எல்லாம் தயார் தானே நான் சொன்ன மாதிரி வந்துருங்க மாத்தமும் இல்ல எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் என பிடிவாதமாக சொன்னவள் கண்ணீரை சுண்டி விட்டபடி பாய் பாய் மிஸ்டர் ஹிட்லர் அண்ட் ஃபேமிலி என சொல்லிக் கொண்டவள் விருப்புக்கும் வெறுப்புக்கும் நூலிழைதான் அளவு எல்லை கடந்தால் எதுவும் மாறலாம் ஆனால் எல்லை கடக்க அவள் இருப்பாளா இளவேணீர் கால இரவு வேளை பால்நிலா ஒளியில் வெள்ளி ஓடையில் பவனி வந்தாள் குளிர் தென்றல் ஜல் ஜல் என ஓசை எழுப்பும் சலங்கையை கொண்டிருந்தாள் எங்கே தப்பி செல்லும் போது மாட்டி விடுவோமோ என சுதானமாக இருந்தாள் மதுரா எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும் என்பதில் விவரம் மாலை வரை முகத்தை சாதாரணமாக வைத்துக் கொண்டு வலம் வந்தவள் இரவில் கருப்பு நிற உடையை அணிந்து கொண்டு வெளியே வந்தாள் மதுர அறைக்கு பக்கத்து அறை கதவு திறந்திருக்க எட்டி பார்த்தாள் அவள் பெற்றோர் மாறன் கவிதா அவர்களின் இரண்டு புதல்விகளுக்கும் திருமணம் என்று சந்தோஷத்தில் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தனர் அவர்களைப் பார்த்தவள் போயிட்டு வரேன் கவி போயிட்டு வரம்பா என மனதுக்குள்ளே விடை கொண்டாள் கீழ்த்தளம் இறங்கி வர அங்கு சோஃபாவிலே அவளின் இரண்டு தாய்மாமன்கள் வேலை செய்தபடி அப்படியே உறங்கிவிட்டிருந்தார்கள் தாய் அன்புக்கு நிகர் எதுவும் இல்லை என்று சொல்வார்கள் கூட தாய்மாமன் உறவை சொல்லிவிட முடியாது தாய்க்கு நிகர் தாய்மாமன் உறவு அவளுக்கும் அப்படியே அவ்வீட்டில் யார் என்ன சொன்னாலும் அவளை செல்லமாக கூட கடிய மாட்டார்கள் அத்தனை பேரன்பு அவள் மீது இந்த வீட்டில் நான் மன்னிப்பு கேட்கணும்னா அது உங்க ரெண்டு பேர்கிட்ட மட்டும்தான் மன்னிச்சிருங்க கஷ்டத்தை கொடுத்துட்டு போக போறேன் வருத்தத்துடன் தனக்குள்ளே அவர்களிடம் மானசீகமாக கேட்டு விடை பெற்று சென்றாள் அவளுக்கு திருமணத்தில் எல்லாம் இஷ்டமில்லை அவள் படித்த படிப்புக்கு வேலை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது அப்படியே அவர்கள் திருமணம் செய்து வைத்தாலும் கணவருடன் சென்று வேலை பார்த்துக் கொள்ளலாம் என்றுதான் இருந்தாள் ஆனால்

மெயின் ரோடுக்கு வந்து வாகனம் ஏதும் போகிறதா என்று நின்றவளுக்காகவே வந்தது ஒரு டெம்போ லாரி யோசிப்பதெல்லாம் இல்லை குறிக்க பயந்து விட்டாள் எம்மா யார்மா நீ இருட்டுல இப்படி கருப்பு டிரெஸ் போட்டுக்கிட்டு லாரிக்கு குறுக்க பாஞ்சா பூதமோன்னு பயந்துட்டேன் அண்ணா நான் மனுஷி தான் என் ஃப்ரெண்ட்ஸோட இங்க அருவில குளிக்க வந்தேன் போறப்ப என்ன மட்டும் மறந்து விட்டு போயிட்டாங்க கொஞ்சம் என்ன டவுன் பஸ் ஸ்டாண்டில் விட்டுறீங்களா என கதை சுற்றினாள் நாடகக்காரி சரி ஏறுமா வயசு பிள்ளைய இப்படி ஒத்தையில விட்டு போக முடியாதே நானும் பொண்ணுக்கு தகப்பந்தா மதுரா உள்ளே ஏறியதும் வண்டி வெளிச்சத்தில் அவள் முகத்தை கூர்ந்து பார்த்தவர் உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேமா என்றதும் தூக்கி வாரி போட அமர்ந்தவள் இல்லையே என்ன நீங்க எப்படி பாத்துருக்க போறீங்க நான் இந்த ஊரே கிடையாது நான் சென்னையில இருந்து வரேன் இதே சகையல்ல யாரையாவது பாத்திருப்பீங்க ஆனா அது நான் இல்ல என படபடத்தில் மாட்டிக்கொண்டு விடுவோமோ என்ற அச்சத்தில் அப்படியே இருக்க வாய்ப்பு இருக்கு மூச்சே வந்தது தாண்டும் வரை கொட்ட கொட்ட விழித்து பார்த்திருந்தவள் ஊர் எல்லை தாண்டியவுடன் நிம்மதி பெருமூச்சுடன் கண்ணயிருந்து விட்டாள் அதாவது ஒருத்தனுக்கு கிரகநல கோளாறு இருந்தா அவன் திரும்பின பக்கம் எல்லாம் கண்ணிபடி இருக்குமா என்பதை வைத்து சொல்லிவிடலாம் காலை குயில் கூவலில் முகத்தில் அடித்த இளஞ்சோரிய நொளியில் உடலை வளைத்து திமிரு முறித்து கொட்டாவை விட்டபடி கண்ணை திறந்த மதுரா சர்வமும் அதிர்ந்து போனாள் ஏன்னா அவள் வந்திருப்பது இந்திரபவனம் அன்றோ திடுக்கிட்டு துள்ளி குதித்து இறங்கியவள் இரும்பு தூணில் முட்டிக்கொண்டு நிற்கும் ஆ இங்க எவண்டா தூணை கொண்டு நட்டு வச்சது என நெற்றியை தேய்த்து விட்டபடியே நிமிர்ந்து பார்க்க விழிகள் விரிந்து கொண்டது மாமா என உதடுக்குள்ளாகவே முனகிக் கொண்டாள் எனில் எதிரில் நின்றது ஆம் தான் பேயை கண்டது போல் திரும்பி ஓட போன மதுராவை எட்டி பிடித்து நிறுத்தியவன் ராங்கி ஓட பாக்கற அதான் மார்னிங் ஜாகிங்ல முடிச்சாச்சுல போ போய் உள்ள போய் சமத்தா கல்யாணத்துக்கு ரெடியாக திமிர வாயை பொத்தி பின்பக்கமாக தூக்கிச் சென்றான் ஏனெனில் யாருக்கும் அவள் ஓடி போனது தெரியாதே அவன் தெரியவும் விடமாட்டான் அவளை அறைக்குள் தூக்கி சென்று விட்டதும் வில்லில் இருந்து புறப்பட்ட அம்பு போல் விலகி சென்றவள் இங்க பாருங்க மாமா எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம்ல ஏன் இஷ்டப்படி விட்டுருங்க நான் போறேன் என கோபமாக கூறினாள் அப்படி விட முடியாதுன்னு சொன்னா பண்ணுவ என்று குரல் அழுத்தமாக வந்தது ப்ளீஸ் மாமா புரிஞ்சுக்கோங்க பிடிக்காத பொண்ணு கூட கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணா வாழ்க்கை நல்லா இருக்காது நீ விரும்புறவளை விட உன்னை விரும்புறவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் என்னடி டிவியில வழிபடம் பாத்தியா என நக்கலாக கேட்டவனை இயலாமையோடு பார்த்தவள் கண்களில் நீர்மல்க இங்க பாருங்க மாமா இதுக்கு மேல என்ன கட்டாயப்படுத்தினா எனக்கு தற்கொலை தவிர வேற வழி இல்ல என அழுதவள் கையிலிருந்து விஷத்தை காட்டி கெஞ்சினாள் அவள் கண்களை பார்த்தபடி அவளை நெருங்கியவன் தாலி கட்டினதுக்கு அப்புறம் பண்ணிக்கோ என்றவன் பேச்சில் உறைந்து நின்றாள் அதை பயன்படுத்தி கொண்டு அவன் அவள் இருந்த விஷ பாட்டிலை தட்டி பறித்தவன் அதை குடித்து விட்டான் நோ என பதறி அவள் தடுக்க முன்னே குடித்து விட என்னடி விஷம் இனிக்குது பிராண்ட் சரியில்லையோ தாலி கட்டினதுக்கு அப்புறம் நல்ல பிராண்டா வாங்கித் தரேன் சரியா லூசு தனமா எதுவும் பண்ணாம ஒழுங்க ரெடி என்றவன் கதவு வரை போனவன் அப்புறம் கால இருக்கிற கொலுசு மட்டும் கட்டினா போதாது ரூம் கதவை சாத்திட்டு போக கத்துக்கோ என்ன புரியுதா என புருவத்தை உயர்த்திக் கேட்க இப்பொழுது அவளுக்கு புரிந்துவிட்டது அவள் இங்கே எப்படி வந்தாள் என்று அதாவது அவளிடம் தனியே பேச வேண்டும் என வந்த தனஞ்சயன் அவள் அரைக்கதவு திறந்து கிடப்பதை பார்த்து அவளை தேட ஹம்மணிதான் சென்டிமெண்ட் சீன் ஓட்டிக்கொண்டு நின்றாளே எதுவரை போகிறாள் என பார்க்க நினைத்தவன் அவளை பின்தொடர அவள் லாரியில் ஏறியதும் பின்தொடர்ந்து சென்றான் அப்பொழுதே அழைத்து வந்திருந்தால் மீண்டும் ஏதாவது ஏடாவுடமாக செய்து விடுவாள் என்றுதான் அவளை வண்டியில் வைத்து ஊரைச் சுற்ற வைத்து விடியும் வேளையில் கொண்டு வந்து விட்டார் அவர்கள் ஆலைக்கு ரெகுலராக வரும் வந்த லாரி டிரைவர் மண்ட மேல இருந்த கொண்டைய மறந்துட்டியே என அவளை காரி துப்பி கொண்டவள் அவனை பாவமாக பார்க்க நல்லா நல்லால எத்தனை வாட்டி ரியாக்ஷனை மாத்தி மாத்தி கொடுத்தாலும் ஏமாற மாட்டேன் சரியா கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் ஆகடி இல்ல என்ன அவளை அழுத்தமாக பார்த்தவன் நானே வந்து என் கையாலே ரெடி பண்ணிடுவேன் என்றவன் அந்த தொப்புள் நெருக்கடி என்றவன் கண்கள் அவளின் இடையில் இருக்க தன் டி ஷர்ட்டை நன்றாக இழுத்து விட்டு கொண்டவள் எனக்கு மச்சம் இவருக்கு எப்படி தெரியும் மனதில் தான் நினைத்தாள் உன்னோட எல்லாத்தையும் எனக்கு தெரியும் என வெளியே இறந்து குரல் வர ஓடி சென்று கதவை அடைத்துக் கொண்டாள் மனக்கதவையும் சீர்த்தே அந்த அளவுக்கு அவன் மீது வெறுப்பு மண்டி கிடந்தது வெறுப்பை வெறுப்பாக மாற்றுவான் காதல் மதுரன் சிந்தும் மாங்கல்யம் ஜீவன கெட்டிமேளாம் என்றதும் மங்கள இசை முழங்க கரும் பற்றை பட்டில் அமர்ந்திருந்த சந்தியாவின் சங்கு கழுத்தில் கட்டி சரிபாதியாக ஆக்கிக் கொண்டான் காதலன் கதிரவன் அருகிலே அரக்கு பட்டில் அமர்ந்திருந்த மதுரா கழுத்தில் தனஞ்சயன் கட்டப் போக விலக பார்த்தவளின் இடையோடு அழுத்தி பிடித்து கட்டி வினையை விலை கொடுத்து வாங்கிக் கொண்டான் ஊரில் உள்ள அனைவருக்கும் மதுரா பற்றி நன்றாக தெரியும் அதனால் யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை முறைப்பையனிடம் விளையாடுவதாகவே எண்ணிக்கொண்டனர் ஹச்சதை தூவி ஆசிகள் வழங்கி வாழ்க பல்லாண்டு என வாழ்த்தியது இதற்காகவே காத்திருந்த அன்பு நெஞ்சங்கள் தங்கள் காதல் வெற்றி பெற்ற மகிழ்ச்சியில் ஆசையாக அணைத்தபடி ஒரு ஜோடி நிற்க ஆரடிக்கும் மேல் உயர்ந்தவன் விலகி நின்ற ஐந்தேகால் அடி உள்ள மதுராவின் தோளில் கை போட்டு இருக்கி அணைக்க அவனை வெட்டுவது போல் தலையை உயர்த்தி பார்க்க அவனும் அவளைத்தான் பார்த்தான் எத்தனை அன்பு அவன் கண்களில் அழகாக புகைப்படமாக்கப்பட்டது அவ்வழகிய தருணம் இளையவர்களின் திருமணம் இனிவே முடிந்ததும் புரோகிதர்கள் குறித்த நேரத்தில் பூர்த்தி நடந்தேற அவர் மக்கள் அனைவரும் ஜோடியாக வந்து பணிந்து ஆசிர்வாதம் வாங்கிக் கொண்டனர் வீட்டு மருமகன் என்னும் முறையில் சந்தியா கதிரவன் முதலில் பணிந்து வணங்க பூரண மகிழ்ச்சியாக வாழ்த்தினர் அதிவீரராம பாண்டியன் சிவகாமி தம்பதியினர் அடுத்து தனஞ்சயன் மற்றும் மதுராவை வணங்கச் செல்ல ஏறும் வரை பொறுத்திருந்தவள் பொங்கி எழுந்துவிட்டாள் முடியாது முடியாது என பிடிவாதமாக கத்திக்கொண்டே மாலையை கழற்றி வீசியவள் யாரும் தடுக்கும் முன்பே அறைக்குள் சென்று பூட்டிக்கொண்டாள் அனைவர் முகத்திலும் அவமானம் கலந்த அதிர்ச்சி இத்தனை பேர் நடுவில் இப்படி செய்வாள் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை என்றோ கோபத்தில் முகம் சிவக்க நரநரவென்று பல்லை கடித்தபடி தங்க காப்பை ஏத்தி விட்டவன் அவள் பின்னால் போக எட்டு வைக்க அவன் கைகளை பிடித்து தடுத்தார் சிவகாமி வேணாம் தானா அவ சின்ன பொண்ணு தானே ஏதோ கோபத்துல பண்ணிட்டா விடு எங்களுக்கு ஒண்ணும் கஷ்டம் இல்ல என்றவர் முகத்தில் அத்தனை வலி இருந்தது அதையே அதிவீரராம பாண்டியன் ஆமோதித்தாலும் அவர் பார்வை அனைத்தும் போட்டிய அரை கதவின் மேலே இருந்தது போட்டிய அறைக்குள் கிடந்தவள் கதறி அழுது கொண்டிருந்தாள் அவளுக்கும் அவள் செயல் கோபம் தந்தது என்பது உண்மை ஆனால் கழுத்தை அறுத்துவிட்டு வலிக்கிறதா என்று கேட்பது போல் பிடிக்காத திருமணம் செய்து வைத்துவிட்டு ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் ஒன்றுதான் கேடா என கதறி அழுதாள் பைத்தியக்காரி சந்தியாவின் சடங்குகள் முடிந்து விடைபெறும் நேரம் என கூறிய பின்பே வெளியே வந்தவள் தன் தமக்கையை கட்டிக்கொண்டு அழுதாள் கோபம் வந்தால் போடி எல்லாத்துக்கும் நீதான் காரணம் உன்னாலதான் என்னை யாருக்கும் பிடிக்காம போச்சு என்று சொல்பவள் தான் ஆனால் ஒருபோதும் அடுத்தவர் மீது உள்ள கோபத்தை காட்ட மாட்டாள் யாரிடம் எப்படியோ ஆனால் அக்கா என்றுமே அவளுக்கு இன்னொரு அன்னை உனக்கு வேணுமா மதுக்குட்டி இந்தா நீயே வச்சுக்கோ என அவள் பங்கை விட்டுக் கொடுக்கும் தமக்கையை யாருக்குத்தான் பிடிக்காது அவள் மீது அனைவருக்கும் மனக்கசப்பு இருந்தாலும் அதை அவளிடம் காட்டக்கூடாது என்பது அதிவீரராம பாண்டியரின் உத்தரவு அதை மீற யாருக்கும் துணிவில்லையே இருந்தாலும்

உங்களுக்கு பிடிச்சவரை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும் நீ வீட்டோட இருந்துட்டு அத்தைங்களை ஏச்சுக்கிட்டு உக்காந்து சாப்பிடுவ ஆனா எனக்கு மட்டும் பிடிக்காதவரை வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணி வச்சு நான் அழறத வேடிக்கை பாக்குற சேடிஸ்ட் மாணி இனி என்கிட்ட பேசாத கவி என முகத்தை வெட்டி கொண்டு போன மகளை பார்த்து அயர்ந்து தான் போனார் எப்படி தான் என் அண்ண மகன் இவளை வச்சு சமாளிக்க போறானோ என எண்ணியவருக்கு மகள் நினைவு கலக்கத்தை கொடுத்தது கவி பிளீஸ் கவி எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் அப்பா சொல்லுங்கப்பா பிளீஸ் எனக்கு வேண்டாம் பா என்று கெஞ்சிய மகளை பார்த்து இரக்கம் வந்தாலும் அவளின் நலன் கருதிய திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தனர் அது தவறு என புரிய வைக்கப் போகிறாள் மகள் ரோஜா இதழை கொண்டு அலங்கரித்த கட்டிலில் மதுரா அமர்ந்திருந்தாள் புலம்பியபடி வந்தா கண்டிப்பா குதிப்பாரு என்ன ஆனாலும் சரி இன்னைக்கு அவர்கிட்ட எனக்கு உங்களை பிடிக்கல டிவோர்ஸ் தாங்கன்னு கேட்க வேண்டியதுதான் என அவள் நினைத்து கொண்டால் மட்டும் போதுமா தன் மனம் போன போக்கில் யாரையும் விட்டு வைக்காமல் திட்டிக் கொண்டிருந்தவள் கதவு படா என திறக்கும் சத்தத்தில் எழுந்து நின்று கொண்டாள் பட்டுவேட்டி சட்டையில் தனஞ்சயன் கதவை அரைந்து சாத்தி தாழிப்பவன் தன் கை காப்பு முறுக்கியபடி அவள் அருகில் வர இதையும் எம்பி குதித்தாலும் வெளியே தைரியமாக இருப்பது போல் காட்டிக் கொண்டவள் அமைதியாய் நின்றாள் அப்புறம் ஏ அத்த பெத்த மயிலே இன்னைக்கு நமக்கு முதலிரவு மாமனுக்கு பிடிச்ச மாதிரி செம்மையா ரெடியா இருக்க வா குடும்பம் நடத்தலாம் புடவையில நல்ல தல தல நெருக்கடி என அவளை நெருங்க பதறி போனாள் வருவான் கத்துவான் திட்டுவான் அடிப்பான் என்று பார்த்தால் இப்படி அதிரடியை எதிர்பார்க்கவில்லை மம்மா மாமா என்றவளுக்கு வார்த்தை பஞ்சமாகி போனது அவன் ஆசை பார்வையில் அவனுக்கு அவள் மீது அதீத கோபம் இருந்தது உண்மையே ஆனால் இப்போது அதை காட்டினால் அவள் வெறுப்பு பெருகக்கூடும் முதலில் அவளுக்கு தன் அன்பை உணர்த்திவிட்டு அவள் வெறுப்பை குறைக்கலாம் என்று நினைக்க விட வேண்டுமே சண்டிராணி சுவற்றில் முட்டி நின்றவளின் இருப்புறமாக கை வைத்து அணைத்துக் கொண்டு நீள்வட்ட முகத்தை பார்த்தான் கோதுமை நிறம் கோழி கொண்டு கண்கள் படபடக்க கூர் நாசி விடைத்து அடங்க பவள இதழ் பயத்தில் தந்தியடிக்க முரட்ட இதழால் கவ்வி சுவைத்தான் மறுப்பில் தலையை அசைத்து விடுபட போராட தலையை கைகளால் தாங்கி இதழமுதை ரசித்து ருசித்து உரிந்தான் மூச்சு முட்ட விலகியவர்கள் ஆசுவாசமடைய சீராக மூச்சு விட்டவளின் குட்டிக் குன்றுகள் ஏறி இறங்க கண்மூடி நின்றவளின் நெற்றியில் படிந்த அவன் கரம் மென்மையாக வழுக்கியபடி அவள் சங்க கழுத்தில் நிற்க புதுத்தாலை தொங்க நின்றவளின் அழகு பித்தம் கொள்ளச் செய்ய விரல் தீண்டிய இடம் அவன் மீசை அதரம் தீண்டி பற்கள் பதம் பார்க்க அவன் பிடறி முடிப்பிடித்து தடுக்க குரல் கொஞ்சியதோ அவள் கல்லூரும் கண்களை பார்த்து கொண்டே சேலை மறைப்பை எடுக்க பதறித் தடுத்தவளின் விரலை கிழக்குப்பிடி போட்டு பிடித்துக்கொண்டு கொண்டு வேணும் தாடி என மறுக்க முடியாத குரலில் கேட்க அவன் தீண்டல் அடிவயிற்றில் அட்ரினலின் சுரக்க தவித்தபடி மாமா கொஞ்சம் பேசலாம் என நீ கொஞ்சமா பேசு நான் கொஞ்சிக்கிட்டே கேட்கிறேன் என்றவன் அவள் கழுத்தில் முகம் வைத்து உராய்ந்தவன் கைகள் சீலை மறைப்பில் பெண்பூவை பிடிக்க வெடித்து சிதறினாள் மங்கை மாமா பால் அறுது அது குடிக்கலாமே எப்படியாவது அவனை தள்ளிவிட்டால் போதும் என்று சொன்னால் இப்ப பால் வராதடி பாப்பா வந்ததுக்கு அப்புறம்தான் வரும் என சொல்லிக்கொண்டே பசி மணியை தேடி நசுக்க பசிக்குது மாமா காலையிலிருந்து சாப்பிடல என்றதும் அவளை விட்டவன் பாலையும் பழத்தையும் அவளுக்கு கொடுத்தான் சாப்பிட்டு கொண்டே உங்களுக்கு என்றாள் எனக்கும் பசிக்குதுதா அது வேற பசி நீ ஏன் சாப்பிடு என்றவன் அவள் சாப்பிடும் அழகை பார்த்து கொண்டிருந்தான் மாமா இப்படி சாப்பிடும்போது போது பார்க்க வைக்காத இந்தா நீயும் சாப்பிடு இல்லனா எனக்கு வயிறு வலிக்கும் என கொடுக்க மறுக்க தோன்றாமல் உண்டவனுக்கு பாலை அவள் கையால் கொடுக்க வாங்கி பருகினான் அவளையும் சேர்த்தே உதட்டை அவள் தோளில் துடைத்து அவளை அணைத்துக் கொண்டு கட்டிலில் விழ சிறிது நேரத்திலே தன் மீது பாரமாக மயங்கி கிடந்தவனை தள்ளிவிட்டு சப்பா தடிய என்ன கனங்கிற போன முறை செய்த தப்பை இம்முறை சரியாக செய்து அலர்ட் ஆகி பறந்து விட்டாள் அவள் பறந்து போனாளே நியூயார்க்கு போனாளே நேற்று இறந்த கொண்டாட்டத்திற்கான அடையாளம் சிறிதுமின்றி மறைந்து போயிருந்தது அவ்வீட்டின் மனிதர்கள் முகத்தில் சிறிதளவும் சிரிப்பில்லை அதை அனைத்தையும் மதுரா தன்னோடு எடுத்து சென்று விட்டாள் காலையில் கண் எல்லாம் புரிந்தது ஆண்மகனுக்கு பெரும் அவமானத்தை தேடித்தந்து சென்று விட்டாள் சாது மிரண்டால் காடு தாங்காது ஆனால் அவன் மிரண்டானா என்பதுதான் கேள்வி நடு ஹாலில் தனஞ்சயன் அமர்ந்திருக்க அவனை சுற்றி பெற்றோர் பெரியோர் அனைவரும் இருக்க அந்த கோட்டைச் சிறுக்கி என் பேரனை இப்படி அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாளே ஊருப்படுவாளா என சிவகாமி புலம்பிக் கொண்டிருந்தார் வளர்ந்த பொண்ணு குடும்பத்துக்கே வந்தா அனுசரிச்சு நடந்து கட்டி வச்சோம் அசிங்கப்படுத்தி நடுவீட்டுல உட்கார வச்சுட்டு போயிட்டாளே என் மகன் ஊரை காக்குற எல்லா சாமி மாதிரி கம்பீரமா இருந்தானே இப்படி இடிஞ்சு போய் உட்கார வச்சுட்டாளே என சகுந்தலா வருத்தப்பட்டார் அழாதீங்கக்கா அக்கா கழுதிக்கு தெரியுமா கற்பூரவாசனை அந்த மாதிரி அவளுக்கு நம்ம பிள்ளையோட அருமை தெரியாம போய் கஷ்டம் தான் படப்போறா பாருங்க என்ன வேதவள்ளி கூற போது நிறுத்துங்க எல்லாரும் என்றவன் சிம்ம கர்ஜனையில் அடங்கி போயிருந்தது அனைவரின் இதய துடிப்பும் என்ன பேசிட்டு இருக்கீங்க அவளும் இந்த வீட்டு பொண்ணு தானே முதல்ல இருந்தே இந்த கல்யாணம் வேணாம் வேணான்னு தான் சொல்லிட்டு இருந்தா யாராவது காது கொடுத்து கேட்டீங்களா என்ன பிடிக்காம தானே விட்டுட்டு போனா அதனால அத நானே பாத்துக்கிறேன் நீங்க எல்லாம் உங்க வேலையை மட்டும் பாருங்க என்ன கத்தரித்து பேச என்ன தம்பி இப்படி பேசுற உனக்காக தானே நாங்க எல்லாரும் பேசுறோம் என வேதா குதித்தார் அதைத்தான் சொல்றேன் எல்லாரும் எனக்காகவே பேசினீங்க அவளுக்காக யாரும் பேசலன்னு அதான் அவளே அவளை பாத்துக்க தெரியணும் போயிட்டா ஏன் அத்த அவ உங்க பொண்ணு தானே அவளை எல்லாரும் இப்படி பேச விட்டு வேடிக்கை பாக்குறீங்க என்ன கவிதாவிடம் கேட்க இல்லதண்ணா அவ உன்ன தடுமாறினார் அண்ணம்புள்ள மேல வச்ச பாசம் பெத்த பொண்ணு மேல இல்லாம போயிடுச்சா அத்த என்ன வார்த்தை சொல்றதனா உங்க எல்லாரையும் விட எனக்கு அவள்தான்ண்டா ரொம்ப பிடிக்கும் என்ன திட்டினாலும் சரி என்ன பேசினாலும் சரி அடுத்த நிமிஷம் அம்மானு என்கிட்ட தான் ஓடி வருவா ஆனா இப்போ அவ தப்பு பண்ணிட்டு தலைகுடைய வச்சுட்டு போயிட்டு அப்ப எப்படி என்னால அவளுக்கு ஆதரவா பேச முடியும் என பரிதவித்தார் யார் என்ன சொல்லியிருந்தாலும் நீங்க பேசிருக்கணும் அத்த அவளுக்காக நீங்க பேசிருக்கணும் இத நான் சொல்லல அவ அப்படிதான் நினைச்சிட்டு நம்மள வெறுத்துட்டு போயிருப்பா மதுராவை முற்றிலும் அறிந்தவனாக கூறினான் இங்க பாருங்க இது என்னோட தனிப்பட்ட விஷயம் இதுல யாரும் தலையிட வேண்டாம் அவன் மனசு மதிக்காம போனதுக்கு தண்டனையா இதை நான் ஏத்துக்கிறேன் இப்போதைக்கு இதை பத்தி யாருக்கும் தெரிய வேண்டாம் எல்லாரும் அவங்க உங்க வேலையை எப்பவும் போல பார்ப்போம் போங்க என அனைவரையும் சமாளித்தான் அவன் அறைக்குள் சென்று கட்டலில் கையால் முகம் மறைத்தபடி படுத்துக்கொண்டான் அப்போது கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்தார் அது ராம பாண்டியன் வாங்க தாத்தா என முகத்தை அழுத்தி தேய்த்துக்கொண்டு குரலை மாற்றிக்கொண்டு இயல்பாக இருப்பது போல் காட்டிக்கொண்டான் என் மேல ஏதாவது வருத்தம் ஐயோ அப்படிலாம் எதுவும் இல்ல தாத்தா அப்புறம் பா சோகத்தை எனக்கு காட்ட மறுக்கிற என்றதும் அவர் தோள்களில் முகம் புதைத்தவனின் உடல் குலுங்கியது என்னால தானப்பா உனக்கு இப்படி அவமானம் ஆயிடுச்சு என்றவர் குரல் உடைந்து அழத் தொடங்கிவிட்டார் ஐயோ தாத்தா எனக்கு சமாதானம் சொல்ல வந்துட்டு நீங்க இப்படி அழறீங்களே அவ கடைசி வர மன்னிக்கவே மாட்டாளாப்பா என்ன என்ன ஏங்கினார் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா கூடவாத இருப்பாளன்னு தான் உங்க அப்பா வந்து உன் கல்யாணத்தை பத்தி சொன்னதும் உன்கிட்ட வந்து வந்து அவளை கட்டிக்க சொல்லி கேட்டேன் இப்படி மொத்தமா விட்டுட்டு போவாள்னு நினைக்கவே இல்லப்பா என்றவர் நெஞ்சை பிடித்துக்கொண்டு அமர தாத்தா ஒண்ணுல்ல ஒண்ணுல இருங்க நான் போய் மாத்திரை எடுத்துட்டு வரேன் என்றவன் நிற்காமல் மின்னலாக சென்று மருந்தை கொண்டு வந்து கொடுத்து ஆசுவாசப்படுத்தியவனின் கையை பிடித்து என் பேத்தி மேல கோவப்படாதராசா என்றார் நான் எதுவும் நினைக்கல தாத்தா என்ன சொன்னவனை கூர்ந்து பார்த்தவர் நீ பாத்துக்கிறன்னு சொன்னப்பவே புரிஞ்சு போச்சுப்பா பாவம் ஐயா சின்ன பிள்ளையில இருந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட அவளுக்கு பதில் நான் மன்னிப்பு கேட்கிறேன் என கையெடுத்து கும்பிட ஐயோ தாத்தா அவ இந்த ஊர்லயே இல்ல ஏன் இந்த நாட்டிலேயே இல்ல அதுவும் இல்லாம அவளை நான் என்ன பண்ணப் போறேன் நான் எதுவும் பண்ணல நீங்க வருத்தப்படாதீங்க என சொன்னவனை அமைதியாக பார்த்தார் அவர் கைகளை எடுத்து தட்டி கொடுத்து உங்க பேத்தி மேல உள்ள பாசத்துல கொஞ்சமாவது என் மேல நம்பிக்கையா வைங்க தாத்தா என சிரித்துவிட்டு வெளியே போனவன் முகம் பாறையை தத்தெடுத்து கொண்டது வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு புல்லட் வண்டியை மித்த்து ஸ்டார்ட் செய்து எடுத்துக்கொண்டு தோட்டத்திற்கு சென்றான் ஒருவனை கட்டி வைத்து என்னடா வாய் ஒரு கையால் தங்க காப்பை விட்டவாறே நடந்து வந்தவனை பார்க்க ஏதோ யமன் பட்டு வேட்டி சட்டையில் வந்தது போல இருக்க பயந்து நடுங்கினான் ஏற்கனவே அவர்கள் அடித்ததில் குறை உயிராக இருந்தவன் இவர் அடித்தால் டெத்து கன்ஃபார்ம் என மிடு விழுங்க முயல விட்டால் தானே தனஞ்சயன் அவனை ஓங்கி விட்ட அறையில் வாயில் வழிந்த ரத்தத்தோடு வந்தது ஒரு பல் மீண்டும் மடிப்பதற்காக தனா கையை ஓங்க ப்ரோ ப்ரோ அடிக்காதீங்க ப்ரோ சொல்லிடுற சொல்லிடுற அவன் போயிருக்கா ப்ரோ அங்க எங்க எதுக்கு கர்ச்சனையாக கேட்க தெரியாது ப்ரோ என்று வாயில் வழிந்த ரத்தத்தோடு மயக்கத்தில் இருந்தவனை சொன்னா கேட்க மாட்ட என்றபடி கையை மீண்டும் ப்ரோ மதர் மதர்ஸ் ப்ரோ என்கிட்ட நியூயார்க் போறேன்னு மட்டும்தான் ப்ரோ எதுவும் சொல்லல ப்ரோ பிளீஸ் பிளீஸ் நம்புங்க ஸ்ரீ மதுராவின் நண்பன் டெய் இவனை காட்டி விடுங்கடா என்றதும் உயிர் தப்பித்தால் போதும் என்று விழுந்தடித்துக் கொண்டு ஓடிவிட்டான் வாடி என் அத்தப்பத்த ரத்தனமே மேடம் நியூயார்க்ல இருக்கியா என்ன அவமானப்படுத்திட்டு போனா உன்னை விட்டுருவேனா ராங்கி என சிரித்தான் அது பறவைக்குள் கேட்டதோ என்னவோ தூக்கி வாரி போட சுற்றி பார்த்தவள் பின்பு அவள் இருப்பது நியூயார்க் செல்லும் விமானம் என்றதும் பெரும் நிம்மதி கொண்டாள் எத்தனை நாட்களுக்குத்தான் அவள் நிம்மதி என கை கட்டி சிரித்தபடி வேடிக்கை பார்த்தது விதி விமானத்தில் அமர்ந்து மதுராவிற்கு நினைவுகள் பின்னோக்கி சென்றது விழா முதல் நாள் இரவு இந்திர பவனத்தில் விளக்குகள் அணைக்கப்பட்டு அந்த நிலவொழியில் வள்ளியை உருக்கி ஊற்றியது போல் மின்னியது பணியாட்கள் அனைவரும் தங்கள் வேலையை முடித்துக்கொண்டு உடல் கட்டையாக நீட்டிவிட்டனர் அப்பொழுது ஒரு உருவம் சத்தம் எழுப்பாமல் அந்த மாளிகையின் பால்கனியில் வெளியே எட்டி பார்த்தது அங்கே மற்றொரு உருவம் வெளியே நின்று கொண்டிருந்தது அந்த இரண்டால் உயர மதில் சுவற்றை எப்படி தாண்டவென்று ஆராய்ந்து கொண்டு நிற்க அருகில் கிடந்த ஏணி மீது டார்ச் லைட் அடித்து காட்ட அந்த இருட்டிலும் கண்கள் பளிச்சிடல் தெரிய அதை பற்றி மேல் வந்தவள் வைக்கப்பட்ட பொருட்கள் மீது விழுந்து வைக்க யாரடாது என கண்ணை கசக்கி எழுந்துவிட்டார் வேலா அதில் ஹரண்டு போன அவ்வுருவம் அருகிலிருந்த பின்னால் ஒளிந்து கொண்டது அதன் விம்பம் வேலா கண்ணுக்கு மங்களாக தெரிய யாரு என அடைந்தார் அதற்குள் அருகில் இருந்த பணியாள் என்ன வேளா நடுராத்திரியில தனியா உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்க அண்ணே ஏதோ கருப்பா போச்சுண்ண என பயத்தில் கை கால் விடவெடக்க சொன்னான் அது ஏதாவது சாம கொடங்கையா இருக்கும் கம்முன்னு படுடே என்றார் அவர் கண்களை திறக்காமல் எது சாமக்கொடங்கையா என அஞ்ச அதற்கு ஏற்றார் போல் ஜல் ஜல் என சத்தமும் தொடர்ந்து ஓ என சத்தமம் வர வேலன் பயத்தில் நோக்க தாக்க 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 என போர்வையை மூடிக்கொண்டு குப்புற படுத்துக்கொண்டே பாடினார் அவரது பயத்தை பயன்படுத்திக் கொண்டே பால்கனி அருகே போன உருவம் அங்கு தொங்கிய கயிற்றை பிடித்து மேலே ஏறியது அதை போர்வைக்குள்ளிருந்து பார்த்த வேலன் ஐயோ இப்ப மேலே பறக்குதே எப்பா முனியா என்னை இது கிட்ட இருந்து காப்பாத்தி விடு சாமி என ஊரில் உள்ள அனைத்து தெய்வத்திற்கும் பெட்டிஷன் போட்டார் கஷ்டப்பட்டு காற்றில் தொங்கி மேலே ஏறிய அந்த உருவம் பால்கனியை தாண்டி குதிக்க முடியாமல் துணைக்கு அழைக்க நிருமமா இறங்க முடியல வந்த தூக்குடா என மெல்லிய குரலில் அழைக்க பதில் இல்லை அந்த பக்கம் டே நிருமாமா எங்கடா இருட்டுல தனியா விட்டுட்டு போயிட்ட பலன் இல்லை டே மாமா பழி வாங்குற நேரமாடா இது வீட்டுல யாராவது பார்த்தா காலிடா பிளீஸ் மாமா வாயே கெஞ்சலுக்கு மாறினாள் டேய் இப்ப மட்டும் நீ வரல என்னோட எல்லா களவாணி தனத்திலையும் உனக்கு பங்கு இருக்குன்னு சொல்லிருவேன் அப்புறம் ராதிகா கிட்ட அடி வாங்கின மாதிரி சொல்லிருவேன் என கெஞ்சலிலிருந்து மிரட்டலுக்கு தாவி விட்டாள் மதுரா மிரட்டலுக்கு பயன் இருந்தது இரு கைகளவளை அவளை தூக்கியது அப்படிவா வழிக்கு என்றபடி அந்த கைகளுக்கு சொந்தமான புஜங்களை பிடித்துக்கொண்டு மேலே வந்தவள் தடுமாறி எதிரில் இருந்தவன் மீதே விழ இருவரும் உருண்டனர் அவள் ஆளிழை வயிற்றில் மீசை குத்த வட்ட குளத்தில் அவன் அதரங்கள் பிடிக்க வயிற்று பள்ளம் போட்டுடுவ போல என தன் மீதி இருந்து முடியை பிடித்து தூக்க ஆ என அவன் வீறிட்டதில் மொத்த அரண்மனையும் விழித்துக் கொண்டது அனைவரையும் ஓட விடுபவளை அலற வைப்பவன் நாம் தனஞ்சயனை தவிர வேறு யாராக இருக்க முடியும் விட்டு அலறியவளின் வாயிலிருந்து பஞ்சாயத்து அதிவீரராம பாண்டியன் நடுவே சுற்றி அனைவரும் நின்றிருந்தனர் அனைவரும் அமைதியாக இருக்க வேலனோ ஏன் பாப்பா நீ தானே சவுத்து மேல ஏறினது நான் கூட சாமக்கோடங்கியோன்னு நினைச்சு குளிர் காய்ச்சல் கிடந்த இப்படி பயம் காட்டிட்டிய பாப்பா என போட்டு கொடுக்க சுத்தம் சும்மாவே இவங்க நம்மளை வெற்றி செய்வாங்க இதுல இவர் வேற எரியிற நெருப்புல என்ன ஊற்றுறாரு என உள்ளுக்குள் புதம்பி கொண்டு பல்லை ஈ என்று இழுத்து வைத்தால் மதுரா எங்க போனாளா அதட்டலாக அதிவீரர் கேட்க இன்டர்வியூக்கு போயிருந்தமாமா என வீரபாண்டியனிடம் சொன்னாள் ஏ சொல்லிட்டு போக வேண்டியதுதானே அதென்ன திருட்டு தனமா யாருக்கும் தெரியாம போனது மட்டுமில்ல வீட்டுல இருக்கிற மாதிரியே பம்மாத்து பண்ணிக்கிட்டு போயிருக்கா இதுக்கெல்லாம் தைரியம் எங்க இருந்து வந்தது மதுரா சுந்தர பாண்டியன் மகனான நிரு என்கின்ற நிரஞ்சனை பார்க்க சண்டாளி நம்மள கூத்து விடுவா போல இருக்கே என பயந்தவன் கண்களால் அவளிடம் கெஞ்ச ஒழிஞ்சு போ என செய்கையில் சொன்னவள் சொன்னா போக விட மாட்டீங்க அதான் சொல்லாம போயிட்டு வந்தமாமா என அவளின் தாத்தாவின் கேள்வி அனைத்துக்கும் மாமாவிடமும் பதில் சொன்னாள் இது அங்கிருப்பவர்களுக்கு புதிதில்லை என்பதால் யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை ஓ அவ்வளோ தைரியம் ஆயிடுச்சா கிழம்தானே நினைச்சாங்களா இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் அது போக நான் தப்பு செஞ்சது யாரா இருந்தாலும் தண்டனை அனுபவிச்சே திரணும் என கூறினார் நாட்டாமை அதிவீரராம பாண்டியருக்கு நேர்மையாக இருக்க வேண்டும் உண்மையாக இருக்க வேண்டும் என்னும் கொள்கையை உடையவர் தவறு செய்தது யாராக இருந்தாலும் தண்டனை கொடுத்தே தீர வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கும் நவீன கால மனுநீதி சோழன் அவர் என்ன பெருசா விட்டு அனுப்புவீங்க அதானே என்பது போல் அசால்ட்டாக பார்த்தவள் அமைதியாக உறங்க போனாள் மதுரா ஆனால் அவளுக்கு தெரியாது நாளைக்கு பேரிடியே இழக்க போகிறார் என்று குயில்கள் கூவ பறவைகள் வேட்டை தேடி பார்க்க தெளிந்த வானம் கொண்ட அழகான விடியல் ஆனால் மதுராவிற்கு நாளைக்கே மதுராவிற்கும் தனாவிற்கும் திருமணம் என மின்னாமல் முழுங்காமல் இடியை அவள் தலையில் போட்டார் நோ முடியாது எனக்கு இஷ்டம் இல்ல என அவள் கத்த இங்க யாரோட அபிப்பிராயமும் தகவல் மட்டும்தான் சொல்றேன் எல்லாரும் போய் அவங்க என்ற அப்பொழுதும் விடாமல் நெரு மாமாவை கூட கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஹிட்லர் மாமா வேணாம் எனக்கு என்ற அடி பாதுகாத்தி என நெஞ்சை பிடித்து கொண்டான் நிரஞ்சன் பின்னே அவளை பற்றி அறிந்தவன் எவனும் திருமணம் செய்ய ஒப்புக்கொள்வானா நான் சொன்னது சொன்னதுதான் அதுல எந்த மாற்றமும் இல்லை என அறிவிப்பு போல கூறி உடனே சந்தியாவை பிடித்து அக்கா நீ ஹிட்லர் மாமாவை விரும்புறதானே அக்கா மனசுக்கு பிடிச்சதுக்கு மேல ஜாதகம் எல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயமே இல்லக்கா நீயே ஏன் சொல்ல என அவளை சரி கட்ட நினைத்தாள் ஆனால் அவள் எப்படி சொல்லுவாள் அவளுக்கு கதிரவனை பிடிக்கும் என தாத்தாவிடம் சொன்னதால் தான் தனாவிற்கு மதுராவை பேசி முடித்தனர் என்று அதன் பிறகுதான் அவள் ஒவ்வொருவரிடம் கெஞ்சியும் யாரும் கொஞ்சமும் செவிசாய்க்காமல் சென்று கோபத்தில் எடுத்த முடிவை நினைத்து கலங்கினாள் யாருக்கும் தான் ஒரு இல்லை என்று என்னை இந்த நிலைமைக்கு தள்ள அவங்கதான் காரணம் நானா எந்த தப்பும் பண்ணல அதனால் நான் கவலைப்பட மாட்டேன் என தனக்குத்தானே சொல்லி தேற்றிக் கொண்டாள் அவளுக்கு தனஞ்சயனு உடனான திருமணம் தண்டனையாகத்தான் தெரிந்தது அப்போது இருந்த மனநிலையில் பெண்களுக்கு பிடித்த வாழ்க்கை துணை அமைந்துவிட்டால் பூமியில் அதுபோல் சொர்க்கம் வேறு எதுவும் இல்லையே வான் நோக்கி உயர்ந்து நிற்கும் கான்கிரீட் மரங்கள் ஆங்காங்கே வரவேற்கும் அழகிகளின் கவர்ச்சி எல்இடி திரைகள் போனிடேல் போட்டுக்கொண்டு ஸ்டார் பாக்ஸில் வாங்கிய காஃபியை அருந்தியும் நியூஸ் டுடே வாசித்துக் கொண்டே பிராட்வே ஸ்ட்ரீட்ஸில் நடந்து போனால் ஒரு மாடர்ன் யுவதி ஜேஎம் எம் பிஸ்னஸ் ப்ரொஃபஷனல் அந்த அடுக்குமாடி கட்டிடத்தில் பதினாலாவது மாடியில் சிரித்த முகமாக அனைவருக்கும் வணக்கம் வைத்து தன் இருக்கையில் அமர்ந்தாள் ஹாய் மதுரா என வந்தான் செப்பமூக்கு கண்ணாடிக்காரன் ஜேடன் அட நாசமா போன நல்ல எலும்பு வாயா உன்ன எத்தனை தடவை சொல்லிக் கொடுக்கறது என அவனை வழக்கமாக முத்துவது போல் முத்திவிட்டு தன் இருக்கையில் அமர்ந்தாள் திருமதி மதுரா தனஞ்சயன் சரியாக சாப்பிடாமல் இழைத்து போன உடல் பல நாள் தூக்கத்தை தொலைத்ததன் பலன் அவள் வண்டு வெளியில் கருவளையும் சோர்வு தோய்ந்த முகத்தில் போலி புன்னகை நானும் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று காட்டிக்கொள்ள இதோ அதோ என்று அவள் நியூயார்க் வந்து மூன்று ஆகிவிட்டது கம்பெனி கெஸ்ட் ஹவுஸில் தங்கியிருக்கிறாள் வீடு நகரத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி அமைதியான சூழலில் வீட்டில் அவளும் ஓனர் புளோரா மட்டுமே வேலை வீடு என அவளுக்கு பிடித்த வாழ்க்கை யாரும் அவளை எதுவும் சொல்வதற்கு இல்லாமல் தனிமையில் இனிமையாக இருந்ததா அவளுக்கு இல்லை நிச்சயமாக இல்லை கையில் இருக்கும் போது ஒரு பொருளின் அருமை தெரியாது நம்மை விட்டு சென்ற பின்பே அது நமக்கு எவ்வளவு முக்கியமானதாக இருந்தது என்று தெரியும் அதேபோல் மதுரா பிரிந்து வந்த பின்பே அவர்களின் அருமையை உணர்கிறாள் சாப்பிட்டாயா நலமா என்று கேட்க கூட யாரும் இல்லாமல் வெறுமையை அனுபவிக்கிறாள் அவள் நண்பர்கள் வட்டம் குறைவு உயிர் நண்பன் ஸ்ரீ அவன் இப்போது அவளிடம் பேசுவதில்லை காரணம் அவளுக்கு தெரியாதே கொடிது கொடிது இளமையில் வறுமை அவ்வையார் சொன்னது இல்லை கொடிது கொடிது எவ்வயதிலும் தனிமை என மதுரா சொல்வாள் அந்த அளவுக்கு வெறுமை உணர்கிறாள் அதுவும் இந்த ஒரு வாரமாக அவள் வெறுமை உடலில் தெரியும் அளவிற்கு அழுத்தத்தில் இருக்கிறாள் காரணம் நிரஞ்சன் அவளுக்கு அழைத்ததுதான் நீண்ட நாட்கள் கழித்து புதிய நம்பரில் இருந்து அழைப்பு வரவும் குடும்பமாக இருக்கக்கூடாதா என்னும் ஆவலும் கூடாது என்ற பயத்திலும் எடுத்தாள் ஹலோ அவளுக்கே கேட்காத குரலு ஹலோ மதுரா நான் நிரஞ்சன் பேசுறேன் என்றதும் அவளுக்கு சந்தோஷத்தில் வார்த்தைக்கு பதில் அழுகைதான் பேரிட்டு வந்தது வாயில் கை வைத்து கதறலை தடுத்தவள் தோற்று போனை ஹோல்டில் போட்டுவிட்டு ஓடிச்சென்று முகத்தை கழுவி சாதாரணமாக குரலை காட்ட பெரும்பாடு பட்டு போனாள் என்ன முயன்றும் வந்தது ஹலோ என்ன உனக்கு என்னம்மா எங்களை மறந்துட்டு நீ பாட்டுக்கு போய் ஜாலியா செட்டில் ஆயிட்ட என்ன அவன் எதையும் கண்டுபிடிக்காது சாதாரணமாக பேசிக் குச்சி ஆயிசுமாமா இப்பதான் நான் ரொம்ப நிம்மதியா இருக்கேன் என்ன அதை பண்ணாத இத பண்ணாதன்னு திட்டத்துக்கு ஆள் இல்லையே தண்டனை கொடுக்கவும் ஆள் இல்லையே என குதூகலமாக இருப்பது போல் காட்டிக்கொண்டாள் ஓ அப்ப நீ அங்க ரொம்ப சந்தோஷமா தான் இருக்க என்றான் ஒரு மாதிரி குரலில் நிச்சயமா அப்போ இத்தனை நாள் உன்னை மார்ல போட்டு தூங்க வச்ச எங்க அப்பாங்க எங்களை விட செல்லமா வளர்த்த அம்மாங்க அத்த பாட்டு இவங்களோட பாசம் கூட வேணான்னு தூக்கி போட்டு போகிற அளவுக்கு கல்லஞ்சக்காரியாடி நீ என்றவன் குரலில் கோபம் இருந்தது அறிவு அறிவுகிட்ட மாமா தெரிஞ்ச மாதிரி பேசாத திரும்ப சாப்பிட மாமா தலை சாஞ்ச கவி கிட்ட சண்டை போட்டு அப்பா பின்னாடி ஒளிஞ்சுக்க மாட்டோமா அந்த கேவி கிட்ட திட்ட வாங்கி சுருக்குப்பாயில இருக்கிற வெத்தலை திருடி போட மாட்டோமான்னு எவ்வளவு ஏங்குறன்னு எனக்கு தாண்ட தெரியும் என்றவள் குரல் உடைந்து அழுதாள் அப்புறம் ஏன் வீட்டை விட்டு போன கோபம் குறையவில்லை என்ன மாமா நீயும் இப்படி கேட்கற இத்தனை நாள் நான் செய்யற குறும்பத்தனை மட்டும்தான் பிடிக்காதுன்னு நினைச்சேன் ஆனா அங்க இருக்கிற யாருக்கும் பிடிக்காத பிள்ளையா போயிட்டனா யாரு சொன்னா குரல் புதியது ஆனால் அவள் இருந்த மனநிலையில் கண்டுகொள்ளவில்லை யாரும் சொல்லல மாமா ஆனா அதே சமயம் யாரும் எனக்குன்னு ஒரு மனசு இருக்குன்னு யோசிக்கவே இல்லை மாமா எங்க அம்மா கூட என்றவள் முற்றிலும் உடைந்தாள் சிறிது நேரம் அவளை அழ விட்டவன் சரி குண்டோதரி ரொம்ப அழுகாச்சி சீனு ஓட்டத நீ தான் அங்க போயிட்டே இன்னும் அந்த நான் உஷார் பண்ணிட்டேன்னு என்ன பண்ணுவ நான் ஒண்ணு பண்ண மாட்டேன் அந்த எதுவும் பண்ணிடாம பாத்துக்கோ இயல்புக்கு திரும்பிய குரலில் யாரு அவ அண்ணாங்களா ம் அவ புருஷனும் மூணு பிள்ளைங்களும் என கூறிவிட்டு கலகலவனு சிரித்தாள் நீண்ட நாள் கழித்து தன்னை மறந்து சிரிக்கிறாள் மாமா அங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா என் மேல கோ கோபமா இருப்பாங்கன்னு தெரியும் நான் இல்லன்னு யாராவது ஃபீல் பண்றாங்களாமா என ஆவலில் கேட்க அவன் பதில் முன்னே என்ன அத்த இது என சத்தமாக சகுந்தலாவின் குரல் சிவகாமி எல்லாம் அந்த மேனமேனிக்கியோட உடுப்பு தான் சக்கு அந்த சேர்க்கையே இல்லையே அதான் நான் எடுத்து போட்டுக்கிட்டேன் இந்த உடுப்பு அவளை விட எனக்கு அம்சமா இருக்கு என சொல்ல சம தூளத்த அப்படியே சின்ன பொண்ணு மாதிரி இருக்கீங்க என வேதவள்ளி குரல் பருணாமமா இந்த தாய் தாய்கேள்விக்கு கொழுப்ப கடைசி யாத்திரைக்கு போற வயசுல மாடர்ன் ட்ரெஸ் கேக்குதான் அத இந்த சக்கவும் வேதாவும் எதுவும் சொல்லலை என் மேல பாசமே இல்லை என்ன இருந்தாலும் கவி மாதிரி வருமா நான் இல்லைன்னா நான் அழுதுருப்பா என அவள் சொல்லி முடிக்கும் முன்னே பெரியண்ணி மதியத்துக்கு எனக்கு நல்ல எலும்பு போட்டு குழம்பு வைங்க சின்னண்ணி ஆட்டுக்கால சூப்பு செஞ்சிருங்க உங்க கையால் செஞ்சதான் நல்ல உரப்பா இருக்கும் ஏன சப்பு கட்டி செல்ல அடி பாவி கவி என அவள் கோழி முட்டை கண்ணை விரிப்பதை ஃப்ளோராவின் போன் வழியே வீடியோ காலில் பார்த்து நிம்மதியடைந்தனர் அவள் போனை ஹோல்டில் போட்டதுமே தனஞ்சயன் வீடியோ காலில் புளோராவை அழைத்து விட்டான் அது இல்லை அவளும் நிரஞ்சனும் பேசியதை அவன் குடும்பத்திற்கு ஒளியும் ஒளியும் நிகழ்ச்சியாக வழங்கினான் என்பது அவளுக்கே தெரியாதே அவள் அங்கு பேச பேச இங்கு இருப்பவர்கள் கதறி அழுதது அவளுக்கு எப்படி தெரியும் அவளை சமன் செய்யும் பொருட்டே அவர்களை பேசும்படி தனா செய்கை கவி முடியாமல் மடிந்து அழ அவரை பிடித்துக்கொண்டு சகுந்தலாவும் வேதவள்ளியும் கூட அழுதனர் என்றால் ஆண்கள் வார்த்தைகளற்று கலங்கி போயினர் இவர்களையும் அவளையும் அமைதிப்படுத்தும் பொருட்டே நிரஞ்சன் ரேகாவைப் பற்றி பேசி அனைவரின் முறைப்புக்கும் ஆளானான் என்பது தனிக்கதை அனைவரது குரல் கேட்ட மகிழ்ச்சியில் கிளைத்தவளுக்கு ஷாக் கொடுத்தான் அதை கேட்டதிலிருந்தே அவள் பதுமையாக வலம் வருகிறாள் என்ன ஷாக்குன்னு கேக்குறீங்களா இதோ அதாவது தனஞ்சயனுக்கும் அவர்களது உறவினர்கள் பெண்ணுக்கும் இன்னும் இரண்டு வார காலத்தில் திருமணம் என்று கூற ஓ ரொம்ப நல்ல பொண்ணுடா ரெண்டு பேருக்கும் பொருத்தமா இருக்கும் அவராவது சந்தோஷமா இருக்கட்டும் என்றவள் அதற்கு மேல் பேசாமல் வைத்துவிட அனைத்து விட்ட போனை வெறிக்க பார்த்தபடி அமர்ந்த மதுராவை வீடியோ காலில் பார்த்த தனஞ்சயன் அடிய ராங்கி இதுக்கே இப்படி போயிட்டா எப்படி இனிமே தாண்டி உனக்கு இருக்கு இந்த மாமா கையால சரவடி என திரையில் அவளின் சோர்ந்த முகத்தை பார்த்து கூறியவன் ஃபுளோராவிடம் சிலதை பேசிவிட்டு விமானம் ஏறினான் எங்கயா எல்லாம் ஹலைராணிய திடித்தா இனி காதல் சரவடி ஆரம்பம் வானில் கண்டம் விட்டு கண்டம் தாவும் பறவைகளோடு மக்களை சுமந்து சென்றது ஜெட் விமானமும் ஜன்னல் ஓரத்தில் தனஞ்சயன் அமர்ந்திருக்க அவனுக்கு அருகில் அப்பாவியாக எலிதான் சென்னையில இருந்து நியூயார்க் போக ஹெல்ப் பண்ண ஸ்ரீக்கு விழுந்த அடியில பாதியாவது தேனில தேனியில இருந்து சென்னைக்கு கூட்டிட்டு போனவனுக்கு கொடுக்க வேணாம் அவனை சும்மா விட்டா எப்படி என நிரஞ்சன் நினைத்ததுக்கு தனஞ்சயன் பதில் கூற அந்தரத்தில் மின்னல் தாக்கியது போல அதிர்ச்சியில் வாயை பிளந்தான் நிறு அண்ணா அது என மாட்டிக்கொண்ட பயத்தில் பேச முடியாமல் திக்க சொல்லு என்பது போல் கூட பாக்கலையே அங்கேயே கால விழுந்துட்டான் அண்ணா சாரி அண்ணா நான் தான் அவளை சென்னைக்கு அனுப்பி வச்சேன் கையில விஷ பாட்டிலோட வந்து நின்னதும் ஒண்ணுமே ஓடலண்ணா அதான் அவ விரு அனுப்பி வச்சுட்டேன் உங்ககிட்ட சொல்லாதது என் தப்புதான் இருந்த அவன் கண்கள் கூமுட்டையாக விரிந்து தலை ஆம் என்று சரி அப்ப நீய குடி பாவம் விஷத்துக்கு பதில் அவன் உயிர் ஹார்ட் அட்டாக்கில் விடும் போலிருந்தது அந்த அளவிற்கு ஷாக் அவன் எதிர்பார்க்கவில்லை கடங்காரி கூட இருந்தாலும் கொல்றா தள்ளி இருந்தாலும் கொல்றாளே இவளுக்கு மாமனா பிறந்ததுக்கு பதில் நான் வேற எங்கேயாவது போய் சர்க்கஸ்ல சிங்கம் மேற்கிற வேலையாவது பார்க்கலாம் போலயே ஏன உள்ளுக்குள் நொந்து கொண்டிருக்க அதுக்கு சர்க்கஸ்ல முதல்ல சிங்கம் இருக்கணும் என்றவனை திடுக்கிட்டு பார்க்க நீயா குடிக்கிறியா இல்ல நான் வாய் திறந்து ஊத்தி விடுவா என மிரட்டல் தனாவிடம் வர வேணானா உன் கையால என்ன கொண்ட பாவம் உங்களுக்கு வர வேணாம் குடுங்க நானே குடிச்சிட்டு சாகுறேன் என பக்கம் பக்கமாக சமுதிரம் பட டயலாகை பேசிவிட்டு அப்பாவியாக தனஞ்சயன் முகத்தை பார்க்க அவன் கையிலிருந்து மெக்சீனில் முழுங்கிவிட ரைட்டு இன்னைக்கு ஒரு டெத்து கன்ஃபார்ம் என கண்ணை மூடிக்கொண்டு விஷ பாட்டிலை வாயிலில் சரிக்க என தொண்டையை பிடித்து இரும்பியவனுக்கு தண்ணீர் பாட்டிலை கொடுத்தான் வாங்கி கொடுத்துவிட்டு அண்ணா கபசர குடிநீரா என கசப்பு தாங்காமல் இரண்டு தண்ணீர் பாட்டிலையும் காலி செய்து விட்டு நான்கு ஜூஸ் வாங்கி கொடுத்தான் போல் சொல்ல அடி பாதகத்தி உன்னை நம்பி அனுப்பிவிட்டதுக்கு என்னை வச்சு செஞ்சிட்டாலே ஐயோ இப்ப அனுப்பிவிட்டதுக்கு கூட அடிக்க மாட்டான் ஏண்டா அவகிட்ட ஏமாந்தான் அடிப்பான் என தனாவை பார்க்க அவன் இவனைத்தான் கேவலமாக பார்த்து கொண்டிருந்தான் தர இறங்கினதும் வந்தது ஆத்தீ மனசுக்குள்ள நினைக்கிறது கூடவா அப்படியே சொல்லுவாரு என அவன் பீதியில் உரைய நீ நினைக்காததையும் சொல்லுவேன் அந்த மாயம் மூடு உள்ள கொசு போய போது என்றதும் கலக்கம் அடைந்தவன் சிறிது நேரத்தில் தெளிந்து சிரிக்க ஆரம்பித்து விட்டான் என்னடா பாப்போம் சவால் தௌனியல் கேட்க ஏமாந்த உனக்கு இப்படினா ஏமாத்திட்டு போனவள சும்மா சும்மா நான் நினைக்கிறேன் அதான என சரியாக சொல்லி நிரஞ்சனை மீண்டும் அதிர்ச்சியில் தள்ளினான் ஆத்தி வெரி டேஞ்சரஸ் பிளோ என அமைதியாகி போனான் காலையில் எழுந்ததிலிருந்து மதுராவிற்கு மனதில் புதிய படபடப்பு தொற்றிக்கொண்டது காலையில் எழுந்ததிலிருந்து அலுவலகம் செல்வது வரை அனைத்துமே தாமதமாக அதனால் வந்த படபடப்பாக இருக்கும் என அவள் நினைத்துக் கொண்டாள் அதே போல் அலுவலகம் இன்று பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது எந்த அளவுக்கு என்றால் அவள் தாமதமாக வந்தால் கூட கவனியாமல் அனைவரும் படுபிசியாக இருந்தனர் என்ன என ஜேடனிடம் விசாரிக்க அவன் இன்று அவர்கள் முதலாளி வருவதாக கூறிவிட்டு பறந்து சென்று விட்டான் அலுவலகத்தில் அனைவரிடம் பேசினாலும் மட்டும் அவளுக்கு நட்பாக காரணம் அவளை அவளாக ஏற்றுக்கொண்டதுதான் வந்த புதிதில் அவளை ஐ மேரிட் என்று கூறி ஒதுக்கி வைத்தவள் ஆம் அவள் திருமணமானதை யாரிடமும் மறைக்க விரும்பவில்லை ஆனால் என வந்த ஜேடனையும் ஒதுக்க முடியவில்லை அவன் நட்பை ஏற்றுக்கொண்டாள் அவள் பின்புலத்தை பற்றி துருவி கேட்காமல் அவளுடன் நட்பு பாராட்டி வருகிறவன் மீது தனி மதிப்பு உண்டு இந்த கம்பெனியோட முதலாளி யாரு ஜேடன் என வந்த புதுதில் இருமுறை கேட்ட பொழுது அவர் பேர் ஜெய் அவர் இப்போ பர்சனல் ஒர்க் விஷயமா இந்தியா போயிருக்காரு எப்ப வேணாலும் திரும்பி வரலாம் என்பது வரை கூறியிருந்தது ஞாபகத்துக்கு வர யார் வந்தா நமக்கு என்ன என வழக்கமாக தன் வேலைகளை பார்க்க தொடங்கிவிட்டாள் சிறிது நேரத்திற்குள்ளே அலுவலகத்தில் சலசலப்பு சத்தம் கேட்டு அடங்கியது பின் கொஞ்ச நேரத்திலே கம்பெனி செக்ரட்டரி லீசா வந்து புதிதாக வேலைக்கு சேர்ந்த புதிய பணியாளர்களை முதலாளி அழைப்பதாகவும் மீட்டிங் ஹாலிற்கு வருமாறு மிடுக்காக சொல்லிவிட்டு பூனை நடையிட்டு சென்றாள் மதுரா ஜேடன் உட்பட அனைவரும் வந்து குழுமி இருக்க அவர்களை போல் புதிதாக பணியில் சேர்ந்த மற்ற நபர்கள் முதலாளி ஜெய் அழகு அறிவு அப்படி இப்படி என அவர்கள் கொடுத்த பில்டப்பில் எதிலும் ஆர்வம் இல்லாத நம் மதுராவிற்கே யாரு சாமி அந்த ஜெய் எனக்கே பார்க்கணும் போல இருக்கே என நினைத்து கொண்டு ஜெய்க்காக காத்திருக்க சில பல முகஸ்துகளுடன் மிஸ் லீசா ஜெய்யை அறிமுகப்படுத்த கண்கள் விரிந்திருக்க அவள் வாயில் ஒரு முழு டைனோசார் போகும் வண்ணம் திறந்து வைத்திருந்தவளுக்கு இதயம் எம்பி குதித்து குத்தாட்டம் போட்டது அப்படின்னா எஸ் அதே அதே ஹீரோ என்ட்ரிதா மக்களே ஹிட்லர் மாமா என வாய்க்குள் முனகி அவள் மயங்கி ஜேடன் மேலே சரிந்து விழுந்தாள் பாவம் பிள்ளை இனி மயங்கி மயங்கி விழும் அதுவும் நாம் ஜெயன் என்று தனஞ்சேனால் என்றால் மிக மயங்கும் இவளை இமைக்காமல் பார்த்தவன் நிதானமாக அவள் அருகில் வந்து அவள் முகத்தை கோர்ந்து பார்த்தவன் அருகில் வைத்திருந்த தண்ணீர் பாட்டிலை திறந்து அவள் முகத்தில் ஊற்ற அனைவரும் திகைத்தனர் அம்மா என அலறியபடி எழுந்தவளை நக்கலாக கைஸ் சின்னதா ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் எங்க ஊர் ஸ்டைல கொடுத்த ஒர்க்ஸ் என்றதும் அனைவரும் கைதட்டி பாராட்டினர் அவள் காதருகே குனிந்து தமிழில் நடிக்காத நாயே வேலைக்கு எப்படி எப்படி அங்கடி வேலை உன்னை விட எனக்கு நல்லா தெரியும் ஹை வோல்டேஜ் மின்சாரம் தாக்கியது போல் குறைந்து போயிருந்தாள் மதுரா என்ன என்ன சொல்லிட்டு போனா என்ன பூமிக்கு புதிதாக வந்த குழந்தை போல் விழித்தாள் அவளுக்கு புத்தி எங்கே வேலை செய்தது ஜெய் என்ற பெயரில் வந்து நின்ற தனஞ்சயனை பார்த்து உண்மையிலே மயங்கி விழுந்திருந்தாள் அவன் தண்ணீர் ஊற்றியதும் குளுமையில் வெகுண்டு எழுந்தவளிடம் ஏதோ சொல்லிவிட்டு போயிருந்தான் ஆனால் அது ஒன்றுமே அவளுக்குத்தான் புரியவில்லை ஜேடன் இப்போ அந்த தடியா என்கிட்ட என்ன சொல்லிட்டு போனா என்று தவித்தபடி கேட்க மது உனக்கு என்னாச்சு அவர் நம்ம எம்டி ஜெய் என அவளை குழப்பமாக பார்த்த ஜேடன் எது ஜெய் சார் எம்டியா டேய் அவன் ஊரு காட்டான் ஏன் மாமண்டா இப்ப கூட நான் மயங்கி விழுந்ததுக்கு என் மூஞ்சில எப்படி தண்ணிய ஊத்திட்டு போயிருக்கான் பாரு அவள் ஈர முகத்தை காட்ட பார்த்தவன் அவர் வந்ததுல இருந்து அங்கதான் என்ன இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்காரு மதூ அது மட்டும் இல்ல இங்க ஏசி இல்லாததுனால உனக்கு வேர்த்து இருக்கலாம் ஆமா நீ எப்ப மயங்கி வேந்த என்னாச்சு உனக்கு எதுக்கு இப்படி ஒளரிட்டு இருக்க ஐயோ என்றவன் அவளை பைத்தியம் போல் பார்க்க எப்போ மயங்கி விழுந்தனா நம்ப மாட்டியா அவைய மாமாதான் இரு உனக்கு நிரூபிச்சு காட்டுற என அவளை பைத்தியமாக பார்ப்பதை தாங்க முடியாத ஆதங்கத்தில் ஜெயை நோக்கி சென்றாள் அனைவரின் முன் ஆரடி உயரத்தில் கட்டுமஸ்தான கட்டுளம் மேனியை கச்சிதமாக அந்த கோட் ஆடை எடுத்துக்காட்ட கையில் தங்க காப்புக்கு பதில் ரோலக்ஸ் வாட்ச் ஜெல் போட்டு படிய வைத்த தலை என நின்று நுனிநாக்கில் ஆங்கிலத்தில் வெளுத்து வாங்கும் இவனா படியாத தலை வெள்ளை வேட்டி சட்டை கையில் தங்க காப்பு முகத்தில் கோபம் என வலம் வந்தவன் அவனா அவனா இவன் இல்லை இவன்தான் அவனா குழம்பி நின்றாள் அதற்குள் மீட்டிங் முடித்து அனைவரையும் அனுப்பி வைத்தவன் தன்னை வைத்த கண் வாங்காமல் பார்க்கும் அவளை சுடுக்கிட்டு அருகில் அழைத்தவன் ஆங்கிலத்திலே என்ன என்று கேட்க தேனி உத்தம பாளையம் தான் உங்க ஊரா அங்க நீங்க போயிருக்கீங்களா அவளுக்கு அவள் என்ன கேட்கிறாள் என்பது புரியாமல் கேட்க வாட் கமகன் புரியாதவன் போல் அவனும் கேட்க இல்ல சார் உங்களை மாதிரியே எனக்கு மாமா நீங்க அப்படியே கோட் இங்கிலீஷ் கம்பெனி என வாய்க்கு வந்ததை உளர அவளுக்கே தெரிந்தது நன்றாக சொதப்புகிறோம் என்று உனக்கு என்ன பத்தி தெரியணுமா ஓகே ஐ கார்ட் உனக்கு என்ன பார்த்ததும் பிடிச்சு போச்சு அதான் எதை எதையோ பேசி என்ன பிராக்கெட் போடுற ரைட் எனக்கும் ஓகேதான் இவ்வளோ அழகான பொண்ணு வந்து சொல்லுவா வா டேட் போலாம் இன்னைக்கு ஒரு நைட் கூட இரு பண்ணலாம் ஏதோ காஃபி சாப்பிட கூப்பிடுவது போல அழைத்து விட்டு அவளை அணைக்க போக யோ யோ அங்கே இல்ல ஏதோ தெரிஞ்ச மூஞ்சி மாதிரி இருந்துச்சு நம்ம ஊருக்காரனா இருப்பியோன்னு கேட்டதுக்கு கூட வரியானு கேக்குற இது எங்க ஊரா இருந்தது பாண்டியம் பிரதர்ஸ் உன்ன தோலை உரிச்சு போட்டிருப்பாங்கடி போயா லூசு என அவனை தள்ளி விட்டு வெளியே ஓடினாள் பொறுக்கி பொறுக்கி எப்படி பார்த்த உடனே படுக்க கூப்பிடுறான் என் ஹிட்லர் மாமா கொஞ்சம் ரூல்ஸ் பேசுவான் தான் கை கூட கண்டபடி நீளும் ஆனா பொண்ணுங்களை தெய்வமா மதிப்பான் அப்போ நைட்டில் பாய்ந்தாரே அது என அவள் மனம் இடித்துரைக்க அது அவர் பொண்டாட்டிங்கிற உரிமையில அப்படி நடந்திருப்பாரு அவர் இந்த பொம்பளை பொறுக்க கூட சேர்த்து வச்சு பாக்கற என மனதை குட்டி வைத்து கொண்டே போக எதிரில் ஜேடன் இவளிடம் வந்து என்ன மது ச்சச்ச அந்த பொறுக்க என் மாமா இல்ல இது வேற யாரோ தான் போல இருக்கு நான் தான் கண்டதையும் கற்பனை பண்ணி என்று கூறினாள் அதன மது நானும் சொன்னேன் நம்ம ஜெய்சர் எவ்வளவு நல்ல மனுஷன் தெரியுமா பொண்ணுங்க எல்லாம் காசுக்காக அவர் மேல போய் விழுவாங்க நம்ம ஜெய் சார் அவங்கள அப்ரோச் தெரியுமா கூற மதுராவிற்கு இன்னொரு முறை மின்சாரம் தாக்கியது போல் உணர்ந்தாள் பின்னே இப்போதுதானே அவளிடம் தவறாக பேசி நடக்க முற்பட்டான் அதை இவனிடம் சொல்லலாம் என்று பார்த்தால் எங்கே அவன் நம்பாமல் போனால் நிரூபிக்க ஆதாரம் கூட இல்லையே ஆதாரம் இல்லாமல் பேசி மீண்டும் அவளை பைத்தியம் என நினைத்தால் கூட பரவாயில்லை அவளையும் அந்த வழிசல் கேஸ் என நினைத்து விட்டால் அவளுக்கு ஏனும் ஜீடன் அவளை தவறாக நினைப்பது கூட பிடிக்கவில்லை ஓ அப்படியா என்றவள் சோர்ந்த முகத்துடன் ரெஸ்ட் ரூம் நோக்கி செல்ல அதை அலுவலக ஜன்னல் வழியாக பார்த்து ஜெய் ராங்கி இது சும்மா ட்ரெய்லர் தான் இனி இருக்கடி கச்சேரி என அவளை பார்த்து ஏளனமாக சிரிக்க அப்பொழுது அவனை பார்த்த ஜேடனும் ஒருவரை ஒருவர் பார்த்து அர்த்தத்துடன் சென்ற செய்த முதல் நிரஞ்சனுக்கு அழைத்ததுதான் அவன் எடுக்கவில்லை என்றதும் விடாத அழைப்பு விட்டு போனை ஹிம்சை அரசி எடுறா மாமா எடுக்கல என் கையில போது செத்தடா நீ என புலம்பிக் கொண்டே மீண்டும் அழைக்க கிடைச்சாதானே போடி நான் எங்க வல போட்டு தேடினாலும் கிடைக்க மாட்டேன் என அவள் அங்கு சொன்ன பதிலுக்கு இங்கு இவன் மறுமொழிந்தபடி போனை சைலண்டில் போட்டுவிட்டு லாஸ் ஏஞ்சலிஸில் உள்ள வர்த்தக பல்கலைக்கழகத்துக்குள் சென்றான் கையில் ஏந்திய புத்தகத்துடன் தன் வகுப்பறையை தேடி சென்றவன் மீது மலர் செண்டாக வந்து விழுந்தாள் ஒரு வெள்ளை தேவதை தம் தன நம்தன என இளையராஜா பேக்ரவுண்ட் மியூசிக்கில் அவள் நடனமாடும் நயனத்தில் தன்னை தொலைத்து நின்றான் பாவம் அவனுக்கு தெரியவில்லை விதி வலியது என்று சின்ன தப்பித்து பெரிய பூதத்திடம் மாட்டிக்கொண்டு என்ன பாடுபட போகிறானோ நிரஞ்சனுக்கு அழைத்து அழைத்து ஓய்ந்து போனவள் அவனுக்கு நல்ல நாலு வசை கொடுத்து விட்டு அவள் இருக்கைக்கு செல்ல போனவளிடம் அவளுக்கு பணிமாற்றம் செய்ய செய்தியை கூறி மீண்டும் ஒரு அதிர்ச்சியை கொடுத்தது மட்டுமில்லாமல் அதிர்ச்சிகளின் உச்சமாக ஜெயிக்கு அவள் தனிப்பட்ட காரியதர்சி என்பதே அந்த மாற்றம் என கூற மீண்டும் தழுவினாள் மதுரா தனா விட்டான் இனி சரவடிக்கு ஒரே இன்னும் எத்தனை சாக்கடா கொடுப்பீங்க என குமரும் அளவுக்கு மதுராவை வைத்து செய்ய துவங்கியிருந்தான் தனஞ்சயன் தன்னறைக்கு வந்த மதுராவை சிறிது நேரம் கூட அமர விடாமல் வேலை வாங்கினான் அவன் கொடுமைக்கு உச்சம் என்னவென்றால் பதினான்காவது மாடியில் அவள் அலுவலகம் இருக்க படி வழியாக கீழே அனுப்பி பார்சல் வாங்க வைத்தான் இத்தனைக்கும் அங்கு போஸ்டல் பிரிவு இருந்தும் அனைத்துக்குமே அவளையே ஏவினான் ஹக்கடா என ஐந்து நிமிடம் கூட ஓய்வெடுக்க விடாது விரட்டி விரட்டி பந்தாடினான் அதில் வேறு அவள் தனியாக கிடைக்கும் போது ஜெய் சில்மிஷம் செய்ய துவங்கியதுதான் மதுராவை பௌர்ணமியில் பொங்கும் மலைக்கடலாக பொங்க வைத்தது எனலாம் அந்தி சாயும் அழகிய பொன்மாலை நேரம் அனைவருக்கும் ஆனால் அவளுக்கு வேலை நேரம் முடிந்து கிளம்ப எண்ணி அவளை அழைத்து நாளைக்கு மீட்டிங் கொண்டு போக வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் உங்ககிட்ட தானே இருக்கு அதை ரெடி பண்ணி கொடுக்க எங்க அது என அதிகாரமாக கேட்க அவள் தன் கையை திருப்பி பார்த்து என் நேரம் முடிஞ்சது சார் என தெனாவட்டாக நிற்க அவளை இகழ்ச்சியாக பார்த்தவன் ஓ யா அஃப் கோர்ஸ் என் தப்புதான் எதையும் மதிக்காமல் பாதியில் விட்டுட்டு ஓடி போகிறவளை நம்பி இந்த கம்பெனியோட எதிர்கால பட்ஜெட்டை கொடுத்தது உனக்கு போய் சிபாரிசு பண்ணா பாரு அந்த ஜேடன் அவன் ஒரு முட்டாள் இடியட் யூஸ்லெஸ் பெலோ என்ன ஜேடனை திட்டிக்கொண்டே அவனுக்கு அழைப்பு விடுக்க பொங்கினாள் பூமிதேவி நானே பண்றேன் சார் என்னை காரமாக கூறிவிட்டு அவள் இருக்கைக்கு சென்று தன் கைப்பையை கோபமாக தூக்கி வீசிவிட்டு அமர்ந்து அவள் வேலையை பேசுறான் பாரு என் டைம் அப்படி எதை நான் விட்டு ஓடனா என கடுகடுத்தபடி டைப் செய்தவளின் வெண்டை விரல்கள் அந்திரத்திலே நின்றது மூச்சடைத்து மொழிகளற்ற மௌனத்தை தழுவினாள் குற்ற உணர்வில் அவன் கூறிய வார்த்தைகள் சரியாக வேலை செய்தது ஆனால் புரிய வேண்டியது புரியவில்லை சாம்பராணிதான் அவன் யதார்த்தமாக சொன்னது கூட தனாவை நினைவுபடுத்துகிறது என அவன் சொல்லியதை ஒதுக்கிவிட்டு வேலையை தொடங்கினாள் இவள் கொஞ்சம் விவரமாக இருந்தால்தான் வந்தது யார் என்று கண்டுபிடித்திருப்பாளே இவள் இப்படி அறிவைக்காராக இருந்தால் அவன் வைத்து செய்வதில் என்ன தவறு எதையும் யோசிக்காமல் அவள் எழுக்கும் முடிவு அவளை விட அவளை சார்ந்தவர்களுக்கு காயத்தை கொடுக்கிறது என்பதை புரிய வைக்கத்தானே வந்திருக்கிறேன் என கணினி முன்பு சோர்ந்து போய் அமர்ந்திருந்தவளை பார்த்தபடி நின்றான் தனஞ்சயன் அவள் வேலை செய்ய துவங்கிய சிறிது நேரத்திலே ஜேடன் அவளோடு இணைந்து கொள்ள அங்கே வந்த ஜெய் ஜேடன் உங்களுக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ணுவாரு இருந்து பண்ணுங்க எக்ஸ்ட்ரா அவர்ஸ் ஒர்க் பண்ணா எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் இருக்கு அது மட்டும் இல்ல இந்த கம்பெனியோட எதிர்காலம் உங்க கையில இருக்கு என வேண்டுமென்றே இழுக்கி மதுரா தனஞ்சயன் என அவள் குரல் மிடுக்காக சொன்னது அது அக்னி குளத்தில் படிந்த குளிர்காற்றாக அவனுக்கு வீச அழுந்த மூடிய இதழுக்கு இடையில் மெல்லிய புன்னகை வந்தது அதை மறைத்துக்கொண்டு ஓ ஓகே மதுரா நீங்க ஓகே பாருங்க எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு முடிச்சுட்டு வந்துடுறேன் என வெளியே போனவன் சொந்த வேலைகளை முடித்துவிட்டு தேனிக்கு அழைத்து தான் பத்திரமாக வந்து சேர்ந்து விட்டதையும் நிரஞ்சனை அவன் மேல் படிப்புக்கு அனுப்பி வைத்ததையும் மதுராவை அவன் படுத்துவது மட்டும் கூறாமல் மற்றதை பேசிவிட்டு வைத்தவனுக்கு அடுத்தடுத்து செய்ய வேண்டியதை திட்டமிடலானான் கழுத்தை நெட்டி முறித்துக் கொண்டே நிமிர்ந்த மதுரா அவள் டைப் செய்ததை கையில் வைத்து சரிபார்த்துக் கொண்டிருக்க அப்போது உள்ளே வந்த ஜெய் அவள் அருகே சென்று டாக்குமெண்டை சரிபார்த்தவன் எதையோ அவளுக்கு சுட்டிக்காட்ட நினைத்துக் குனிய அவன் கண்களுக்கு நேராக அவள் பழ இதழ்கள் மினுமினுத்து அவனை முத்தமிட அழைக்க அருகில் ஜேடனை தேட அவன் இல்லை என்றதும் சற்றும் யோசிக்காமல் கொண்டான் அவள் இதழ்களை இதை எதிர்பாராத மதுரா அதிர்ச்சியின் உச்சிக்கு சென்றவள் உறைந்திருக்க அதை பயன்படுத்தி அவள் கழுத்தை வளைத்து நெருக்கி பிடித்து வன்மையாக அவள் இதழைப் பருகினான் மூச்சு முட்ட நினைவுக்கு வந்தவள் அவனை பிடித்து தள்ளிவிட்டு அவனை அடிக்க எதுவும் கிடைக்குமோ என தேடி அருகிலிருந்த கனமான நோட்பேடை எடுத்து அடிக்கப் போக அங்கு ஜெய் இல்லை அவனுக்கு பதில் ஜேடன் இருந்தான் ஹே மது என்ன அடிக்க போறியா என அலற குழம்பியவள் சுற்றிலும் ஜெயை தேட அவன் அங்கு இல்லை என்றதும் ஹா திரும்பவுமா என நினைத்துக்கொண்டு உன்னை இல்ல ஜேடன் இங்க ஒரு ஈ மொச்சிட்டு இருந்தது அதை அடிக்க எடுத்த கூறி சமாளித்தாள் பின்னே அங்கே இல்லாத ஜெய் தன்னை முத்தமிட்டான் என்று சொன்னால் எவனும் நம்ப தேவையில்லை அவளுக்கே தெரிந்துவிட்டது தனக்கு கிறுக்கு பிடித்து விட்டது என்று அப்பொழுதுதான் உள்ளே வந்த ஜெயை கண் சிமிட்டி சிமிட்டி பார்த்தவள் தலையை இரு கைகளால் தாங்கி பிடித்துக் கொண்டு அமர்ந்து விட்டாள் மதுரா ஐயோ கடவுளே எனக்கு என்னதான் ஆச்சு கண்ணை மூடி தூங்கினாத கனவு வரும் முடிச்சிட்டு வேலை செய்யும் போது கூடவா வரும் ஒருவேளை இந்த ஆபீஸ்ல இருக்கிறதுனாலதான் தான் இப்படி ஆகுதோ இங்க ஏதாவது நடமாடுதோ என பயந்து போனவள் ஜேடனை கூடவே உஷாராக அழைத்து கொண்டே ஜெய் அறைக்கு சென்று டாக்குமெண்டை கொடுத்து விட்டு திரும்பி பார்க்காமல் ஓடி சென்று விட்டாள் அவள் தலைத்தறிக்க ஓடுவதை பார்த்து தனஞ்சயன் சிரிக்க என்ன என கேட்ட ஜேடனுக்கு ஒன்றுமில்லை என்றதும் அலுவலக வேலை முடித்துவிட்டு கிளம்பியிருந்தான் பாவம் ஓடும் அவளுக்கு இன்னைக்கு ஷாக் இன்னும் ஸ்டாக் இருக்கு என்பதை எப்படி சொல்வேன் லிப்டில் கூட செல்ல பயந்து படிவழி ஓடும் அவளுக்கு எங்கே தெரிய போகிறது ஒரே நாளில் அவள் பாதி எடையை குறைந்து விட்ட உணர்வு கை கால் எல்லாம் அக்கக்காக கழந்து விழும் அளவுக்கு வேலை வாங்கியிருந்தான் வீட்டிலாவது போய் கொஞ்சம் நிம்மதியாக ஓய்வெடுப்போம் என ஆசையாக சென்றாளே அவனாக அவளை பாவம் பார்த்து விட்டால் தான் உண்டு என்னும் அளவுக்கு அவளை வச்சு செய்ய போகிறான் அதுக்கு அலுவலகம் மட்டும் போதுமா என்ன அதே அதே அவனின் அடுத்த இலக்கு அவன் வீடு அவள் வசிக்கும் தனஞ்செயன் வீடு விடாது கருப்பு போல தொடர்ந்து வரும் ஜெயை மதுரா எவ்வாறு சமாளிக்கப் போகிறாள் என்பதை அடுத்த சரவடி எபிசோடில் பார்க்கலாம் மக்களே சுற்றித் திரியும் மென்மினி பூச்சியை அந்த நியூயார்க் நகரம் முழுக்க வண்ண வண்ண ஒளியில் இரவில் ஜொலிக்க அதை ரசிக்கும் மனநிலையில் மதுரா இல்லை அவள் அங்க மனைத்தும் இத்துவிடுவது போல் எடுக்க பஸ் ஸ்டாப் விட்டு இறங்கி தள்ளாடியபடி நடந்து வந்தவள் ஃப்ளோரா வர இரவு ஆகும் என்பதால் இவளிடம் மற்றொரு சாவியை கொடுத்து வைத்திருந்தாள் தன்னிடமிருந்த இன்னொரு சாவியின் மூலம் கதவை திறந்து கொண்டு உள்ளே போக அங்கு ஹாலில் இருந்த சோபாவில் அமர்ந்திருந்த உருவத்தை பார்த்து அதிர்ந்தாள் ஆனால் அது வெறும் ஒரு நொடியே பின்பு வந்தவள் சாதாரணமாக நடமாடினாள் அங்கு ஒரு உருவம் இருப்பதை பொருட்படுத்தாமல் அவள் கைப்பையை அவன் அருகில் போட்டுவிட்டு அவளின் அறைக்கு சென்று கதவை கூட அடைக்காமல் மாற்றினாள் பின்பு வெளியே வந்து தனக்கு ஒரு ஹெல்த் ட்ரிங்கை இருந்து எடுத்துக்கொண்டு சோஃபாவில் அமர்ந்திருந்த ஜெய் உருவம் அருகே உட்கார்ந்தவள் டிவியை ஆன் செய்து பார்க்க ஆரம்பித்தாள் சேனலை மாற்றி மாற்றி பார்த்தவள் எதுவும் பிடிக்காமல் போக அருகே இருந்த உருவத்திடம் திரும்பி என்னை எவ்வளோ நேரந்தான் நீ என் கண்ணுக்குத் தெரிவ என்னைக் கேட்டவளை வினோதமாகப் பார்க்க அவனிடமிருந்து எந்த பிரதிபலிப்பும் இல்லாமல் இருக்க அவன் தேக்கு மரத் தொடைகள் குறுக்காக ஏறி அமர்ந்தவள் அவன் கழுத்தில் கையிட்டு பிடிமானமாக பிடித்துக் கொண்டு அமர்ந்தவள் ஏண்டா நீ என் கண்ணுக்கு மட்டும் தெரியற யாருடா நீ என் மாமாவா இல்ல சோகோல் தன் ஆலங்கட்டி ஆள் காட்டும் விரலை கொண்டு அவன் முகத்தில் உறவாட விட்டவள் ஏண்டா இந்த கண்ணு மூக்கு மீச ஒதடு முகம் எல்லாம் என் காட்டா மாதிரி இருக்கு என்னடா ஏதோ குத்துது என அவள் அங்கு இருப்பது நிழல் விம்பம் என நினைத்து எதிரில் உள்ளவனை தொட்டு பேசி அவன் உணர்வுகளை சிக்கிமுக்கி கல்லாக பற்று எரிய வைத்துக் கொண்டிருந்தாள் அவள் வந்ததும் தன்னை பார்த்து அதிர்ந்து நின்றதை எதிர்பார்த்தவன் போல் சிரித்தான் அவளை வைத்து செய்யலாம் என நினைத்து பார்க்க அவளோ அவனை சாதாரணமாக கடந்த அறைக்குள் சென்று ஆடையை மாற்ற குழப்பமாக உட்கார்ந்தபடியே அவளை பார்வையால் பின்தொடர்ந்தவன் கண்கள் அதிர்ச்சியை தத்தெடுத்தது ஏனெனில் அவன் மனைவி கதவை திறந்து வைத்து ஆடை மாற்றி அவன் இளமையை சோதித்தாள் தடுமாறி அவன் திரும்பிக் கொள்ள விட்டேனா பார் என அவன் மனைவி உருவம் அவன் எதிரில் இருந்த எண்பது என்று எல்இடி டிவியில் அவள் வடிவில் தெரிய முதலில் தவித்து அவளிடம் சொல்லிவிடலாமா என நினைத்தவனுக்கு ஆனா லூசே அவ ஓம் பொண்டாட்டிதான் உனக்கு உள்ள போய் பார்க்க கூட உரிமை இருக்கு என நினைவுக்கு வந்ததும் தன்னை மறந்து அவன் கண்கள் எதிரில் இருந்த டிவியை வெறிக்க ஆரம்பித்தது அதில் தெரிந்த அவள் சாக்லேட் சிலையான உருவத்தை மிடுறு விழுங்கி பார்த்தான் அவன் செல்கள் தாறுமாறாக வெடிக்க தயாராக இன்னும் முடியல கண்ணா என அவன் மனைவி அவன் அருகில் அமர்ந்து அவன் தொடையில் கை வைத்து டிவி பார்த்து கொண்டு அதில் ஓடியதை பார்த்து சிரிக்க மூச்சுவிட மறந்த சிலையாக சமைந்தவன் முதலில் அவள் தெரிந்தே செய்கிறாள் என நினைத்தவனை அவள் பேச்சில் தன்னை நிழல் உருவமாக நினைத்து சேட்டை செய்கிறாள் என புரிந்து சிரித்துக் கொண்டவன் எதுவரை போகிறாள் என அவன் ஆசை கொண்டு பார்க்க மடிமீது ஏறி அவள் அமர்ந்ததும் அவன் இளமை கண்விழித்து தன்னை எழுப்பியது யார் என பார்க்க அவனுள் கொதித்த மூகத்தனல் வெளியே அனல் காற்றாக அவள் கழுத்து வளைவில் வீச அதில் திடுக்கிட்டு அவன் கண்களை நீராக பார்க்க தாபம் நிறைந்த அவன் கண்கள் அவளை மந்திரம் போட்டு இழுக்க அந்த பார்வைக்குள் அவள் கட்டுண்டு கிடந்தாள் அவளை இப்பொழுதே துடிக்கும் தன் இளமைக்கு உணவாக எடுத்துக்கொண்டால் என்ன என எண்ணம் தோன்றி ஹானை தகிக்க வைத்தது அவளை நோக்கி முன்னேறிய தடித்த அதரங்களை பார்த்தவள் தடுக்கவும் தோணாது விலகவும் தோணாது அமர்ந்திருக்க இதழும் இதழும் முரசிக்கொள்ள கொள்ள நூலளவு மட்டுமே இடைவெளி இருக்க என கதவை திறந்து கொண்டு டக் டக் என அங்கே வரவேற்பறையில் இவர்களை பார்த்து கையிலிருந்து பொருட்களை விட்டாள் அந்த சத்தத்தில் இதழை விலகி அவளை பார்க்க ஹாய் ஃப்ளோரா வா என ஜெயை மேலும் அனைத்துக் கொண்டு சாதாரணமாக வரவேற்க என்னவது இது நீ இந்தியாவிலிருந்து வந்த பொண்ணு நீ இப்படிலாம் நடந்துக்குவன நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என அப்பட்டமாக முகத்தில் அதிர்ச்சியை காட்டி புளோரா புரியாமல் ஒரு முறை ஜெய்யை திரும்பி பார்த்து விட்டு அவளிடம் என்ன ஃப்ளோரா சொல்ற இங்க பாரு மது இது ஜெய் வீடு நீங்க ரெண்டு பேரும் என்னமோ பண்ணிட்டு எப்படியோ வருங்க நான் ஜெய் சார் சார்கிட்ட அவர் வீட்டு சாமியை கொடுத்துட்டு போக தான் வந்தேன் தேங்க்ஸ் ஃபுளோரா என்னோட ப்ராப்பர்ட்டியை பத்திரமா பார்த்துக்கிட்டதுக்கு இதுக்கான உபகாரம் உன்னோட அக்கவுண்ட்ல ஏறியாச்சு என்றவன் ஃபுளோராவை அனுப்பி வைத்துவிட்டு மாடியில் அதிர்ச்சி விலகாமல் புல்லுக்கட்டாக கிடந்தவளை பார்த்து கண்ணடிக்கொண்டு நிஜமா என கண்ணை கசக்கிக் கொண்டே கேட்டவள் அவனை கை நீட்டி தொட்டு பார்க்க நீட்டிய கரத்தோடு வளைத்து அணைத்துக் கொண்டவன் நான் நிஜந்தான்னு ஏன் ஸ்டைல நிரூபிக்கட்டுமா என்னடி பாக்க முருங்கக்கா குச்சி மாதிரி இருக்கு உள்ள எப்படி வளர்த்து வச்சிருக்க பா அப்படியாத அவள் காதல் மீசை உரசி கூசும்படி சொல்லி கொன்னுடு வேண்டா உன்ன விட என்ன யாருடா நீ எதுக்கடா உள்ள வந்த போட வெளிய இல்ல போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுப்பேன் என அவள் திமிற போடி போய் சொல்லு என அவளை தள்ளிவிட்டு மீண்டும் நாற்காலியில் தோரணையாக அமர்ந்து ஹெனடி நிக்கிற போ போய் புகார் கொடு அங்கேயும் உன்னதான் லூசு மாதிரி பாப்பா என எள்ளலாக சொல்ல தயங்கி நின்றாள் ஏன் என்பது போல் என்ன புளோரா சொன்னது கேக்கலையா ஓ மேடம் தான் என் கிட்ட மயங்கி கிடந்தீங்கல்ல என இகழ்வாக சொன்னவன் அதில் மதுராவின் முகம் கருக நின்றாள்

மிக பெரிய தொகை குறிப்பிட்டு இருக்க இல்லையே ஜெயிலுக்கு செல்ல வேண்டும் என இருக்க தலை சுற்றி போய் நின்றாள் மதுரா என்ன பண்ண போறீங்க மேடம் எனக்கு இங்க கம்பெனி கொடுக்க போறீங்களா இல்ல ஜெயில போய் கம்பி என போறீங்களா என எகத்தாளமாக புருவம் உயர்த்தி கேட்டவன் அவள் விக்கத்து நின்ற நிலையை பார்த்து அவள் காதருகே வந்து இப்போ ஓடி போ என்றவனே என்றவனை என விழிவிரித்து பார்த்தாள் நேரம் நள்ளிரவு இடம் லாஸ் ஏஞ்சலஸ் அறைக்குள் கையில் இருந்த புத்தகத்துடன் இருந்த நிறஞ்சன் கண்களும் நினைவும் இங்கு இல்லை என்பது அவன் விரிந்த புன்னகை முகம் சொன்னது அவன் நினைவுகள் இன்று காலை அவன் கையில் விழுந்த அந்த பெண் மீதே கனவா காற்றா கனவா காற்றா கையில் கனவானி கை கால் முளைத்த காற்றானி செய்த சிலையா என அவளை கையில் ஏந்தி கொண்டு அந்த கேம்பஸ் முழுவதும் சுற்றி வந்தவனை அடித்து அடித்து ஓய்ந்து போனாள் அந்த வெளிநாட்டு அழகி ஆங்கிலத்தில் கெட்ட கெட்ட வார்த்தையில் கழுவி கழுவி ஊற்றியது கூட புரியாமல் அவளை பார்த்து சிரித்துக்கொண்டு நின்ற சொரணை கெட்ட மனிதனை அவள் அடித்து அவனிடமிருந்து துள்ளி விலகி ஓட அவள் அடித்தது கூட வலிக்கவில்லை என்பது போல நின்றவனை பைத்தியமாயிவன் என்பது போல அங்கிருந்த மாணவர்கள் பார்க்க இழுத்துக்கொண்டே நின்றான் நிரஞ்சன் அவளை தொட்டு தூக்கிய மயக்கத்திலேயே அலைந்து திரிந்தவன் ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்தான் அது ஒரு வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் வீடு அங்கு தங்கி படிப்பதற்காக பேயிங் கெஸ்டாக தங்கியிருக்கிறான் கண்ணை மூடினா கனவுல நீதானா என்பது போல் அவன் அழுகி காதலரக்கியாக வந்து கொள்கிறாள் என அவளோடு கனவில் உலக நாடுகள் முழுவதும் சுற்றி பாடிக் கொண்டிருக்க அதற்கு இடைஞ்சலாக கிரீச் என்று சத்தம் கேட்டு கடுப்பானவன் மீண்டும் கனவு தொடர யாரோ உள்ளே வரும் காலடி சத்தம் கேட்டு திடுக்கிட்டான் ஏனென்றால் உள்பக்கமாக தாழ்பால் போட்டிருக்கும் வீட்டிற்குள் யாரோ வருகிறார்கள் என்றால் நிச்சயமாக அது திருடர்களாகத்தான் இருக்கும் என்று நினைத்தவன் மெல்ல மெல்ல சத்தம் இழப்பாமல் அவன் அறையை தாண்டி வந்து விடியை எட்டி பார்க்க அப்பொழுது ஒரு உருவம் கருப்பு நிற ஜேக்கினை போட்டுக்கொண்டு பதுங்கி பதுங்கி உள்ளே வருவதைக் கண்டவன் அவனும் அதேபோல் பதுங்கி சென்று திருடன் தப்பிக்காமல் இருக்க பின்னிருந்த அணைத்து கழுத்தை இறுக்கி பிடித்தபடி கத்தினான் அங்கிள் ஆண்டி வாங்க திருட திருட என கத்த அதில் அவன் கையில் சிக்கிய உருவம் மறுக்க ஏய் என்ன தப்பிக்க பாக்குறியா நான் இருக்கும் போது இந்த வீட்டுக்குள்ள திருட வருவியா அங்கிள் சீக்கிரம் வாங்க போலீஸ்க்கு யாராவது போன் பண்ணுங்க என மீண்டும் கத்த திருடன் அவன் கையிலிருந்து தப்பிக்க பார்க்க அவனை கிடுக்கப்பிடி போட்டு பிடிக்கிறேன் என அவன் கழுத்தில் இருந்து கையை கொஞ்சம் கீழே இறக்க அவன் திருடனில்லை திருடி என அறிந்தவன் யார் என பார்ப்பதுக்குள் திரு மற்றும் திருமதி ஹரிச்சந்திரன் வெண்ணிலா அவர்கள் மகள் அம்மு அவ்வீட்டின் உரிமையாளர்கள் என்னாச்சு நிரஞ்சன் என கேட்டபடி வந்தார்கள் அவன் பிடியில் நின்ற உருவத்தை பார்த்துவிட்டு அவளை விட நிரஞ்சன் என்றதும் விலகிக் கொண்டான் போலீஸ் போக தேவையில்லை இது எங்க வீட்டு களவாணிதான் நாங்க பாத்துக்கிறோம் என்றவர் மணி என்ன ஆச்சு என அதட்டலாக கேட்க ரெண்டு பா என நலிந்த குரலில் கூறிவிட்டு அவரை பார்க்காது குனிந்து கொண்டாள் அவர்கள் பெரிய மகள் யாழினி இது என்ன கோலம் யாழினி ஒரு பொம்பளை பிள்ளை இப்படி அத்த ராத்திரியில வந்தா என்ன புள்ள வளர்த்து வச்சிருக்கனு ஊர்ல என்ன காரி துப்பணுமா எல்லாம் நீ கொடுக்கிற செல்லந்தா மனைவியை சாடியவர் இதுக்கு பனிஷ்மெண்டா அவ பர்த்டே பார்ட்டி கட் அதோட ரெண்டு நாளைக்கு அவளுக்கு சாப்பாடு பாக்கெட் மணி கட் பண்ணு இல்ல உனக்கு சாப்பாடு கட் பண்ணிடுவேன் என கத்து விட்டு சென்றார் அங்கே நின்ற அம்மா மகள்கள் மூவரும் ஹரிச்சந்திரன் போனதும் நிரஞ்சனை முறைக்க அவன் இவர்களை கவனித்தால் தானே அவனே தான் காட்டிக் கொடுத்தது தன் அழகு தேவதையா என உறைந்து போய் நிற்க மம்மி இந்த தான் அக்கா மாட்டினா இவனை சும்மா விடக்கூடாது என்று மூன்று பேரும் அவனை சுற்றிக்கொண்டே ஏதோ வில்லன் போல் பேச அது நிரஞ்சனுக்கு காமெடியாக இருந்தாலும் அவர்களை மேலும் வெறுப்பேற்று நினைக்காமல் அமைதியாக நின்றான் விடு அம்மோ ஆளை எங்க போறா இங்க தானே படிப்பு வரை இருக்கணும் பாத்துக்கலாம் என யாழினி கூற மற்ற இருவரும் அதை ஆமோதித்து அவனை முறைத்துக்கொண்டே அவர்கள் அழைத்து செல்ல இறுதியாக சென்ற யாழினையை கடித்து தின்பது போல் பார்த்தவன் தன் கைகளை எடுத்து முத்தமிடு முதலில் அவனை புரியாமல் பார்த்தவள் அவன் கண்கள் போன திசையை வைத்து புரிந்து கொண்டவள் கண்களை விரித்து ராஸ்கல் என திட்ட அவன் கைகளை பிழிவது போல் காட்ட காட்டி என உள்ளே ஓடிவிட்டாள் அவள் செல்வதைக் கண்டு தலையை கோதியபடி நின்றவன் என கத்தியபடி துள்ளலோடு அரைக்கு சென்றான் அவன் துள்ளலுக்கு காரணம் இருந்தது இன்று காலையில் கையில் கிடைத்த மலர் செண்டை விட்டவனுக்கு அவள் பெயர் டிபார்ட்மெண்ட் எதுவும் தெரியாமல் நாள் முழுவதும் அலைந்து திரும்ப அவனுக்கு பலன் பூஜ்யமாகவே இருக்க சோர்ந்து போய் வீடு வந்தவன் பழம் நழுவி பாலில் விழுந்து அதுவும் நழுவி அவன் மடியிலே விழுந்தாற்போல் அவளும் அவனும் ஒரே இடத்தில் எப்படியும் அவள் மனதில் இடம்பிடித்துவிடும் நம்பிக்கையில் அவள் நினைவுகளோடு தூங்கச் சென்றான் ஐயோ பாவம் அவனுக்கு எப்படி சொல்லுவ இது பிக் பாஸ் அல்டிமேட்டை விட கஷ்டமான டாஸ்க் என்ன புயலா என்னுள் நுழைந்தவளே பூவாய் என்னை தீண்டியவளே உன்னை சுற்றியே நகர்கிறதடி என் வாழ்க்கை என் காந்த புயலே காதல் மதுரம் சென்றன் நியூயார்க் நகரம் விரங்கும் நேரம் தனிமையில் தனஞ்செயனின் மணிக்குயில் ஹாம் குளிரில் விடவெடுத்த கோழி குஞ்சாக நடுங்கிக் கொண்டிருப்பது மதுராவைதான் ஜெய் அவளை ஓடிப்போனவள் என்றதும் கலங்கி போனாள் ஜெயின் வார்த்தைகள் தனாவை நினைவு கூறுகிறது என மருகினாள் பிடிவாதம் முன்கோபம் போன்றவைகளால் மூடப்பட்டிருக்கும் அவள் அறிவுக்கண் திறக்காதோ அன்றைக்குத்தான் தனாவுக்கு கடைசி நாள் என்பது மட்டும் உறுதி ஏன்னா அவ மேக்கப் அப்படி ஜெயிடம் எதுவும் பேசாமல் தன் கைப்பையை தூக்கிக் கொண்டு அர்த்த ஜாமத்தில் வெளியே வந்தவளின் மனக்குமுறல் அடங்காமல் கால்போன போக்கில் நடந்து போனாள் பொறுக்கி எப்படி பேசுறான் இதே எங்க ஊரா இருந்திருக்கணும் அசிங்கமா பேசுற அந்த வாயும் தப்பா பாக்கிற அந்த ஆந்த கண்ணையும் நோண்டி மணிக்கு டிஃபனா போட்டிருப்பேன் இப்படி வந்து மாட்டிருக்கேனே ஆ என அவள் வாய் வசைப்பாடி கொண்டே இருக்க திடீரென்று எதிரில் போதையில் சலம்பியபடி வந்து இருவர் இவளை பார்த்து கரையா நரித்த பற்களை வைத்து மன்மது சிரிப்பை அது இவளுக்கு கர்ண கொடூரமாக தெரிய அப்பொழுதுதான் பார்த்தாள் எங்கும் கும் சூழ்ந்திருக்க அவசரத்திற்கு அழைத்தால் வருவதற்கு கூட ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் நிற்பதை எடுத்தாள் ஓட்டம் தலைத்தறிக்க வந்தவள் ஜெயின் வீட்டுக் கதவில் கை வைக்கப் போக சற்று தயங்கியவள் அந்த தெருவின் எல்லையில் உருவம் தெரிய எங்கே அந்த குடிகார மகான்கள் தன் பின்னாடியே வந்தார்களோ என பயந்தவள் மதுரா இது மான ரோஷம் பாக்குற நேரம் இல்ல தெரியாத பேய்க்க தெரிஞ்ச பிசாசும் மேல் நமக்கு இதை விட்டாலும் வேற வழி இல்ல அப்படியே இவங்கிட்ட கோச்சுக்கிட்ட இந்த ராத்திரில எங்க போக போற உள்ளேயே போவோம் இன்னைக்கு நைட்டு பாதுகாப்பா இருந்துட்டு அப்புறம் வரத சமாளிக்கலாம் என அவள் மனதோடு ஆலோசித்துக் கொண்டிருக்க அதற்குள்ளே அந்த உருவங்கள் அருகில் வருவதை கண்டவள் அதற்கு மேல் அங்கு நிற்பாளா என்ன கதவை திறந்து கொண்டு தன் அறைக்குள் சென்று பூட்டிக் கொண்டாள் இவள் பையை தூக்கிக் கொண்டு செல்வதை பார்த்த தனாவும் அவள் பின்னே தொடர்ந்து சென்றான் அவளை வதைப்பவனும் அவனே அதில் அவள் பெரும் வலியை விட அவனுக்கே அதிகம் வெறும் மூன்று முழம் தாலி கட்டி வந்த வந்தமா இல்லையே என்று அவள் பிறந்ததும் இவன் கையில் ஏந்தி அவள் அவன் சுண்டு விரலை இருக பிடித்துக் கொண்டாளோ அன்று தொட்டு அவனுள் பொதிந்து போனவள் அவள் குறும்பு சிரிப்பு அழுகை கோவம் வலி என அவளின் அனைத்தையும் அறிந்தவன் அவனன்றோ இந்த கணம் அவன் உயிர் யார் என்றால் சடுதியில் பதில் வரும் மதுரா என்று ஆனால் அவளுக்கு எதை நாம் அதிகம் நேசிக்கின்றோமோ அதுவே நம்மை அதிக காயப்படுத்தும் அதுபோலதான் தனாவிற்கும் அவன் ஆசை மனைவியே மறுக்க முடியாத ரணத்தை தந்துவிட்டு சென்று விட்டாள் அதற்காக விட்டுவிட முடியுமா வலிக்கும் என்று பிள்ளை பெறாமல் இருக்க முடியுமா அதுபோலத்தான் தனாவின் காதல் யாரும் வேண்டாம் என்று சென்றுவளை அப்படியே விட முடியுமா அவளை விட அவளை பற்றி அறிந்தவனுக்கு தெரியாதா அவளை மீண்டும் குடும்பத்தோடு சேர்க்க வேண்டும் என்றேதான் வந்ததே இதோ அவள் அந்த குடிகாரர்களை பார்த்து அலறியடித்து ஓட எங்கே அவளுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்ற படபடப்புடன் அவளை தொடர்ந்து வந்தவன் அவள் வீட்டுக்குள் செல்வதை பார்த்த பின்பே நிம்மதி வந்தது அழகான காலை பொழுது குளிரான காற்று முகம் காட்டத் துடிக்கும் சூரியன் ரம்யமான மனநிலை ஆனால் இரண்டு ஜோடிக்கும் ஊடலோடு விடியல் லாஸ் ஏஞ்சலஸ் சூரியன் உதிக்கும் முன்னே எழுந்த நிரஞ்சன் குளித்து தயாராகி வெளியே சென்றான் சரியாக ஹரிச்சந்திரன் குடும்பம் காலை வேளையில் மூழ்கி இருந்த சமயம் அவர்கள் முன்னால் பட்டுவேட்டி சட்டையில் நெற்றியில் குங்குமம் வைத்து பளிச்சென்று பல்லை காட்டிக் கொண்டு வந்து ஹரிச்சந்திரனிடம் அங்கிள் இந்தாங்க அஷ்டலட்சுமி கோவில் பிரசாதம் என்ற நீட்ட நீ எப்பப்பா அங்க போன என ஆச்சரியமாக கேட்டார் அது வழக்கம் போல அதிகாலையிலே எழுந்து கோயிலுக்கு போயிட்டேன் கோயிலுக்கு போனாதான் எனக்கு அந்த நாளை விடியும் அங்கிள் என வாய் கோசாமல் புழுக அதை நம்பி இந்த காலத்துல இப்படிப்பட்ட பிள்ளையா என மெச்சிக் கொண்டார் அப்போதுதான் தூங்கி எழுந்து ஊத்த வாயோடு வந்து தன் மகளை பார்த்தவர் மணியை பார்க்க அது எட்டை தாண்டியது பற்களை நர நரவென்று கடித்து கொண்டவர் என்ன பிள்ளைங்களோ இந்த பயனை பார்த்தாவது திருந்துங்க என எரிந்து விழ அக்கா அந்த கரடி காலையிலே நம்மளை எப்படி திட்டு வாங்க வைக்கிறான் பாரு என அம்மு யாழ நீ காதை கடிக்க விட அம்மு அப்பா இல்லாதப்ப மாட்டட்டும் துண்டக்கான துணிய காணும்னு ஓட வைப்போம் அது வரைக்கும் அமைதியா இரு இவளும் அதே போல் சொல்ல அங்க என்ன குசு குசுன்னு போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க கிளம்பணும் என கத்த அது தலை தெரிக்க தங்கள் அறைக்கு சென்றன தயாராக பின்பு நிறஞ்சனிடம் எல்லாம் சரி தம்பி இப்படியே வா காலேஜுக்கு போக போறீங்க என ஒரு மாதிரியாக கேட்க ஐயோ இல்ல அங்கிள் இடத்துக்கு ஏத்த மாதிரி வீட்டு பெரியவங்க சொல்லிருக்காங்க நான் எப்பவும் அவங்க பேச்ச தட்டவே மாட்டிள் இப்ப போய் ட்ரெஸ் மாத்திட்டு வர போனவன் நங்கூரத்தை நச்சென்று போட்டு விட்டு போக எவ்வளவு அருமையான பிள்ளை என ஹரிச்சந்திரன் நினைத்து பெருமைப்பட்டு கொண்டார் இவருக்கு எப்படி தெரியும் அவன் அக்யூஸ் நம்பர் ஒன்னு ஆம் மதுரா கூட இவனுக்கு அடுத்தபடிதான் வருவாள் வேஷ்டி சட்டையில் சென்றவன் ஜீன்ஸ் பேண்ட் ஷர்ட் என நவநாகரிகமாக கிளம்பி வந்த டைனிங் டேபிள் அமர என்ன அங்கிள் இன்னும் யாரும் சாப்பிடலயா என கேட்க எல்லாம் உனக்காக தான் தம்பி அச்சோ அங்கிள் எனக்காகவா மன்னிச்சிருங்க அங்கிள் தெரியாம காக்க வச்சுட்டேன் என வருத்தமாக கூறினான் அக்கா பாத்தியா படிக்கட்டு கிட்ட ஒளிஞ்சு நின்னு கேட்டுட்டு வந்து நல்ல புள்ள மாதிரி நடிக்கிறத உம் அடட விடுப்பா இதுக்கு போய் எதுக்கு வருத்தப்படுற என்ன உருகியவர் மெண்ணில அவருக்கு கையை காட்ட அவர் அனைவருக்கும் சாப்பாடு பரிமாறினார் யாழினிக்கு வைக்க போக அங்கிள் என நிரஞ்சன் கண்ணை காட்ட ஹரிச்சந்திரன் முறைத்தபடி அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்கு என்க அம்மா மகள் இருவரும் பாவமாக பார்த்தனர் அவள் அப்பாவி பார்வையில் பேரிட்டு வந்த சிரிப்பை நிரஞ்சன் கை வைத்து மறைத்து கொள்ள அவனை பார்த்து அம்மா மகள்கள் இருவரும் முறைத்தனர் அவர்களால் அதை தவிர வேறொன்றும் பண்ண முடியாதே பின்பு அவனே அங்கிள் பாவம் இந்த ஒரு தடவை எனக்காக மன்னிச்சிருங்க அங்கல் தப்ப உணர்ந்தவங்க திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு எங்க தாத்தா அடிக்கடி அங்கிள் அது உங்களுக்கு சரீனு பட்டா மட்டும் மன்னிச்சு விடுங்க நீங்க பெரியவங்க என்ன செஞ்சாலும் அது இருக்கும் என பெரிய விட்டை போட்டு விட்டு சமத்தாக அமர்ந்து கொண்டான் இந்த ஒரு தடவை தம்பி சொன்னதுக்காக இனி ஒரு தடவை பண்ண யார் சொன்னாலும் உனக்கு பனிஷ்மெண்ட் நிச்சயம் என்றவரை பார்த்து சரிப்பா சரிப்பா என்றவள் அமர்ந்து சாப்பிட்டாள் பாத்தியா அக்கா நம்ம வீட்ல நீ சாப்பிடுறதுக்கு அப்பா அந்த கரடி கிட்ட கேக்குறாரு இதெல்லாம் ரொம்ப ஓவர்கா என அம்மு புகையா சாப்பிடு பாத்துக்கலாம் ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் எனக்காக உங்க கோபத்தை விட்டு கொடுத்ததுக்கு நல்ல பிள்ளையாக பேசியவனை மெச்சிக் கொண்டவர் இதுதான் நாங்க உனக்கு சொல்லிக் கொடுத்த மேனஜா உனக்காக பேசின அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லு சரிப்பா என்றவள் நிரஞ்சனை பார்த்து ஈ தேங்க்யூ அங்கிள் என பல்லை கடித்துக் கொண்டு சொல்லு அடிப்பாவி அங்குலா இருடி இதே வாயால உன்னை மாமான கூப்பிட வைக்கிற என்ன நினைத்தவன் யோசனையில் இருக்க அப்புறம் தம்பி நீங்க எந்த காலேஜ்ல என்ன டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்திருக்கீங்க எதுவுமே சொல்லல சொல்லுங்க கேப்போம் என ஹரிச்சந்திரன் எடுத்து கொடுக்க காலேஜ் பெயரை சொல்லி பிசினஸ் டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணிருக்க அடடே நம்ம யாழ்னி கூட அதே காலேஜ்ல அதே டிபார்ட்மெண்ட்ல தான் தம்பி படிக்குது நல்லதா போச்சு இனி நீங்களே யாழ்னிய பாத்துக்கோங்க உங்க கூட சேர்ந்தாலாவது நல்ல பழக்க வழக்கங்களை கத்துக்கிறாள பாப்போம் என்று வரை அதிர்ந்து மகள்கள் பார்க்க எஸ் எஸ் என துள்ளி குதிக்க சொல்லிய மனதை கடினப்படுத்தி அடக்கிக் கொண்டு அமர்ந்தான் உத்தம புத்திரன் நியூயார்க் தட் தட் என கதவு உடைக்கப்படும் சத்தத்தில் சோம்பியபடி எழுந்து சென்று கதவை திறந்த மதுராவின் முகத்தில் ஜே தெரியாமல் தட்டு விட ஏ என்னைய காலங்காத்துல வந்து உயிர் உயிரெடுக்கற என விட்டபடி கேட்க மகாராணி இந்த நேரத்துக்கு எழுந்தா எனக்கு யாரு காஃபி போட்டு கொடுக்கறது எப்ப பிரே பண்ணி கொடுக்கறது நக்கலாக தனஞ்சயன் கேட்க ஹலோ நான் உங்க டெனன்ட் அவளதான் என்னமோ பொண்டாட்டி மாதிரி உரிமையா வந்து கேக்குறீங்க என அவளும் அதே நக்கலாக கேட்க ஆ உனக்கு அது ஒண்ணுதான் குறைச்சல் ஏ எனக்கீ குறைச்சல் என அவள் அங்கத்தை குலுக்கி கேட்க ஆடிக்காற்றில் ஆடி நின்ற பப்பாளியை பார்த்தவன் பின்னால் கைவிட்டு பிடித்து இழுத்தவன் தன்னோடு இடிக்கும்படி நிறுத்தி எல்லாமே கூடிதாண்டி போயிருக்கு என்றவன் கைகள் பின்சதையை கசக்க ஹே என எக்க அவள் பப்பாளி மூக்கு அவன் நெஞ்சில் பட்டு இடித்தே அவனுக்கு காயம் கொடுக்க தன் நெஞ்சுவரை அளவே இருந்தவளை குனிந்து பார்த்தவன் பிடித்து இழுக்கும் கருவண்டு வெளியில் விரும்பி தொலையா ஆசை விடைத்த சுருங்கும் நீள நாசி பல்பதிய கடிக்க ஆசை பதிலுக்கு பேசும் செல்வதரங்களை கடித்து தின்னும் ஆசை கொண்டு பார்த்தவன் ஏதோ ஒன்று தடுக்க அவளை பிடித்து வெளியே தள்ளிவிட்டு இந்த மூஞ்சிய கட்டிட்டாலும் அப்படியே வாழ்ந்துடுவ போடி போய் காபி போட்டு எடுத்துடுவா அவள் பின்னால் தட்டிவிட்டு செல்ல யோ என்ன சும்மா சும்மா என்ன வேலை வாங்குற ஆஃபீஸ்ல மட்டும்தான் எனக்கு முதலாளி வீட்ல இல்ல போயா என்று விட்டு கொஞ்சம் பொறுமையா போனா என்ன நினைச்சுக்கிட்டாம மதுரக்காரி இனி சீண்டி பாக்கட்டும் நான் யாருன்னு முழுசா பார்ப்ப என வசைப்பாடி கொண்டு அவள் அறைக்குள் சென்று குளிப்பதற்கு தயாராக ஆடையை கழற்ற முயன்றவள் ஆதான் நேத்தே காட்டிட்டியே முழுசா நல்ல பெருசா என உள்ளே வந்தவன் அவள் கட்டிலில் அமர்ந்து கொண்டு கூற யோ உனக்கு அவ்ளோதான் மரியாதை ஒழுங்க வெளியே போயிடு என்னடி பண்ணுவ நீ என் செக்ரட்டரி தானே நான் இங்க தாண்டி இருப்பேன் என்ன பண்ணுவ போய உன் வேலையை நீயும் எனக்கு எதுவும் தேவையில்லை இந்த வீட்டு விட்டு போனா உனக்கு பெனால்டி கட்டணும் அவ்வளவுதானே நான் கட்டிடுறேன் விடு என்றவள் திருமணத்தின் போது சிவகாமி கொடுத்த நகையை இவள் எனக்கு கொடுத்தது எனக்குத்தான் என்று கையோடு கொண்டு வந்திருந்தாள் அதை விற்றாலாவது கட்டிவிடலாம் என இரவே முடிவு செய்துவிட்டு இப்பொழுது கர்வமாக கூறினாள் அவள் பணம் தருகிறேன் என்றதும் ஜெய் தன்னிடம் தோற்றுப்போன வருத்தத்தில் முகம் இரண்டு போயிருக்கும் என ஆசையாக அவன் முகத்தை பார்க்க அவனோ படு எள்ளலாக அவளை பார்த்து சிரித்தவன் அவளிடம் சில காகிதங்களை கொடுத்து படிக்க சொன்னவன் படிக்க படிக்க அவள் முகமாற்றத்தை கண்டு அரையதிர நகைத்தான் இந்த ட்விஸ்ட் நீ எதிர்பார்க்கல மது பேபி அதான் எனக்கும் வேணும் சரி சரி ஷாக் ஆய் முடிச்சிட்டா சீக்கிரம் போய் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடு இன்னைக்குல இருந்து சமைக்கிறது பாத்திரம் தேய்க்கிறது வீடு கூட்டுறது தொடக்கிறது முக்கியமா என்னோட ரூம் பெட்ஷீட் பில்லோ கவர் டிரெஸ் இன்னர்வேர் கூட இது எல்லாத்தையும் சேர்த்து அழுக்கு போக உன் கையால துவைச்சு போடு இதெல்லாம் நான் கிளம்பறதுக்குள்ள செஞ்சு முடிச்சிருக்கணும் என்ன என் முகத்தை எனக்கு டைம் போஸ்ட் பண்ண என்று விட்டு வெளியே போய்விட முகத்தை கடுகடுவென்று வைத்துக் கொண்டவள் விட்டா முதுகு விட கூட சொல்லுவான் போல என்ன மனதுக்குள் நினைக்க அதுவும் லிஸ்ட்ல இருக்கு செஞ்சுதான் ஆகணும் என வெளியே இருந்து குரல் வர ஆ என அதிர்ந்து போனாள் அட பாவி மாமா நீயதானா இரு உன்ன என அவனை கண்டுகொண்டவள் என வீறு கொண்டு அவனை உண்டு இல்லை என செய்ய போனாள் இனி பதில் தாக்குதல் நடக்கும் ஆனால் அது காதல் போராக இருக்கும் மக்களை மதுரா மனதில் இருப்பதை கூட சரியாக சொல்லும் ஒரே ஜீவன் தனா மட்டும்தான் என்பதை புரிந்தவளுக்கு அவன் மனதில் இருப்பது மட்டும் ஏன் புரியவில்லை இல்லை அவள் மூர்க்கம் அவள் சிந்தனையை தடுக்கிறது சீரும் சிங்கமாக வீறு கொண்டு ஜெயின் அறையை திறந்து கொண்டு உள்ளே போனவள் யோ மாமா என கத்த வாயை திறந்தவள் ஆரடி உயரத்தில் அம்சமாக பைசப்ஸ் வைத்த புஜம் தென்மையான மார்புடன் அதற்கு கீழ் பல படிகட்டுகளும் பிரீஃப் மட்டும் அணிந்து காக்கப்பட்ட அவன் ஆண்மை கண்டு என வெட்கம் கொண்டவள் முறுக்கிய தசை நார்களை உடைய தொடையழகை ரசிக்காமல் இல்லை இந்த காட்டுப்பண்ணி இவ்வளோ ஹாட்ஃபிகரா என வாயில் நாலு டைனோசர் போகும் அளவு திறந்து வைத்திருக்க அவள் உள்ளே வந்ததை கவனித்தவன் வேண்டுமென்றே அவள் முன் செங்கல் பீசில் அலைய முதலில் அவளை வெறுப்பேற்ற நினைத்தவன் அடித்து தின்னும் பார்வையில் லட்சையுற்று உதடுக்கடிக்க வைத்து விட்டாள் அவன் மனைவி ஆண்களின் வெட்கம் அழகோ அழகு என்பதை தனஞ்சயன் தலை கோதி தன்னை கட்டுப்படுத்துவதில் கண்டுகொள்ளலாம் என்ன பார்த்து முடிச்சாச்சுனா போய் வேலையை பாக்குறியா இல்ல உள்ள வந்து எனக்கு முதுகு தேய்ச்சி விடுறியா என பேசியபடியே துண்டை எடுத்துக்கொண்டு குளிப்பதற்கு ஆயத்தமானான் இவர் பெரிய மன்மதுரு வெச்சக்கண் வாங்காம பாக்குறதுக்கு சிங்கிள் பீஸ்ல கூட கேவலமா தான் இருக்க மாமா அவ்ளோ சீன்லாம் உனக்கு இல்ல போயா 얘ని சிலப்பி கொண்டு சண்டைக் கோழி தப்பிக்க பார்க்க சிலப்பிய குதிரைவால் முடியை பிடித்து இழுத்து உள்ள வாடி ராங்கி இந்த சிங்கிள் பீஸ் எல்லாம் காட்ற பாத்திட்டு பெருசா இல்லையானே சொல்ல अनीத்தவரே குளியலரை நோக்கி இழுத்து சென்றான் ஆ சீ விடியா மாமா இரு கையை வைத்து குளியலறை வாயிலை பிடித்துக்கொண்டு முரண்டு பண்ண நீதானடி கேட்ட பொண்டாட்டி கேட்டா புருஷன் நிறைவேற்றி வைக்க வேண்டிய கடமை இருக்குல்ல வா உள்ள வந்து சீன் பார்த்துட்டு எனக்கு எவ்வளவு மார்க் சொல்லடி என கழுத்து வளைவில் முகத்தை புதைத்து அவள் பெண்மேனியை அழுத்தம் கொண்டு தன்னோடு இணைக்க அதில் உயிர்த்து எழுந்த உயர் அழுத்த மென்கம்பி மதுராவின் பட்டர் பண்ணை பதம் பார்க்க ஆ மாமா விடுங்க மாமா நீங்க அழக தான் ஒத்துக்கற குத்துது மாமா ப்ளீஸ் பயமா இருக்கு விடுங்களே என்ன பயந்து கெஞ்ச போனாயே உனக்கு வாய் மட்டும் டி சூரப்புலி மாதிரி இடிச்சதுக்கே கத்துற அப்பா எப்படி டி தாங்க போற என அவள் கழுத்தில் மீசை உரசி பேச கூசுது கூசி நெளிந்தாள் பாவை போடி சுண்டலி போய் மாமாக்கு நம்ம ஊரு சாப்பாட வரப்பு சேர்த்து மணக்க மணக்க சமைச்சுவை வந்து ஒரு பிடி பிடிக்கிற என்றவன் கை அழுத்தத்தில் இடுப்பு உடைந்து விடுமோ என பயந்து போனாள் அவன் விட்டதும் துப்பாக்கியிலிருந்து வெளியேறிய தோட்டா போல பாய்ந்து அறைக்கு ஓடிப்போய் கதவில் கண்மூடி ஆசுவாசம் எடுக்க மூடிய கண்களுக்குள் அவன் விம்பம் கழுத்து வளைவில் அவன் அனல் மூச்சு காற்று அவன் தழுவி சென்ற உடலில் அவன் வாசனை இருந்து இளையவளை இம்சிக்க உஃப் இந்த மாமா இம்புட்டு அழகுனு தெரியாம போச்சு என்ன நினைக்க ஏ தெரிஞ்சா ஓடி வராம இருந்திருப்பியா ஏன அவள் மனம் காலை வர நோ சே இவ எனக்கு வில்லங்கறதே மறந்துட்டு கொஞ்சம் கூட இல்லாம வெறுக்க வெறுக்க பாத்துட்டு வந்திருக்க அடியே மது இவ்வளவுதான் உன் கெத்தா இவ்வளதானா நீ கண்டதையும் காட்டி கண்ணி பொண்ணு மனசை கெடுக்க பாக்குறான் கவந்துடாத மது என தறிக்கட்டு அலைப்பாயும் மனதை அடக்க முயன்றாள் முடியுமா இல்லை அவன்தான் விடுவானா அதன் பின் கண்டதை யோசிக்காமல் குளித்து கிளம்பி வந்து உணவை தயாரித்து டைனிங் டேபிளில் வைக்கவும் தனா தயாராகி வரவும் சரியாக இருக்க டைனிங் டேபிளில் அமர்ந்தவனை பார்க்க கவனமாக தவிர்த்தாள் உணவை பரிமாறிவிட்டு எனக்கென்ன என்பது போல் நின்றுவளை பார்த்துக்கொண்டே சாப்பிட்டான் சந்தேகம் இல்லாமல் வயிறு நிறைய மட்டும் சாப்பிட்டவன் என்னடி செஞ்சு வச்சிருக்க உப்பு இல்ல இல்ல மனுஷன் தும்பானா இத கத்த திடுக்கிட்டவள் இல்லையே எல்லாம் சரியாதானே இருந்துச்சு என சந்தேகமாக கூற அப்ப நான் பொய் சொல்றேன் அடி எருவேன் வா வந்து நீயே சாப்பிட்டு பாரு என அவளை இழுக்க அவனிடம் வந்து குனிந்து நின்றவள் வாயை திறக்க அவள் கையில் வாங்குவாள் என நினைத்தவன் வாயை திறக்கவும் மறுசிந்தனையே இல்லாமல் அள்ளி ஊட்ட வாங்கி உண்டவள் அடுத்த கவலத்திற்கு வாயை திறக்க ஊட்டிக் கொண்டே அவள் அறியாமல் மடியில் அமர வைக்க லகுவாக உட்கார்ந்தாள் அவள் உண்ணும் வேகம் கண்டவனுக்கு அவள் பசியை விட அவள் உறவுக்காக ஏங்கியது தெரிய இரக்கம் கொண்டான் அவள் மீது திருப்தியாக ஒன்று முடித்தவள் அப்போதுதான் கவனித்தது போல் அவனிடமிருந்து துள்ளி குதித்தவள் எங்கு பாருமாமா என்கிட்ட ஒவ்வொரு அட்வான்டேஜ் எடுத்துக்காத என்ன சீறி விட்டு செல்ல ஹடிய ராங்கி மடியில உட்காந்து சொகுசு பூனை கணக்கா நல்லா மூக்கு பிடிக்க தின்னுட்டு செலுத்திட்டு போறியா கொழுப்பு பிடிச்சோளே வாடி அந்த கொழுப்ப வேலை வாங்கியே கரைக்கிற என்ன நினைத்தவன் அதென்ன வேலை என்ற கற்பனையில் ஹடிவயிற்றில் முட்டி கொண்டு நிற்க நீ வேற சும்மா அவளை விட உன்னை சமாளிக்கிறது தான் பெரிய விஷயமா இருக்கு என தட்டி அமுக்கி ஆறுதல் படுத்தினான் இருவரும் ஒன்றாக கிளம்பி வெளியே வர காரை எடுத்து கிளம்பிய தனா மதுராவை அருகில் அழைக்க அப்பா இன்னைக்கு நடக்க தேவையில்லை என்று நிம்மதியில் அருகில் சென்று கதவை திறக்க உம் திறக்கவில்லை அவனை பார்க்க ஜன்னல் திறந்து அவளிடம் இருக்கும் தன் கோட் மற்றும் ஃபைலை வாங்கியவன் நீ செஞ்ச கேவலமான டிஃபனுக்கு உன்னை கார்ல வர கூட்டிட்டு போனுமா நடந்து வாடி கொழுப்பாவது குறையும் என அவள் குனிந்து நின்றபோது தெரிந்த மலைச்சரிவை பார்த்துக்கொண்டு சொல்லிவிட்டு காரை எடுத்துக்கொண்டு சென்றுவிட போடா பண்ணி காட்டான் எரிச்சல கிளப்பிட்டு போறான் என காலை உதைத்துவிட்டு நடந்து வந்து சேர்ந்தாள் வியர்த்து விறுவிறுக்க உள்ளே வந்தவளை அமரக்கூட விடாமல் அழைத்து வேலைகளை அடுக்கியவன் தன்னோடு வைத்துக் கொண்டு திரிந்தான் அவன் போகும் மீட்டிங் எல்லாம் இவளையும் கொண்டே போனான் உணவு நேரம் தாண்டியும் அவன் விடாததால் சோர்ந்து போயிருந்தவளை போனால் போகுது என்று அனுப்பியவன் அவள் உணவை முடித்ததும் மீண்டும் அழைத்துக் கொண்டு நிமிர விடாமல் வேலை வாங்க கலைத்து இழைத்து போனாள் கழுத்து வரை இருந்த வேலையை பார்த்து மயங்கி போனவளை அழைத்து காஃபி போட்டு எடுத்துட்டு வாடி இது எத்தனை காஃபி பாஸ் என்ன கேட்க பல்லை நர நரவென்று கடித்ததும் இல்ல ஸ்ட்ராங்கா லைட்டான்னு கேட்டேன் என இழித்து விட்டு டென்ஷனா இருக்காரேன்னு ஒரு ஜோக்கு சொன்னா கூட முறைக்கிறாங்கப்பா நாட்டுல நல்லதுக்கே காலம்ல என அவன் காதுபட புலம்பியபடி காஃபி எடுத்து வர சென்று விட்டாள் அவன் மேஜை ஃபைல்களால் நிரம்பி இருக்க எங்கு வைக்க என விழித்தவள் அவனிடமே கொடுத்து விடலாம் என அருகில் செல்ல அவள் போதாத நேரமோ இல்லை அவன் துரதிருஷ்டமோ என்று தெரியவில்லை அவள் கையில் இருந்த காஃபி வழுக்கி அவன் மேல் கொட்டியதோடு மட்டுமில்லாமல் அவன் கையில் இருந்த முக்கியமான கொட்டிவிட பதறியவள் மதுரா மறுக்கிறான் அசால்ட்டா ஹேண்டில் பண்ணி தப்பிச்சிரு இல்ல வெற்றி செய்வான் என நினைத்தவள் ஏய் கண்ணலி அடைய உனக்கு என சீரியவனை அசால்ட்டாக பார்த்து சப்பா காது வலிக்குது இப்ப எதுக்கு சும்மா குதிக்கிறீங்க காஃபி தானே ஊத்துச்சு தொடச்சு போட்டு வேலையை பாருங்க சும்மா சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஓவரா ரியாக்ட் பண்ணிக்கிட்டு என சலித்துக்கொண்டு சொன்னவளை கண்ணில் சீற்றம் கொண்டு பார்த்தவன் மேஜையை கை கொண்டு ஓங்கி தட்ட அது இரண்டாக நொறுங்கி விழுந்தது பயந்து பின் விலகியவள் கோபத்தில் ஜலித்த தனஞ்சயன் முகத்தை பார்த்து மிரண்டவள் அங்கிருந்து வெளியேற பார்க்க விரைந்து வந்து அவள் கையை வலிக்கப்பற்று இழுத்தவன் எதிரி உனக்கு சின்ன விஷயம் அது எத்தனை கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் நம்ம கம்பெனிக்கு எவ்வளவு முக்கியமான ப்ராஜெக்ட் உனக்கு தெரியுமாடி எது தாண்டி உனக்கு பெரிய விஷயம் தாலி கட்டின புருஷன் பெரிய விஷயம் இல்ல உன்னை சீராட்டி வளர்த்த குடும்பம் பெருசு இல்ல வேற எது தாண்டி சொல்லு உன்கிட்ட போய் கேக்குற பாரு நீ ஒரு பக்கா சுயநிலவாதி உனக்கு உன்னோட விருப்பம் மட்டும்தான் எப்பவுமே பெருசு யார் எப்படி உனக்கு என்ன ஏன் எதற்கு இந்த கோபம் என கண்மண் தெரியாமல் அவளை வார்த்தைகளால் வதைக்க ஆரம்பித்து விட்டான் போதும் நிறுத்துங்க ஆமா எனக்கு எதுவுமே பெருசுலதான் என்ன எதுன்னு விசாரிக்காம யாரோ செஞ்ச தப்புக்கு எனக்கு தண்டனை கொடுத்து ஏன் எதுக்குன்னு புரியாத வயசுல என்ன குடும்பத்தை விட்டு பிரிச்சு வச்ச அந்த குடும்பம் எனக்கு பெருசா படல தாலி கட்டிட்டோங்கிற ஒரே காரணத்துக்காக

அவள் உதிர்த்த வார்த்தையில் இருந்த உண்மை தனஞ்சயனை சுட தலையில் கை வைத்துக்கொண்டு கொண்டு அமர்ந்து விட்டான் மன்னிச்சிருக்குமா உன்னோட வலி எல்லாத்துக்கும் நான்தான் காரணம் நீ எழுந்ததை தர வேண்டியது என்னோட பொறுப்பு என முடிவெடுத்தவன் அதற்கு ஆவணவற்றை செய்ய முடிவு செய்து விட்டான் பாழான வேலையை மீண்டும் முதலில் இருந்து தொடங்கினான் இவன் நினைத்து விட்டால் போதுமா அதற்கு நம் சண்டிராணி விடனுமே வாஷ்ரூம் சென்று வந்தவள் வேலையில் கவனமாகிவிட கிட்டத்தட்ட அந்த அறையில் பேப்பர் திருப்பும் சத்தமும் டைப் செய்யும் சத்தமும் தவிர வேறு எதுவும் கேட்கவில்லை அதில் எரிச்சல் கொண்டான் அவளை வாய் என்று திட்டினாலும் அவள் அமைதி அவனை பாதிக்கின்றது என்பதுதான் உண்மை அவனாக இழுத்து வைத்து பேசினாலும் அவளிடம் எந்த பிரதிபலிப்பும் இல்லாமல் போகவே சரி வீட்டிற்கு சென்று சரி கட்டிக் கொள்ளலாம் என்று நினைத்து கழுத்தை நெறித்த வேலைகளை பார்க்கலானான் அதற்கும் அவள் விட்டால்தானே எங்கே அவள் முகத்தை பார்த்தே இரண்டு மூன்று நாட்கள் ஆகிவிட்டது அலுவலகத்தில் வந்தால் கூட அவன் கேட்கும் கேள்விக்கு ஆம் இல்லை என்பது மட்டுமே இருக்கும் அதற்கு மேல் அவன் முகத்தை நிமிர்ந்து பார்ப்பதும் இல்லை கூட்டுப்புழுவாக தனக்குள் சுருண்டு கொண்டவளை எப்படி மீட்க என தெரியாமல் திணறிப்போனான் தனஞ்சயன் வேறு வழியே இல்லாமல் ஏற்கனவே முடிவு செய்தபடி தன் திட்டத்தை செயல்படுத்த இவன் ஒன்று நினைக்க அது வேறாக நடக்க மதுரா முன்பிலும் மோசமாக போய்விட தனஞ்சயன் விழி பிதங்கி போனான் அப்படி என்ன சதப்பல் பண்ணான் யோசிச்சுட்டே இருங்க அடுத்த காற்றில் கரைந்து செல்லும் வெண்பனியாய் மேகம் எட்டிய தூரம் வரை வானின் நீலம் பார்ப்போர் மனதிற்கு புத்துணர்ச்சி அளிக்கும் அழுகிய காலை பொழுது தாமதமாக கண் விழித்த மதுரா அறக்க பறக்க தன் வேலைகளை செய்ய ஆரம்பித்தாள் அவளுக்கு ஜெய் மீது கோபமெல்லாம் இல்லை அவள் செய்தது மிகப்பெரிய தவறு அது அறியாமல் நடந்ததுதான் ஆனால் அதற்காக இவள் மன்னிப்பு கேட்க சென்றால் தானாக வந்த கோழியை சுக்கா போற்று விடுவானே அந்த பயம் ஏதோ அவள் சோகமாக இருக்கிறாள் என்பதற்காக மட்டும்தான் விட்டு வைத்திருக்கிறான் அது அவளுக்கே தெரியுமே எங்கே முகத்தை பார்த்தால் கண்டுபிடித்து விடுவானோ என்றுதான் இம்முகத்தை தூக்கி வைத்துக்கொண்டு தெரியுது கேடி அவள் இவள் கள்ளத்தனம் தெரியாமல் பாவம் நம் நாயகன் தனஞ்சயன் வாசிக்கிறான் என்ன இன்னும் நம்ம டிராகுலா எந்திரிக்கவே இல்லை போல பெருச்சாலி உருற்ற சத்தம் காணுமே என அவன் வைத்திருக்கும் உடற்பயிற்சி உபகரணங்களை வைத்து அவன் உடற்பயிற்சி செய்வதை கிண்டல் செய்து கொண்டிருந்தாள் அவனுக்கு இவள் டக்காலிட்டி வேலை தெரிந்தால் இவளை வைத்துதான் பார்பெல் பயிற்சி எடுத்திருப்பான் அவன் சிந்தனையிலே சமைத்து முடிக்கவும் அழைப்பு மணி அடிக்கவும் சரியாக இருக்க போய் கதவை திறந்தவளுக்கு உலகம் தட்டாமலையாக சுற்றி ஒரு கையை கதவை பிடிமானமாகவும் மறுகையை நெஞ்சில் வைத்தும் நின்றாள் அப்படி பிள்ளை என்னத்தை பார்த்து பயந்து போச்சு வாங்க எட்டி பாப்போம் அம்மே அது ஒரு அபாயகரமான மிருக மக்களே ஓடிடுங்க அது நம்மளை தான் வருது ஹாய் டால் ஊ என அணிந்திருந்த கண்ணாடியை கழற்றினார் அது அவருக்கு காரின் கண்ணாடி போல இருந்ததெல்லாம் வேறு விஷயம் யாருடா இந்த கூத்து பார்ட்டி கூத்து முடிஞ்ச நேராக வந்த மாதிரி இருக்கு குரல் வேற தெரிஞ்ச குரலா இருக்கே என தன் முன்னால் முழு மேக்கப்பில் ஆங்கிலோ இந்தியன் நாடை அணிந்து நின்ற வயதான பெண்மணியின் முகத்தை உற்று உற்று பார்த்தாள் உகல் அதிகாரமாக கேட்க எங்கேயோ கேட்ட குரல் என நினைத்தவள் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு பட் வேர் தெரியல அவரை சுத்தி சுத்தி வந்தவள் மீ நோ நோ நான் பொருந்ததும் வாழ்ந்ததும் அமெரிக்கா மதுரா ஒரு நிமிடம் சந்தோஷத்தில் கத்தினாள் பூட்டி பியூட்டி பியூட்டியதான் கேள்வி அப்படி சொல்லுது யாராவது இந்த கேள்வி கிட்ட இருந்து இந்த இங்கிலீஷை காப்பாத்துங்களேன் ஆமாமா கிழவி வயசான பியூட்டி தான் இல்லனா பின்ன நீ என்ன சரிக்கு சரி பேசினாலும் அவள் கண்கள் வெளியே ஆவலாக தேட தனா மட்டுமே சிவகாமியின் பையை தூக்கி கொண்டு வர அவள் எதிர்பார்த்த காட்சி இல்லாமல் சோர்ந்து போன முகத்துடன் சிவகாமியை கட்டிக்கொள்ள மதுராவிடமிருந்து இந்த பிரதிபலிப்பை எதிர்பார்க்காத சிவகாமி இன்ப அதிர்ச்சியில் உறைந்து போனார் என்னதான் இத்து போன பழைய சாமான் சைனாக்காரன் பல பாலிஷ் போட்டு வித்தாலும் அது பல்ல இழிச்சிட்டு போடுமா அது மாதிரிதான் தான் கிழவினி என்னதான் மிடி ஃப்ராக்கு மூஞ்சிக்கு பிளஷனு போட்டு இந்த கார் கண்ணாடி பின்னாடி மறைஞ்சுகிட்டாலும் இந்த உன் சிறுக்கு போய் சொல்லிடுச்சு தேனி மாவட்ட உத்தமபாளைய சில்லு கருப்பட்டின்னு தாய் கிழவி என்ன அவர் இடுப்பில் இருந்த பையை தூக்கி கட்டி மண்ட மேல இருந்த கொண்டைய மறந்துட்டிய சோடா என்னை எடுத்து கட்ட அவர் அடி பாவி நான் கூட எங்க என்னை பார்த்ததும் சந்தோஷத்துல கட்டிபிடிச்சுட்டியோன்னு நினைச்சுட்டேன் என கொண்டார் அப்படி நீயா நினைச்சுக்கிட்டா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அதற்குள் அவர்கள் அருகே வந்த தனஞ்சயனை பார்த்து முகத்தை தூக்கி கொண்டவள் இந்த டிராக்ல கிட்ட என்ன பிடிச்சு கொடுத்ததுக்கு உங்க கழுத்த பிடிக்கல சந்தோஷப்படுங்க வெடுக்க என்று கூறி சென்றவளை பார்த்தவர் என்ன ராசா இந்த வெட்டு வெட்டிட்டு போறா என தனாவிடம் கேட்க இதுக்குதான் பாட்டி உங்களை முன்னாடியே வர வச்சது என்னால் இவளை தனியா சமாளிக்கவே முடியல நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும் என பாவமாக கேட்டவன் முகத்தில் முகத்திலிருந்து உண்மையான வருத்தத்தை கண்டுகொண்டார் வயதிலும் அனுபவத்திலும் மூத்தவன் அன்றோ அதுக்கு ஏன் சா வாடி கிடக்கிற விடு நான் வந்துட்டேன்ல இனி அந்த கோட்டிச்சிருக்கிக்கு இருக்கு அவளா நானு பாத்துக்கற ஊடோ பூரி என ஆறுதலாக சொல்ல அது என்ன பாட்டி புது பூரி என புரியாமல் கேட்க அதான் பேராண்டி நீ வசனப்படாத இங்கிலீஷ்ல சொன்னே சொன்னேன் பாட்டி பாவம் இங்கிலீஷ் விட்டுருங்க நம்ம ஊர்ல பேசினா கூட பரவாயில்ல அவன் ஊர்ல வந்து இப்படி பேசினா என்ன பண்ணுவான் தெரியுமா தரிச்சு ஓடுவானா ராசா இல்ல நம்மள ஓட விட்டுருவான் ஏற்கனவே உள்ள ஒருத்தி வரட்டுறது போதாதுன்னு இது வேற வேண்டாமே பாட்டி எனக்கு கொஞ்சலாக கேட்க அப்படியா ராசா சரி விடு இந்த ஒரு லேடி காலிஃபிளவரை மிஸ் பண்ணிடுச்சு அம்படுத்தேன் என்று விட்டு உள்ளே போனார் சிவகாமி விழித்து நின்றான் தனஞ்சயன் பாவம் பிள்ளைகிட்ட அவங்க ஷேக்ஸ்பியர் தான் காலிஃபிளவர் சொல்லிட்டு போறாங்கன்னு உள்ளே வந்த மதுராவிற்கு சிறிது நேரம் ஒன்றும் பிடிபடவில்லை இந்த தாய்கழிவு எதுக்கு இங்க வந்திருக்கோம் நாம இங்க இருக்கிறது எப்படி தெரிஞ்சிருக்கோம் யார் இவங்களுக்கு போட்டு கொடுத்திருப்பா பாவம் இவளுக்கு எப்படி தெரியும் இவளை தேடி அவர்கள் வரவில்லை அவர்கள் வலை வலைவிரிக்காமலே தானே வந்து சிக்கினாள் என்பதை ஆம் இவள் படித்து முடித்ததும் வேலைக்கு பல இடங்களுக்கு விண்ணப்பித்திருக்க அதில் ஒன்றுதான் தனஞ்சயனின் ஜே கம்பெனியும் பல கட்ட தேர்வுகளுக்கு பின் சலித்து எடுத்தவர்களை மட்டுமே ஜெய் என்கிற தனஞ்சயன் இறுதியாக நேர்முகத் தேர்வில் அணுகுவான் அவன் என்ன செய்கிறான் ஏது செய்கிறான் என்பது எதுவுமே தெரியாது நம் சண்டிராணிக்கு அப்படி அனைத்து தேர்விலும் தன் திறமையால் அடித்து நொறுக்கியவள் இறுதி நேர்முக போட்டிக்கு தகுதியாக இருக்க அதற்கு செல்வதற்குத்தான் அன்று சுவர் எகிரி குதித்து சாகசமெல்லாம் செய்தது ஆனால் அன்று இவளை நேர்முகத் தேர்வு செய்ய வேண்டிய தனஞ்சயன்தான் திருமண வேலையில் பிஸியாக இருந்தானே இவனுக்கு பதில் வேறு ஆள் தேர்வை நடத்தி அதன் பின் முடிவை தனாவிற்கு அனுப்பியிருந்தார் கல்யாண அலைச்சலில் அவன் அதை கவனிக்காமல் விட்டு இருக்க அதன் பின் இவள் செய்த கூத்துதான் தெரியுமே அவள் தந்து சென்ற வழியை மறக்க வேலையை கையில் எடுத்தான் எங்கு போனால் எப்படி இருக்கிறாள் என திண்டாடியவனிடம் வகையாய் வந்து மாட்டிக்கொண்டவளை நினைத்து சிரிப்புதான் வந்தது அடியே சில் வண்டு என்னை விட்டு எங்கேயும் போக முடியாதபடி வச்சான் பாரு செக்கு இருடி என் அத்தம் அவளே என நினைத்தவன் அவளுக்கு அவன்தான் கம்பெனி முதலாளி என்பது தெரியாமல் பார்த்து கொண்டதும் அவளுக்கு உதவியவர்களை பிடித்து எங்கு தங்கியிருக்கிறான் என்பது வரை தெரிந்து கொண்டவன் கட்டம் கட்டி தூக்கிவிட்டான் பா இது தெரியாம தானா போய் மாட்டிக்கிச்சு கைப்பிள்ள என்னத்த சொல்ல கட்டதுரைக்கு கட்டம் மக்கா காலை உணவை இருவருக்கும் எடுத்து வைத்துவிட்டு அவர்களை அழைக்கச் செல்ல சிவகாமி வந்த மாத்திரத்தில் அவதானித்து விட்டார் இருவருக்குள் எதுவும் நடக்கவில்லை என்பதை தாய் வா வந்து கொட்டிக்கோ என அழைக்க அமைதியாக வந்து டைனிங் டேபிள் மீது அமரவும் தனா வரவும் சரியாக இருந்தது இருவருக்கும் உணவை பரிமாறிவிட்டு அவளும் அமர்ந்து உண்ண கன்றாவி இத மனுஷன் சாப்பிடுவானா என சிவகாமி கத்த ஆரம்பிக்க என்ன பாட்டி சொல்றீங்க நல்லதன இருக்கு என்றான் தனா ஐயோ பேராண்டி இப்படி உப்பு சப்பு இல்லாத சாப்பாடு சாப்பிட்டு நாக்கே கூட இப்படி ஒரு கேவலமான திங்குறது என்ன கூட பாக்காது எனக்கு என்ன தலையெழுத்தா ஐயோ என் பேரை இப்படி ஒரே மாசத்துல திரும்ப அழைச்சு போயிட்டானே என்ன பரிவாக சொன்னவர் இதெல்லாம் ஒரு சமையல்னு செஞ்சு போட்டு சிலத்துக்கிட்டு அலைதுங்க வாய்க்கு வக்கனையா சமக்க தெரியாத மட்டிய உன் தலையில கட்டி வச்சு உன் வாழ்க்கையே போயிடுச்சே ராசா என முகாரி பாட அவன் நல்லா வளர்ந்த புல்டாக் மாதிரி இருக்கா அவன் எழைச்சு போயிட்டான வந்ததுல இருந்து இப்பதான் பேர அந்த நொள்ளுக்கனுக்கு தெரியறானா ஏன் சாப்பாடு நல்லா தான் இப்படி வளைச்சு வளைச்சு தின்னுதா தாய் கிழவி நம்மளை சீண்டி பாக்குது மதுரா அமைதியா விடு பாத்துக்கலாம் என தனக்குள்ளே சொல்லி கொண்டாள் ஆனால் சிவகாமி அந்த எண்ணம் இல்லை போலும் வீட்டில் மதுரா செய்யும் அனைத்து வேலையிலும் அது சத்தை இது நொட்டை என குறை கூறிக்கொண்டே விரட்டினார் அதோடு விட்டாரா கிழவியிடமிருந்து தப்பித்தால் போதும் என மதுரா அலுவலகம் கிளம்பிக் கொண்டிருக்க அதற்கும் வீட்டு வைக்க என்று அவரும் அலுவலகம் கிளம்பினார் வேண்டாம் பாட்டி என தழுத்த தனாவிடம் நீங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நான் மட்டும் இங்க தனியா இருக்கதா என் வீரண்டாலுங்க விட்டு போட்டு இங்க வந்தேனா ஓ வீர் டியர் என்ன ஒரு சேனல உலகம் நம்மள மாதிரி பிரிச்சு விட்டு வேடிக்கை பாக்குது என்ன புலம்பிக் கொண்டே மூக்கை உறிஞ்ச சரி சரி பாட்டி நீங்களும் கூடவே வாங்க ஆனா ஒரு கண்டிஷன் எங்களை எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது என்னை எச்சரிக்கை செய்து விட்டு அழைத்து போக தாய்கிழவி எதுக்கு இப்ப ஹெவியா பர்பாமன்ஸ் கொடுக்குது ஊர்ல இருக்கும்போது அவர் தண்ணி கேட்டா கூட போயா கேழவா உனக்கு வேற வேலை இல்லைன்னு சலிச்சுக்கோ இப்ப என்னமோ கூவுது என்னவா இருக்கும் என யோசித்தாள் அதிபுத்திசாலிதான் ஆனால் தனா விஷயத்தில் மட்டும் கூமுட்டையாக இருக்கிறது ஏன் அவனிடம் மட்டும் அவள் அறிவும் மனமும் செயலிழக்கிறது என்பதை அவளாக அறிந்து கொண்டால் தான் உண்டு லாஸ் ஏஞ்சலிஸ் நிரஞ்சன் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நடிப்பை கொட்டி ஹரிச்சந்திரனிடம் நல்ல பெயரை வாங்கிக் கொண்டான் அது எந்த அளவுக்கு என்றால் அம்மாவும் நிரஞ்சன் டியூஷன் அளவுக்கு சீசாவாக ஒரு பக்கம் உயர்ந்தால் மறுபக்கம் இறங்கித்தானே யாழினிக்கும் அதே போல் ஹரிச்சந்திரனை தவிர்த்து மற்றவர்களிடம் மனதில் மேலும் கீழறங்கிக் கொண்டிருந்தான் இன்றும் வழக்கம் போல் கல்லூரி பள்ளி முடிந்து வந்த இருவருக்கும் வழக்கம் போல் பாடம் எடுக்க அவன் அறையில் அமர்ந்திருந்தான் நிரஞ்சன் அம்மாவுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டு யாழனியை கண்ணால் கபலீகரம் செய்து கொண்டிருந்தான் வச்ச எப்படி பாரு பொறுக்கி பையன் எங்கப்பா அவரை சொல்லணும் யாழனி உதட்டுக்குள்ளாகவே முணுமுணுத்துக் கொண்டிருக்க ஆ என்ன உதடுடா பழம் கணக்கா இருக்கு பார்க்கவே இப்படி இருக்கே அதை பிடிச்சு சப்பா கற்பனைக்கே எத்தனை நாளைக்கே நாம கனவுல மட்டும் லவ் பண்றது இந்த குட்டி பொண்ணை அனுப்பிட்டு இன்னைக்கு அக்கா ரியல் பாடுறோம் பூனை முடிவு எடுத்தவன் அமுக்குட்டி இன்னைக்கு ஹோம்ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டீங்க ஸ்வீட்டி பாப்பா இப்ப போய் விளையாடுங்க அங்கிள் கிட்ட நான் சொல்லிக்கிறேன் ஏன அவன் செய்ய போகும் சம்பவத்துக்கு இருக்கும் இணைஞ்சலை நைசாக அப்புறப்படுத்த அங்கிள் அப்பா அக்கா இந்த மலை விழுங்கி மகாதேவனிடம் விட்டு போக மனமில்லாமல் கேட்க ரொம்ப ரொம்பதான் பாசம் அவளுக்கு இன்னும் சப்ஜெக்ட் எடுக்க வேண்டியிருக்கு முடிஞ்சதும் வருவா இல்ல அவ தான் இருப்பா உட்காரு நான் கேக்குற கேள்விக்கு எல்லாம் ஆன்சர் பண்ணு என்றதும் ஐயோ அங்கிள் மறந்துட்டி ஃபுட்பால் கேம் இருக்கு நான் போய் பிராக்டிஸ் பண்ண போறேன் பாய் என விழுந்தடுத்துக் கொண்டு ஓடினாள் அவள் பயந்து ஓடுவதிலும் ஒரு அர்த்தம் இருக்கிறது இவன் யாழனியிடம் ஹரிச்சந்திரனிடம் வாங்கவும் வைக்கிறேன் என்ற பெயரில் பண்ணும் கொடுமை இருக்கிறதே அந்த கொடுமை அவுட் ஆஃப் சிலபஸ் கேள்வி கேட்டால் கூட பரவாயில்லை இவன் அவுட் ஆஃப் சப்ஜெக்டிலிருந்து கேட்டு வைக்கிறான் அம்மு சென்று விட்டதை உறுதிப்படுத்திக் கொண்டவன் யாழனி அருகேனில் வந்து நின்று அவளையே வைத்தக்கன் வாங்காமல் மிட்டாய் கடையை வெறுக்கும் குழந்தையை போல் பார்த்து கொண்டு நிற்க இப்படியே என் முகத்தை வெறிச்சு பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க போறியா என் பின்னாடி லோ லோன்னு சுத்துறியே உனக்கு வேற வேலை வெட்டியே இல்லையா என யாழினி கடுப்பில் கேட்க அதான் தெரியுது இல்ல உன்னதான் பாக்குறேன்னு அப்போ தெரிஞ்சுதான் என்ன சுத்தல்ல விடுறியா ஜிலேபி அவள் முகத்தருகில் தன் முகத்தை வைத்துப் பேச நூலிழை விட குறைவாக இருந்த நெருக்கத்தில் திகைத்தவள் பின்னாலே சரிந்து நாற்காலியிலிருந்து விழப்போக அவளை பிடிக்கிறேன் என்ற பெயரில் அவள் மென் இடையை வாகாக பிடித்துக்கொண்டு அங்கம் முழுவதும் இவன் உடல் அழுத்தி உரச அவளோடு உருண்டு நசுக்கி விழுந்தவன் மீது யாழினி கிடக்க வீட்டில் எப்போதும் அணிந்திருக்கும் லகுவான சட்டை பட்டன் அவிழ்ந்து அவள் வெண்ணெய் கோலங்கள் நிரஞ்சன் கண்களுக்கு விருந்து வைக்க அவன் கண்கள் போகும் திசையை பார்த்தவள் பண்ணி, நாயே விடுறா என அவனிடமிருந்து விடுபட போராடிக் கொண்டிருக்க யாழினி என்னமா அங்க சத்தம் என கேட்டபடி வந்தார் ஹரிச்சந்திரன் ஐயோ அங்கிள் என நிரஞ்சன் பதற ஹை அப்பா செத்தடா இன்னைக்கு மாட்டின மகனே என யாழினி நினைக்க ஹரிச்சந்திரனிடம் நிரஞ்சன் மாட்டுவானா யாழனி ஆசைப்பட்டது போல் அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்புவாரா இப்படி கேள்வி கேட்டா கல்லு வரும்னு தெரியும் இருந்தாலும் இந்த இடத்துல இந்த கேள்விய கேட்டுதானே ஆகணும் அடுத்த எபிசோட்ல பாக்கலாம் மாடிப்படியில ஹரிச்சந்திரன் ஏற ரூம்ல நிரஞ்சன் மேல அலங்கோலமா யாழினி ரெண்டு இடத்தையும் மாத்தி மாத்தி கேமராவை ஜூம் வைக்கிறோமா அப்படியே அல்லு விடுற மாதிரி ஒரு பீஜியம் வைக்கிறோம் இந்த எபிசோட ஓட்டுறோம் தன்மீது அலங்கோலமாக கிடக்கும் பூச்செண்டின் அழகிலும் அதன் மென்மையிலும் தொலைந்தவன் இடையூறாக கேட்ட ஹரிச்சந்திரன் குரலில் திடுக்கிட்டது உண்மை ஆனால் அவர் தன்மீது உள்ள நம்பிக்கையில் நிச்சயம் உள்ளே வரமாட்டார் என கணிக்க அது சரியே என்பது போல் கதவரிகள் நின்று விசாரிக்க ஒன்னில் அங்கிள் யாழனிக்கு லாஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அண்ட் லாஸ் ஆஃப் கிராவிட்டி பத்தி பிராக்டிகல் கிளாஸ் எடுக்கிற அங்கிள் என யாழினியை இறுக கட்டிப்படுத்திக் கொண்டு கூற ஓ அப்படியா சரிப்பா சரிப்பா என்று விட்டு நகர அப்பா என கத்தப்போன யாழினியின் குரல் நிரஞ்சனின் அதிரத்தால் விழுங்கப்பட்டது அதிர்ந்தவள் கண்கள் சுருக்கி அவனை தள்ள பார்க்க அவன் கண்களோ அவள் இதழ் தரும் போதையில் சுகமாக மூடி லாய்க்க மெல்ல அவளை தன்னிலிருந்து பிரித்து கைவளைவுக்குள் வளைத்துக் கொண்டவன் பிசினஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு எதுக்கு லாஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அண்ட் லாஸ் ஆஃப் கிராவிட்டி வரப்போகுது எவனாவது நம்புவானா ஆனா நான் சொன்னா உங்க அப்பா எதையும் நம்புவாரு இப்ப கூட நீ தான் எம்எல்ஏ இருக்க கத்தி கூப்பிட்டா கூட உங்க பொண்ணுதான் அங்கிள் எம்எல்ஏ விழுந்தான்னு சொல்லுவேன் அதையும் அவர் நம்புவாரு என ஹாயாக தலைக்கு கைகளை கொடுத்துக்கொண்டு அலட்சியமாக சொன்னான் குளிர் பணியாக உறைந்து போனாள் யாழினி ஹே ரிலாக்ஸ் ஜிலேபி அப்படிலாம் சொல்ல மாட்டேன் ஏன்னா என் பொண்டாட்டியை யார் முன்னாடியும் தலைகுனிய விடமாட்டேன் அது அவங்க அப்பாவா இருந்தாலும் சரி என ஆழ்ந்த குரலில் சொன்னவன் அவளை அனைத்து விலக அவனிடமிருந்து விழுந்தடித்துக் கொண்டு செல்லாத குறையாக விலகி ஓடினாள் போனவளை பார்த்து கொண்டே உதட்டை நாவால் வருடி ரசித்தவன் கண்களை மூடி அந்த தருணத்தை ருசித்தான் பட் என கதவை உடைக்காத குறையாக தெரிந்து கொண்டிருந்தாள் மதுரா உள்ளே வந்ததும் கைப்பை பறந்தது காலணிகள் திசைக்கு ஒன்றாக பிரிந்தது தன் அறைக்குள் சென்று படார் என்று அரை கதவை சாத்திவிட்டு சென்றான் அவ்வளவு கோவம் காரணம் நம்மளை அலர வைக்கிறவள அலர வைக்க சிவகாமி தேவியால் மட்டுமே முடியும் அதே அதே தனா சொன்னது போல் சிவகாமியை அலுவலகம் அழைத்து சென்றான் அவரும் எந்த தொந்தரவும் கொடுக்காமல் சமத்தாகத்தான் இருந்தார் ஆனால் மதுராவிற்கு அமைதியா இருக்கே ஆஹா ஏதோ பெருசா பிளான் பண்ணது போலயே அலர்ட்டா இருந்துக்கோ மதுரா அலர்ட் ஆயிடு என அவரை நம்பாமலே அவளின் நல்ல கண்ணு கண்ணு அனைத்தையும் சிவகாமி பக்கம் வைத்துக் கொண்டாள் முக்கியமான வேலையை அன்றே முடிக்க வேண்டியதால் லிசா ஜேடன் மதுரா மற்றும் தனா இருந்து முடித்து கிளம்ப தாமதமாகியது வழக்கத்தை விட தாமதமான காரணத்தால் தனா மதுராவை உடன் அழைக்க எல்லாம் நன்றாகத்தான் சென்றது சிவகாமி தொடங்காதவரை ஏன் பேராண்டி அந்த லிசா நல்ல அழகு அறிவான பிள்ளையா இருக்குல்ல ஆமாம் பாட்டி அறிவான பொண்ணு சம திறமசாலி என சாதாரணமாகத்தான் சொன்னான் அந்த புள்ள நல்லா வெள்ளாவில வச்சு வெளுத்தது மாதிரி நேரம் என சிலாகித்ததும் துணுக்குற்றால் மதுரா இதுல என்ன இருக்கு இந்த ஊர்ல பாதி பேர் அப்படித்தான கலரா இருப்பாங்க பாட்டி கிழவி வைக்கும் பொறிக்கு இவன் தான் இறை என தெரியாது வாயை கொடுக்க அப்புறம் ஏன் ராசா உனக்கு இந்த தலையெழுத்து இங்கேயே ஏதாவது ஒரு நல்ல வெள்ளக்கார பிள்ளைய பார்த்து கட்டிக்க வேண்டியது தானே அதை விட்டுட்டு ஊர்ல பொண்ணுக்கு பஞ்சங்கிற மாதிரி இந்த ஓட்ட ஓடசல கட்டிட்டு அனுபவிக்கணும்னு உனக்கு என்ன தலையெழுத்து என்ன மதுராவை இகழ்ச்சியான பார்வை பார்த்து விட்டு பாசமான பிள்ளை தெரியுமா என்ன விடவே இல்ல கேணி கேணின்னு கழுத்தை கட்டிக்கிட்டே சுத்தி வருது என்றதும் பாட்டி அது கேணி இல்ல கிராணி பாட்டி என்ன தனா திருத்த அதுவாடா இப்ப முக்கியம் இந்த ஊர்ல பிறந்தாலும் அடக்கமான பிள்ளையாவும் இருக்கு உன் நேரத்துக்கும் உயரத்துக்கும் இந்த லிசா பிள்ளை தான் சரியான ஜோடி என்றதும் சடன் பிரேக் போட்டு தனா தன் அதிர்ச்சியை காட்ட அதில் மதுரா முன்னால் இருந்த சீட்டில் இடித்து கொள்ள பாட்டி இதை எதிர்பார்த்தேன் என்பது போல அடிப்படாமல் சமாளித்துக் கொண்டார் நான் சொல்றதை கேளு பெறாண்டி இந்த கோட்டி சிரிக்கைய டிரைவர் பண்ணிட்டு அந்த லிசா பிள்ளைய கட்டிக்கோ என்றதும் மதுராவும் தனஞ்சயனும் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்ள ஏய் தாய் நான் எதுக்கு டிரைவரா போகணும் வேணா நீயும் அந்த போங்க அப்படியே அவ வீட்டு பாத்ரூம் வரை கழுவி விடுங்க மட்டும் கேட்டுவிட்டு கத்த அடி கோணக்கு இருக்கி எனக்கு என்னடி தலையெழுத்து என்ன உள்ளங்கையில வச்சு தாங்க என் டார்லிங் இருக்கு உன்னைய விவாகரத்து பண்ணிட்டு அந்த லிசா பிள்ளைய கட்டி வைக்கிறதா அப்படி சொன்ன என சரிக்கு சரியாக அவளிடம் மல்லு கட்ட அயர்ந்து போனான் தனா ரெண்டு பேரும் இப்ப அமைதியா வரல நடு இறக்கி நான் இரண்டு பேரும் பார்வையில் ஒருவரை ஒருவர் வெட்டிக்கொண்டு அப்போதைக்கு அடங்கி போக வண்டியை கிளப்பி கொண்டு வீடு வந்து சேர்ந்தான் அதிலிருந்து பொருட்கள் எல்லாம் அவள் கையில் உடைவது மட்டும் இல்லாமல் தன்னை கண்களால் இருக்கும் மனைவியை பார்த்து துவண்டு போனவன் சும்மா விட்டிருந்தா கூட அவளே இருப்பா இவங்களை கூட்டிட்டு வந்து நானே என காப்பு வச்சுக்கிட்டேன் போலையே என காலம் கடந்து சிந்தித்தவன் என்ன பாட்டு இப்படி பேசிட்டீங்க என்ன வருத்தமாக தனஞ்சயன் கேட்க நான் நாயனடா கேட்டுட்ட சண்டைக்கு வர என்ன எகிர நாயங்க பாட்டு உங்ககிட்ட கத்துன என அவர் குற்றச்சாட்டில் திகைத்து கத்த சும்மா சலம்பாத பேராண்டி என்ன அசால்ட்டாக காதை குடைந்தபடி வாய்க்கு ருசியா சமைக்க தெரியாத வீட்டுக்கு சோர்வா வந்த புருஷனுக்கு காய்கால் அமைக்க விட தான் முடியல கொஞ்சமாவது சிரிச்சு பேசுறாளா இரும்ப முழுங்கின பெருச்சாலி மாதிரி சுத்துரா இவ்வளோ ஏ நீங்க ரெண்டு பேரும் புருஷன் எதுக்கு நீ தனியா அவ தனியா இருக்கீங்க அப்படி இருக்கும்போது நான் சொல்றதுல என்ன தப்பு அந்த கோட்டி சிரிக்கைய வெட்டி விட சொன்னா எங்கிட்டே தொழுற என சரியாக சரமாரியாக கேள்வி கேட்க வாயடைத்து நின்றான் தனா ஒரே ஒரு நிமிடம்தான் உடனே பாட்டி என் பொண்டாட்டி பத்தி எனக்கு தெரியும் அவ எப்படி இருக்காளோ அப்படி இருக்கட்டும் அதான் எனக்கும் வேணும் என்னைக்கும் அவளை யாருக்காகவும் எதுக்காகவும் கைவிட மாட்டேன் இனி அவளை பத்தி தப்பா பேசாதீங்க உங்களை கெஞ்சு கேட்கிறேன் என கையெடுத்து கும்பிட்டவன் மனைவியை சமாதானம் செய்ய அவள் அருகே திறந்து கொண்டு உள்ளே போவதை பார்த்தவர் ஆடுற மாட்ட ஆடி படியாத மாட்ட இப்படிதான் வழிக்கு கொண்டு வரணும் பேராண்டி இப்பதான பத்த வச்சிருக்கேன் என சிரித்து கொண்டவர் அவர்கள் இருவரையும் உள்ளே வைத்து பூட்டி விட்டார் அப்பா கடவுளே உங்ககிட்ட பெருசா ஒன்னும் கேக்கல வெளியே வரும்போது எனக்கு ஒரு கொள்ளு பேரனோடு வரட்டும் என கடவுளுக்கே ஹார்ட் அட்டாக்கை கொடுத்தவர் இந்தியாவில் இருக்கும் அவர் பாய் ஃபிரெண்ட் வீரிடம் கடலை போட சென்று விட்டார் பாட்டி வைத்தியம் எப்படி வேலை செய்துன்னு அடுத்த வெளியில் சிவகாமி பேசுவதையும் தனஞ்சயன் அதற்கு பதில் சொல்வதையும் கேட்டவள் என்ன மாதிரி மனநிலையில் இருந்தாள் என சொல்லுவதற்கில்லை ஆனால் சிவகாமி மீது கொலை காண்டில் இருந்தாள் அந்த ஊசி கண்ணுக்காரி கிராணின்னு கூப்பிட்டா அவளை என் மாமாவுக்கு கட்டி வைக்குமா என் மாமாவை எங்கிட்ட இருந்து பிரிக்க பார்க்கதா அந்த தாய் கழவி கட்டி வச்சுதான் பாற கிரனைட் கல்ல தூக்கி உன் மண்டையில போட்டு உடைக்கல அகங்காரம் கொண்ட ஆகினாள் தரையை நடந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் அருகில் சென்றவள் தன் உருவத்தை பார்க்க ஏ எனக்கு நான் அம்சமாக என்ன அந்த லிசா கிசாவுக்கு கொஞ்சம் தூக்கின மாதிரி இருக்கும் மற்றபடி என்னை விட அழகெல்லாம் இல்ல பகல்ல பசுமாடி எங்கன்னு தெரியாத கேள்விக்கு என்ன தெரியும் என தன் உடலை கண்ணாடி முன் திருப்பி திருப்பி பார்த்து நிற்கும் போதே தனஞ்சயன் உள்ளே வர அவன் விம்பமும் மதுராவின் விம்பமும் அருகருகே தெரிய பொருத்தமாக நின்ற தங்கள் தோற்றத்தை பார்த்து கொண்டு மெய்மறந்து நின்றனர் அவள் மனம் தன்னையும் மீறி திரண்ட மார்பையும் கட்டுமஸ்தான உடலையும் இறுக்கிப் பிடித்தபடி எடுப்பாக காட்டும் டீ ஷர்ட்டில் அவன் அழகை ரசித்தாள் நினைவு அவர்களின் திருமண நாளில் இருவரும் ஜோடியாக நின்றது நினைவு கூர்ந்தது எவனை திருமணம் செய்து வைத்து தன் மனதை மதிக்காமல் தவறு செய்துவிட்டதாக கூறினாலோ இன்று அவனுக்கு தான் பொருத்தமா என யோசிப்பது ஏன் அவனுடனான நினைவுகள் ஏன் இத்தனை சுகமாக இருக்கிறது நம்மிடம் இருக்கும் வரை ஒரு பொருளோ அல்லது மனிதரோ அவர்களின் அருமை புரிவதும் இல்லை தெரிவதும் இல்லை அதையே வேறு ஒருவர் சொந்தம் கொண்டாடும் போதுதான் நமக்கு அவை எத்தனை முக்கியம் என்பதே தெரியவரும் அதே போல்தான் மதுராவும் லீசா பங்குக்கு வந்து விடுவாளோ என்கிற பயத்தில் இது பொம்மை என உரிமை கொடி பிடித்தாள் உள்ளே வந்ததானா கண்ணாடியில் தெரியும் இருவரின் ஜோடி பொருத்தத்தை பார்த்து பெருமூச்சு விட்டான் கண்ணாடிக்கு கூட தெரியுது இவளுக்கு தெரிய மாட்டேங்குதே என்று ஆனால் எதையும் முதலில் குதர்க்கமாக யோசிக்கும் மதுராவின் மூளை இப்பொழுதும் அதையே செய்தது எதுக்கு இப்ப பெருமோச்சு ஓ உனக்கும் அந்த தாய் கிழவி சொன்ன மாதிரி அந்த சோகமா என் தான் கடைசி வரைக்கும் கொட்டணும் என்னை கழட்டி விட்டு போக நினைச்ச மாமா உன்னை எதுக்குமே முடியாத மாதிரி பண்ணி கச்சக் பண்ணிடுவேன் என விட்டுவது போல் கையை காட்டு அதுவரை கத்துவாள் குதிப்பாள் அவளை எப்படி சமாதானம் செய்வது என யோசித்துக் கொண்டிருந்தவன் அவள் வாயாலே தன்னை விட்டுக் கொடுக்க மாட்டேன் என சொன்னவளை ஆர்வமாக பார்த்தான் இன்று தன் முன்னால் வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் போட்டுக்கொண்டு நின்றவள் மீது உவகை ஊற்றெடுத்தது பதின் பருவத்தில் அவள் வயதுக்கு வந்தபோது ஹோலை பின்னால் அமர வைக்கப்பட்டு பாவாடை தாவணியில் மல்லிகை முட்டாக இருந்தவள் மீது முதல் முதல் வந்த ஈர்ப்பு இன்னும் மாறவில்லை அவனுக்கு இப்பொழுது அதே பருவமுட்டாக காட்சி தர அவளை தவிர மனதில் வேறு ஒன்றும் இல்லை என்கிற நிலை அவளை நினைச்சுதான் என்னடி அது கேப்பா உன்ன மாதிரியா கட்டின புருஷனுக்கு கூட காட்டாம பொத்தி பொத்தி வச்சுக்கிட்டாளா என அவளை தூண்டிவிட்டு ஒவ்வொரு அடியாக அவளிடம் நெருங்கி வந்தவன் மதுராவை ஆழ்ந்து பார்த்து கொண்டே அவ கலர் என்ன ஷேப் என்ன அந்த ரெண்டு என மேலே போனவன் வாய் மீது அடி போட்டவள் காளி அவதாரம் எடுத்து அவன் முன்னால் நின்று கொண்டு யோ மாமா எவ்வளவு திமிர் இருந்தா கட்டின கிட்ட கண்ட கைசுடியை பத்தி பேசுவ இனி ஒரு தரம் அவளை பத்தி பேசுன நான் கொலகாரி ஆடுவேன் என சில்வண்டு கிடந்து கத்த அவள் உயிரத்துக்கு குனிந்தவன் அவளை பத்தி பேசினா உனக்கேண்டி கோவம் வருது ஒவ்வொரு அடி அவளை நோக்கி முன்னேறி கொண்டே கேட்டான் அப்படிதான் கோவம் வரும் என் புருஷன் வேற பொண்ணை பத்தி என்கிட்டயே பேசுனா சும்மா இருக்க இருக்கோ கண்ணகியோ நலாயினோ கிடையாது மதுரா என அவன் மேல் உள்ள கோபத்தில் கத்திக்கொண்டே பின்னால் நகர்ந்தாள் ஓ அப்போ மேடம் என்ன விட்டு கொடுக்கவும் விட்டு போகவும் மாட்டீங்க அப்படிதானே என அவள் கண்களை கூர்ந்து பார்த்துக்கொண்டே கேட்டான் சர்வநிச்சயமா கூடவே வச்சு செய்வேனை ஒழிய விட்டுக் கொடுக்க மாட்டேன் என பிடிவாதமாக சொல்ல நிரூபி எப்படி மதுரா அவள் சுவற்றில் மோதி நிற்க அவள் இருபுறம் கை வைத்து சிறைப்பிடித்தான் அவள் கவனத்தை ஈர்க்காமல் பசிக்குது மொத்தமா வேணும் இப்பதான சாப்பிட்டு வந்த மாமா என்றவள் குரல் அவன் கடித்து தின்னும் பார்வையில் தொண்டைக்குள்ளாகவே மீண்டும் விழுங்கப்பட்டது பார்வையும் நெருங்கிய உடலிலிருந்து வெளிப்பட்ட உஷ்ணமும் அவன் பசிக்கு தான் உணவு என்பதை கண்டுகொண்டவள் அப்பொழுதுதான் அவன் கைச்சிறையில் இருப்பதை கவனித்துவிட்டு ஆத்தீ இது அந்த பார்வையாச்சே தேனில யானதுக்கு இங்க நியூயார்க்ல வந்து வாங்க போறானா அம்மாடி இன்னைக்கு எப்படி எஸ்கேப்பாக என யோசித்தவளுக்கு வழிகள் எதுவும் கிடைக்க விடாமல் மூளை தர்ணா பண்ண அவள் சடுகுடு ஆடும் கண்களை பார்த்துக்கொண்டே வலது பக்க கையை எடுத்து அவள் இடையில் வைத்து பிடித்து அழுத்தியதில் அவன் பசியின் அழுவை காட்ட அழுத்தம் தாங்காமல் உதட்டை கடித்து தாங்க முயல நீ ஏண்டி கடிக்கிற அது என்னோடது என மறு கையால் அவள் உதட்டை விடுவிக்க வாயை இறுக மூடி மறுக்க இடையில் படிந்த கை அழுத்தி பிசைய வலியில் வாயை திறந்து கத்தினாள் வாய்ப்பை உருவாக்கியவன் சரியாக பயன்படுத்தி கவ்விக்கொண்டான் அவள் துள்ள அவள் உள் தொண்டை வரை நாவை விட்டு துழாவி அவள் எச்சில் சுவை அறிந்து அவள் மறுக்க மறுக்க தன் எச்சிலை அவளுக்கும் புகட்டினான் அவன் இதழ் முத்தத்தில் திணறி திமறியவள் அவனை தள்ளிவிட்டு குதித்து கதவை நோக்கி ஓடினாள் உதட்டில் வடியும் இரத்தத்தை தொட்டு பார்த்தவன் தன்னை கடித்துவிட்டு ஓடும் மனைவியை பார்த்தான் ஒருமுறை தப்பிக்க விட்டவன் இப்பொழுதும் விடுவானா அடியே முக்கியமான நேரத்தில் கட்டையை போட்டு போற ஒன்ன கட்டையால் அடிக்க போறீங்க அதான உள்பக்க தாழ்பாலை திறந்தவள் கதவை திறக்க முயல எப்படி திறக்கும் அதைத்தான் சிவகாமி பூட்டி விட்டாரே கதவை இடித்து உடைத்து பார்த்தவள் சோர்ந்து போய் அதை எட்டி உதைத்து விட்டு திரும்ப மதுராவை பார்த்துக் கொண்டே தனா தன் உடலை இறுக்கி பிடித்த டி ஷர்ட்டை கழற்றி விட்டு படிக்கட்டு தேகத்தை காட்டிக்கொண்டு கண்ணில் மோகம் பொங்க பார்க்க அடி வயிற்றில் மின்சாரம் தாக்கியது போல் உணர்ந்தவள் மாமா ப்ளீஸ் அப்படி பார்க்காதீங்க எனக்கு பயமா இருக்கு ப்ளீஸ் என அவனை கெஞ்சிக்கொண்டே திறந்திருந்த பால்கனியை பார்த்தவள் அவனிடம் பேச்சிக்கொண்டே பால்கனி ஓடிவிட நினைத்தவள் ஆஹா என்னைக்கு முழுசா தின்னு ஏப்ப விட்டுருவாரு போல இருக்கே பாவமா முகத்தை வச்சாலும் ஆசைய மாட்டேங்கிறாரே பாக்குற பார்வையே என்னமோ பண்ணதே ஓடிடு மதுரா இல்ல நல்ல எலும்பு கூட தெராது ஓடிடு எத நொடியில் உதயமான யோசனையை செயலாக்க நினைத்தாள் விடுவானா அவள் மனதில் இருப்பதை அவளுக்கு முன்பே அறிபவன் அவளுடன் விளையாடி பார்க்க ஆசை கொண்டு எதுக்கடி பயம் இதுக்கா இல்ல இதுக்கா என படுக்கையையும் காட்டிக்கொண்டே கீழாடியை இருந்தான் சின்ன கழற்றியிருந்தான் என்ன பேசுற என முகத்தை ரெண்டுத்துக்கு தான் என சொல்ல யாரு சின்ன பொண்ணு நீ அது சரி என்னைக்கு நைட்டு முழுசா சோதிச்சு பார்த்துட்டு ஆமாவா இல்லையான்னு சொல்றேன் வா என அவள் பக்கம் கையை நீட்ட கையையும் கதவையும் மாறி மாறி பார்த்தவள் அவள் அருகில் தன் கையை கொண்டு போய் ஏமாற்றி விட்டு ஓட பார்த்தவள் காலை இடறிவிட்டான் ஐயோ தடுக்கி குப்பர விழுந்தாள் எழுந்து ஓட நினைக்க முடியாமல் தவழ்ந்து போக பார்த்தவள் கிறுக்கி அடங்குறாளா பார இவள என அவளின் ஒரு காலை பிடித்து இழுக்க விடுமாமா என்ன விடுமாமா முரண்டு பிடித்தவள் மறுக்காலால் அவனை எட்டி உதைக்க முனைய இரண்டு காலையும் பிடித்துக்கொண்டான் கொண்டான் சாமர்த்தியமாக கிருக்கி என்னடி பண்ற கடிந்தான் விடுமாமா விடு எனக்கு ஒன்னு பிடிக்கல இப்படி கம்பல் பண்ணாத மாமா என தேய்ந்த ரெக்கார்டை மீண்டும் போட்டு தேய்க்க அதையெல்லாம் அவன் காது கொடுத்து கேட்டது போல் இல்லை அவளை இரு கையால் தூக்கி சென்று கட்டலில் போட்டவன் அவள் கையிருந்தையும் பக்கத்திற்கு ஒன்றாக பிரித்து பிடித்து கொண்டு பற்களை வைத்து அவள் மேலாடை பட்டனை கழற்ற மாமா இப்படி நான் கத்துவேன் என்று விட்டு மீண்டும் தொடர்ந்தான் பட்டனை கடித்து துப்பியவன் அவள் அமுங்கிய நாபியில் சிலர்த்து கூசி நின்ற பூனை முடியில் முகத்தை தேய்த்து நொனி பல்லில் கடித்து வைக்க அவள் முனங்கிக் கொண்டே மாமா நீங்க தொடரது எனக்கு கம்பளி புச்சி ஊர்ற மாதிரி இருக்கு என முனகளுக்கு இடையே சொல்ல முடியாமல் சொல்லி வைக்க நிமிர்ந்து சிவந்த கண்களால் அவளை பார்த்தவன் அவள் மேலேறி வந்தவன் கேவலமா நடிக்காத நாயே இப்படி பேசினா விட்டு வேற நினைச்ச அது என்கிட்ட நடக்காது மாம மூடுக்கு வந்துட்டேன் பிச்சு தின்னாம விட மாட்டேன் என்றவன் கிள்ளையின் காதை கடித்து வைக்க கூச்சம் தாங்க முடியாமல் நெளிந்தவளை அசைய விடாமல் தன் மொத்த பாரத்தையும் போட்டு அமுக்க மூச்சு திணறி போனாள் இதுவும் போச்சா எப்படிதான் கண்டுபிடிக்கிறானோ என்னைக்கு கைமா உறுதி என கழிவிறக்கம் கொண்டாள் மெல்ல அவள் கழுத்து வழி தன் மூக்கை ஊர்வலம் விட்டவன் உள்ளாடை மறைவில் கிடந்த ஆம்பல் மலரை நுகர கோசுது மாமா விடு விடு பிளீஸ் என மறுத்து விலக நாய் அடங்கவே மாட்டேனி ஆசையில் தகித்தான் நாயை அடங்கணும் அடங்க மாட்டேன் என அவன் பிடியில் கிடந்து தொள்ளியவள் இரட்டை புதையலில் ஒன்று அவன் வாயில் மற்றொன்று அவன் கையில் வாயில் கிடைத்ததை எச்சல் ஒழுக ருசிக்க கையில் கிடைத்ததை கடைந்து எடுத்தான் சின்ன பொண்ணுக்கு என்னடி இந்த சைஸ்ல இருக்கு டிரெஸ்ஸோட பார்க்கும்போது வெளியில தெரியல ஒண்ணுமே இல்லாம பா இப்படி இருக்கு விட்டு வாய்க்குள் போட்டு அதக்க அவளின் அந்தரங்கத்தை அவன் வர்ணிப்பதை மாமா நோ என சினுங்கிக் கொண்டே எப்படியும் அவன் தன்னை விடப்போவதில்லை என நினைத்தவள் இறுதியாக அவன் தரும் சுகத்தை பல்லை கடித்துக் கொண்டு கண்ணை இருக மூடி கட்டுப்படுத்தியவள் அவன் தலையை அவள் மலரிடமிருந்து வெடுக்கென்று பிடுங்கினாள் பச்சிளம் பிள்ளை கையிலிருந்த லாலிபாப்பை வெடிக்கென்று பிடுங்கிய கோவத்தில் அவளை பார்த்தவனிடம் மாமா நீங்க உணர்ச்சி பிரவாகம் எடுக்கும் நேரத்திலும் அவளவன் அவளுக்கு மட்டுமாக இருக்க வேண்டும் என நினைத்து கேட்டாள் அதில் அவள் கண்களில் தெரிந்த பரிதவிப்பை கண்டுகொண்டவன் அவள் நெற்றியில் முட்டி இந்த தனஞ்சயன் நெஞ்சில இப்பவும் எப்பவும் இந்த செல்லுவண்டு மட்டும்தான் இருக்கும் அப்படி இல்லாம போனா அது நான் செத்த நாளாதான் இருக்கும் என பருவம் தொடரும் காதலை எளிமையாக கண்ணில் முத்தமிட்டவன் அவள் உதட்டையும் கடித்து வைத்துவிட்டு அவள் கண்களை பார்த்து கொண்டே மிட்டாய் என் நுனியை பகடித்து இழுத்து சுவைக்க அவன் இதழ்கள் தரும் உணர்ச்சியை விட அவன் பார்வை பற்றி எறிய வைத்தது என்ன அதுக்குள்ள அவசரம் கொஞ்ச நேரம் பேசலாமே அப்போதும் தப்பிப்பதிலேயே குறியாக இருக்க பொன்னாடி நீ இப்படி போட்டு கசிக்கிட்டு இருக்க உணர்ச்சி வரலையாடி கூடு கூடு பேசிட்டு இருக்க என எரிச்சலில் கத்த யவ் மாமா யாரு சொன்னா எங்க விறுவிறுன்னு இருக்க பல்லுப்பட்ட இடம் குறுகுறுங்குது தாங்க முடியாம கத்துற என அபாய இடத்தை காட்ட கிருக்கி உன்னை பேச விட்டா பேசிக்கிட்டே இருப்ப என்றவன் அதரம் அவள் இதழை திண்ணியது விரல்கள் அவள் கலையப்படாத கீழாடையை கழற்றி முக்குக்கு ஒன்றாக வீசி எரிந்தவன் நெருக்கமாக வைத்து மறைக்க முயன்ற அவள் பெண்மை பெட்டகத்தை ஒரே இழுப்பில் பிரித்தவன் விரல் புதற்காட்டில் புதையல் வழியை தேட திறக்கப்படாத சுவர் திளக்க வல்லவன் விரல் கொண்டு பாதை அமைக்க அவன் வாயினுள்ளிருந்து மதுரா துள்ளி துள்ளி அடங்க முதல் தாக்குதலே மதுராவை நிலைக்குலைய செய்தது மந்திரத்துக்கு கட்டுண்டவள் போல அவன் தொடுகைக்கு அவள் இயந்து கொடுக்க மிட்டாயை விட்டு வாயை எடுத்தவன் அவள் ஆம்பலை லவக்கென்று விழுங்கி சுவைத்துக் கொண்டே தயாராக இருந்த அவள் சதுப்பு நில காட்டில் மந்திரக்கோலை இறக்கி புதையில் தேடி தட்ட அதுவரை அவனுக்கு தன்னை ஒப்புவிட்டு கிடந்தவள் வலியில் கத்த தயாராக அவளை அறிந்தவன் அவள் குரல் தனக்குள் விழுங்கிக் கொண்டு நிதானமாக இயங்கி பின் வெட்கத்தை குட்ட அவன் இயக்கம் தாழாது முனக உனக்குலாம் என சொன்னவன் கருணையே பார்க்காமல் கட்டில் முறியும் வரை அதிரடியாக அடித்து இயங்க அறை முழுவதும் இருவரின் கூடல் கவிதைகள் உச்சி நெருங்கையில் ஒருவரை ஒருவர் ஆற தழுவி அடங்க கை சேர்ந்த பெண்மானை நொடியும் விலகாமல் ஆசைத்தீர புசித்தான் வேடன் யாரடி நீ மோகினி வம்பு சண்டைக்காரியா குழந்தை குறும்புக்காரியா அழகில் கொள்ளையிடும் கொள்ளைக்காரியா செரிப்பால் என்னை சிதறவிடும் சதிகாரியா தேன் சிந்தும் மதுரமே யாரடி நீ சண்டைக்காரி சத்தையெல்லாம் ஹயராமல் உறவாடியே கொடுத்தான் அவளின் ராகுலா மறுநாள் விடுமுறை என்பதால் ஒருவரை ஒருவர் அணைத்துக் கொண்டு உறங்கினர் பாவம் சிவகாமிதான் இருநாட்டு தலைவர்களை உள்ளே அனுப்பினோமே என்னாச்சோ ஏதாச்சோ என கவலையில் மூழ்கிப் போனார் காத்திருந்து காத்திருந்து காலங்கள் புகுதடி பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி என வாசலையே பார்த்து இருக்க திறக்காத அலிபாபா குகை கதவு திறந்தது முகத்தில் எந்த மாற்றத்தையும் காட்டாமல் உடற்பயிற்சி அறைக்குள் சென்றுவிட நிறைய எதிர்பார்த்தவருக்கு ஏமாற்றமே சரி அடுத்த டிக்கெட் கிட்டையாவது எதாவது தேருமா என பார்க்க அவரது எண்ணத்தை தவிடு பொடியாகவே ஹல்லிராணி அம்சமாக கொளித்துவிட்டு விட்டு எதுவுமே நடக்காதது போல் சமையலறைக்குள் சென்று சமைக்க அடடே சிவகாமி நேத்து போட்ட வெடி பத்தலை போல ரெண்டும் கொஞ்சம் கொலாவிட்டு வரும்னு பார்த்தா திக்குக்கு ஒரு ஆளா போகுதுங்க சரி இது சரிப்பட்டு வராது இன்னைக்கு வேற வழியை முறிச்சுக்க வேண்டியதுதான் என யோசித்தவருக்கு அது பலனை தராமல் போக ஐயோ அவசரத்துக்கு ஒரு பேசாம நம்ம கிட்ட பேசி சார்ஜ் வந்து யோசிக்கலாம் என நியூயார்க் டு தேனிக்கு கால் போட்டு இங்கிருந்தே அங்கே அனைத்தையும் மாட்டி படைக்க சென்று விட்டார் பாவம் அவருக்கு எங்கே தெரிய போகிறது இரண்டு அமுக்கனையும் நேத்தே அவருக்கு கொள்ளு பேரனுக்கு ஆர்டர் போட்டு விட்டனர் என்பது உடற்பயிற்சி செய்துவிட்டு வியர்வையை துடித்துவிட்டு வந்த தனஞ்சயன் கிச்சனில் மனைவி மட்டும் தனியாக இருப்பதை கண்டவனுள் இரவு வந்து நேற்றியம் பாட்டியை எட்டி பார்த்தவன் அவர் போனிலே பசுமாட்டுக்கு பிரசவம் பார்க்க எப்படியும் எப்ப முடியாது என கனித்தவன் சிவகாமி அறையை சாற்றி வெளியே போட்டுவது அவன் ஆகியது தூக்கு செருகிய கொண்டையும் குளித்து உடலில் ஈரம் இருக்க அவள் அணிந்திருந்த ஷர்ட் எடுப்பாக காட்ட முழங்கால் வரை ஸ்ரீபோர் தனிந்து மும்முரமாக சமைத்துக் கொண்டிருந்தாள் அடுப்பின் நனலில் வியர்வை பூக்கள் பூத்து ஒவ்வொன்றாக உருண்டு அவள் கழுத்தில் இறங்கி பாதையமைத்து அவள் உச்சி முகட்டை அடைவதை கண்களில் கிரக்கம் கொண்டு பார்த்தவன் அவள் பின்னால் வந்து நிற்க அவன் விடும் உஷ்ண மூச்சிகளில் அவனை கண்டுகொண்டவள் கை நின்று பின் வேலையை தொடர கைகளை முன்னால் விட்டு அவள் இஞ்சியிடை பிடித்து தன்னோடு அணைத்துக் கொண்டவன் அவள் கழுத்து வளைவில் முகம் புதைத்து அவள் நறுமணத்தை நுகர்ந்து கொண்டே நாசியில் கோடு வரைந்து தன்னை மதியாமல் வேலை செய்பவளை செல்ல சேட்டைகளால் இம்சை செய்ய அவளோ என்னமோ பண்ணு நான் வேலை முடிச்சிட்டு தான் வருவேன் என வெகு சிறுத்தையாக செய்ய பொறுத்துப் பார்த்தவன் வியர்வில் மிணத்த அவள் கழுத்துக்கும் தோளுக்கும் இடையில் கடித்து உறிஞ்ச அதுவரை அவன் செய்வதை நமிட்டு சிரிப்புடன் உதட்டை கடித்து அடக்கியவள் அவன் டிராகுலா தாக்குதலில் நிலை குலைந்து அவன் மேல் பின்னால் சாய்ந்தாள் அது அவனுக்கு வசதியாக போய்விட அவன் இதழ்கள் கழுத்தில் இருந்து கீழிறங்கி அமிர்த கலசம் வரை உள்ள வியர்வையை அவன் நாவு கொண்டு துடைக்க மாமா சமைக்கணும் என அவன் சீமாட்டி சினுங்க போடி எனக்கு வேணும் நல்ல மனமா இருக்கு மீசை வைத்து உரச மாமா மீச குத்துது நேத்தும் குத்துச்சாடி என கரகரப்பாக கேட்க உம் காயிடுச்சு மாமா என்றதும் அவளிடமிருந்து பிரிந்து அவளை தூக்கி அடுப்பு திண்டில் மீறி அமரவித்தான் அவள் இரண்டு காலையும் பிரித்து அதற்கு இடையில் நின்று கொண்டு எங்கடி காயாச்சு என அவள் முகத்தை ஆராய இங்கே மாமா என டிஷர்ட்டை இறக்கி அவன் கையில் சிவந்த செம்பருத்தி பூக்களை காட்ட காட்டிய இடத்தில் அவன் நகமும் மீசையும் வண்ண ஓவியம் மறைந்திருக்க அதை கண்டவனுக்குள் வெட்கம் எடுக்க அதை லகுவாக மறைத்தவன் பாப்புக்கு வலிக்குதா மருந்து போட்டுவிடவா என விரலால் வருடிக் கொண்டே கேட்க அவன் கண்களை பார்த்து கொண்டு ம் போடுமாமா என குழந்தையாகி தூக்கி காட்ட நொடியும் தாமதியாமல் ஆடை வழியே ஆம்பலை எடுத்து எச்சில் கொண்டு மருந்திட முனகி தலைமுடியை பிடித்துக்கொண்டு ஊக்குவிக்க மெல்ல அவளை பார்த்து நாவை தூரிகையாக கொண்டு அவன் தீண்ட முனுகலும் பெருக வலிக்குதாடி என கேட்க இருக கண்மூடி இருந்தவள் ஹரைக்கண் போட்டு அவனை பார்த்து கொண்டே ஜில்லன் என அவனை மார்போடு சேர்த்து அணைத்துக் கொள்ள மயங்கித்தான் போனான் ஒரு கையால் அடுப்பை அணைத்துவிட்டு இரு கையால் அவள் காலை இழுத்து தன் இடுப்போடு போட்டு தூக்கிக் கொண்டவன் கள்ளுண்ட வண்டாக மாறி அவளில் மகரந்து சேர்க்கை நடத்த அறைக்கு தூக்கி வந்தவன் அவளை கட்டிலில் உருட்டிவிட்டு அவள் மீது பாய இருக்கரம் விரித்து அவனை அணைத்துக் கொண்டவள் அவன் கேட்டதை ஏந்திக் கொடுக்க புதுக்காயம் தந்து அதற்கும் அவனே எச்சில் மருந்திட்டு அவளை கட்டிலில் துள்ள வைத்து துடிக்க வைக்க அவன் கழுத்தை கட்டிக்கொண்டே அவனை தன்னுள் வாங்கி அவன் மீதான அவள் காதலை காட்டிவிட முனைய அவளை நின்ற அணுகலில் அவள் தன்னை ஏற்றுக்கொண்டதை கண்டுகொண்டவன் இரட்டிப்பு சந்தோஷத்தில் அன்று முழுவதும் அவளை மோகத்தில் குளிப்பாட்டினான் மதுராவிற்கு காதலா ஹாம் காதல்தான் அவளே அறியாத வயதில் வந்த புரியாத காதல் எப்போது கண்டாள் குமரியாக சமைந்தபோது குருத்தோலை கட்டும் போது அரும்பு மீசையில் குறும்பாக சிரித்து சிறையிட்டானே அப்போதா அல்லது அவளுக்கு எது பிடிக்கும் என்பதை கண்டுபிடித்து யாருக்கும் தெரியாமல் அவள் கை தீண்டி தந்துவிட்டுப் போன முதல் ஆண்மகனாக அவனை கண்டாள் இல்லை அவனை முழு ஆணாக அவள் முன்னால் வந்து ஒவ்வொரு அசைவிலும் கொள்ளையிட்ட போதா அவள் அறியாள் அல்லது அன்று பால்கனியில் வைத்து அவளை தீண்டிய போதா தெரியாது ஆனால் அவன் பால் சாயும் மனதை அவன் மீது உள்ள கோபத்தையும் அவனை தன் அக்காவின் மணாளனாக நினைத்து ஒதுக்க முடிந்ததை நினைத்து பார்த்தாள் அவன் மார்பில் உள்ள முடியில் விரலை வைத்து அலைந்து கொண்டே இது கனவா நிஜமா என யோசித்தவள் எட்டி அவன் நெற்றியில் முத்தம் வைக்க தூக்கத்திலே சிரித்தவன் கண்ணை காட்ட அங்கும் வைத்தாள் ஆசை முத்தம் அடுத்தது கண்ணம் மூக்கு வாய் என வரிசையாக வழிநடத்தி வந்தவன் அவன் திண்மையான மார்பகத்தை காட்ட சிரித்துக் கொண்டே முத்தம் வைத்தவள் அவன் மாரசதையை கடித்து அவன் தூங்கும் நாடகத்தை முடிவுக்கு கொண்டு வந்தாள் ஆ என அலறியவன் அவளை புரட்டி போட்டு இது என அவள் பல்பதிந்த பதக்கத்தை காட்ட அப்படிதான் கடிப்பன் ராலா என மிதப்பாக சொன்னவள் அடுத்து வாயை திறந்து கடிப்பது போல் காட்ட டிராகலா எப்படி கடிக்கோன்னு காற்றண்டி என்றவன் கடிப்பியா கடிப்பியா எனக் கேட்டே அவளில் மிச்சம் வைக்காமல் கடித்து ருசிக்க அடுத்து அந்த அறை முழுவதும் இருவரின் அலறல் சத்தம் மட்டுமே மோகன ராகமாக முழங்கியது காதலில் மதுரம் கண்டனர் லாஸ் ஏஞ்சலஸ் ஐயோ பாவம் நீ இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கேட்பானா இவன் ஒருபடி மேல போய் பக்கத்துல படுக்க ஆள் வேணும்னு கேக்குறான் ராஸ்கல் யாழினி கொதித்துக் கொண்டிருந்தாள் என்ன காதல் பண்ணு காதல் பண்ணு அவள் போகும் இடமெல்லாம் வந்து இம்சை செய்கிறான் இவனுக்கு பயந்து கொண்டே இவள் அவன் கண்ணில் படாமல் சுத்தினாலும் எப்படிதான் கண்டுபிடிப்பானோ அவள் வாசனையை மோப்பம் பிடித்துக் கொண்டு வந்து விடுகிறான் வீட்டிலும் அவன் அட்டகாசம் தாங்க முடிவதில்லை இவனுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என நினைத்துக் கொண்டிருக்க அந்த நாளும் வந்தது ஆம் ஹரிச்சந்திரன் பணி நிமித்தமாக வெளியே செல்ல வேண்டி வந்தது அதுவும் மூன்று நாட்கள் கேட்கவா வேண்டும் அவர் எப்போது வெளியே செல்வார் இவனை எப்பொழுது வைத்து செய்யலாம் என காத்திருந்த சகோதரிகளுக்கு இது வாயிலிட்டதும் கரைந்து செல்லும் பால்கோவாவாக அமைந்துவிட அடக்கி வைத்த கோபம் அனைத்தையும் கட்டவிழ்த்து விட்டனர் சேட்டைகளாய் அவர்கள் சேட்டைக்கு தாய் வெண்ணிலாவை அழைக்க விருந்தோம்பல் பற்றி பாடம் நடத்தி கண்டித்த போதும் சமத்தாக தலையாட்டியவர்கள் அவர் தலை மறைந்ததும் குளிக்கும் போது தண்ணீரை நிறுத்தி விடுவது உட்காரும் ஒரு காலை உடைத்து வைத்து அவன் அமர்ந்ததும் கீழே விழும்படி செய்வது இரவில் அவன் ஏசியை பழுதாக்கி விடுவது மற்றும் அறையில் குடலை பிரட்டும் நாத்தம் வரும் பொருட்களை போட்டுவிட்டு கதவை அடைத்து வைப்பது போன்று சேட்டைகள் செய்து ஆனானப்பட்ட நெருஞ்சனையே அடுத்து என்ன செய்ய போறாங்களோ என்கிற பீதியில் விட்டனர் குறும்புக்கார சகோதரிகள் அதேபோல் இன்று என்ன செய்ய காத்திருக்கிறார்களோ என்கிற பயத்தில் வீட்டுக்கு செல்லாமல் அவர்கள் தூங்கிய பின் செல்லலாம் என விளையாட்டு மைதானத்தில் காத்திருக்க அவன் கவனத்தை கவர்ந்தது அந்த கும்பல் அதுவும் அவர்கள் அணிந்திருந்த உடையில் மண்டை ஓடு பதித்து கழுத்து கை கால் அனைத்திலும் அபாயகரமான டாட்டூ போட்டிருந்தனர் இது அங்கு சாதாரணம்தான் ஆனால் அவர்களோடு நின்று கொண்டிருந்த சிறு பெண்ணை ஆச்சரியமாக பார்த்தவன் அருகில் சென்று பார்க்க அது அம்மு அவர்களிடம் கெஞ்சி அழுது கொண்டிருந்தாள் ஏன் எதுக்கு அருகில் சென்று பார்க்க கண்களில் மிரட்சியும் நிம்மதியும் நொடியில் தோன்றி மறைந்தது அவளிடம் என்ன பிரச்சனை அம்மு எனக் கேட்க அதற்குள் உடல் முழுவதும் டாட்டு வரைந்து கண் காது மூக்கு வாய் அனைத்திலும் வளையம் அணிந்த ஒருவன் அம்முவை மறைத்துக்கொண்டு என வேணும் என எகிரி கொண்டு நிற்க நாமோட மாமா என்று அறிமுகப்படுத்திக் கொண்டு மறித்து நின்றவனை தள்ள அவன் அதற்கே போய் குப்புற விழுந்தான் என்னடா உனக்கு இவங்களை தெரியுமா என அமைதியாக கேட்க அவன் கைகளை இருக பிடித்துக் வார்த்தை வராமல் கண்களில் கண்ணீரோடு மறுத்தவளை பார்த்தவன் அவர்கள் ஏதோ இவளுக்கு தொல்லை கொடுத்திருக்கின்றனர் அதான் பயந்து விட்டாள் என அவதானித்தான் அம்முவின் பிடித்த கையை இவன் பிடித்துக்கொண்டு கொண்டு அழைத்து செல்ல அதற்குள் கீழே விழுந்தவன் அவன் ஆட்களை கூட்டி வந்து வம்பு சண்டைக்கு அழைப்பு விடுக்க அங்கிள் என பயந்தவள் நிரஞ்சனின் முதுகில் ஒண்டிக் கொள்ள அவளிடம் தன் வாட்சை கழட்டி கொடுத்தவன் அடுத்த ஐந்தாவது நிமிடத்தில் கைகளை உதறிக்கொண்டு கொண்டு மீண்டும் வாங்கி கட்டிக்கொண்டவன் திக் நின்றவளை அழைத்துக் கொண்டு சென்றான் அவன் கைவளைவில் இருந்த அம்முவோ அங்கே தரையில் கை கால் மூக்கு உடைந்து வலியில் துடித்தவர்களை பார்த்துக் கொண்டே வர அம்முவை அருகில் உள்ள பார்க்குக்கு அழைத்து சென்று அம்மோ என கண்டிப்பான குரலில் திடுக்கிட்டு திரும்பியவள் அவனை பார்க்க அதில் சொல்லு எனும் கேள்வி தேக்கி இருக்க அழுது அவன் தான் படிக்கும் பள்ளியில் ஒரு மாணவனின் சகோதரன் என்றும் எதர்ச்சியாக அவனை பள்ளியில் சந்தித்ததாகவும் அதிலிருந்து அம்மு செல்லும் இடமெல்லாம் பின்தொடர்ந்து வந்தவன் சில நாட்கள் முன்பு செய்யும் செய்யும்பொழுது அவனுக்கு கேர்ள் ஃபிரெண்டாக இருக்கும்படி கட்டாயப்படுத்த மறுத்தவளை மிரட்டிவிட்டு சென்றதையும் அதிலிருந்து அம்மு பிராக்டிஸ் போகாமல் அவனை தவிர்த்து வந்ததையும் சொன்னவள் இன்னைக்கு ஸ்கூல் விட்டு வரும்போது என்ன இங்கு வரைக்கும் விரட்டி வந்து எதையோ சாப்பிட்டு சொல்லி கட்டாயப்படுத்தினாக்கு நான் வேணான்னு சொல்ல சொல்ல அப்பாவை கொண்டுருவோன்னு சொல்லி மிரட்டினா என வெடித்து அழ அவளை நேராக பார்த்து அத சாப்பிட்டியா என கடினமாக கேட்க இப்ப இல்ல அங்கிள் அத சாப்பிட்டா தலை சுத்தம் வாந்தி வரும் உடம்பு பறக்குற மாதிரி இருக்கும் என அழுது கொண்டே சொன்னாள் அது என்ன என்பதை புரிந்து கொண்டவன் பல்லை கடித்து ராஸ்கல்ஸ் என திட்டியவன் அப்போ

அதிலிருந்து பொருளை அறிந்தவன் அவள் கையை பிடித்து தட்டி கொடுத்தவன் இங்க பாரமோ அம்மா அப்பா திட்டுறதெல்லாம் நம்ம நல்ல வழியில போய் நல்லபடியா வாழணுதான் அப்பா அம்மா கொஞ்சிறது மட்டும் பாசம் இல்ல அவங்க காட்டுற கண்டிப்பு கூட ஒரு வழியில தான் நம்ம மேல உள்ள அக்கறையாலதான் நாம கெட்டு போக கூடாதுன்னு இப்ப உன்னை கண்டிக்கிற மாதிரி அப்பா அம்மா அவனுக்கு இருந்திருந்தா அவன் இப்படி மாறி இருக்க மாட்டான் முதல்ல அப்பா அமக்கு நமக்கு கெடுதல் பண்ண மாட்டாங்கன்னு நம்பு புரியுதா என அறிவுரை சொல்லி அவளை அழைத்து சென்ற விவரம் கூற அதை கேட்ட ஹரிச்சந்திரன் உனக்கு நடி அவன் கூட பேச்சு ஸ்கூலுக்கு படிக்க போனமா வந்தவான்னு இல்லாம இந்த வயசுல என்ன இழுவை இழுத்து வச்சிருக்க இனி நீ எந்த ஸ்போர்ட்ஸ்லயும் கலந்து கிழிக்க வேணாம் ஏன தாம் தூம் என்று குதிக்க அதில் பயந்து அம்மா வெண்ணிலாவை கட்டிக்கொண்டு அழுதாள் போதும் அங்கிள் நிறுத்துங்க என

ஏன் அப்பவே வந்து சொல்லல தெரியுமா பயம் அப்பா தன்னை போயிடுவாரோன்னு அவளே தனியா புழுங்கிருக்கா பிள்ளைங்க கிட்ட கண்டிப்பா மட்டுமே காட்டினா அவங்க கண்ணுக்கு நம்ம சர்வாதிகாரியா தான் தெரியும் என்றதும் மனிதர் விக்கித்து போய் மகள்களை பார்க்க எனக்கு தெரியும் அங்கிள் உங்களுக்கு உங்க மகள்கள்னா உயிர்ன்னு ஆனா இது அவங்களுக்கு தெரியாத மாதிரி உங்க கோபமும் கண்டிப்பும் தடுத்துருச்சு பிள்ளைங்களை கண்டிப்பா வளர்க்கறது அங்கிள் ஆனா அதுக்கான காரணம் சரியா அவங்க தவறு இடத்துல முதல்ல சுட்டிக்காட்டணும் கடைசியா சொல்லி புரிய வைக்க தான் அதிகாரத்தை கையில் எடுக்கணும் என்று பேசி முடித்தவன் ஹரிச்சந்திரனை பார்க்க அவர் உறைந்து போய் அமர்ந்திருந்தார் அது நிரஞ்சன் அடுக்கிய குற்றச்சாட்டலால் இல்லை ஆனால் அவன் சொல்வதற்கு எல்லாம் மறுப்பு கூறாமல் இருக்கும் தன் மகள்களையும் விட அவன் சொல்வதை ஆமோதிப்பதாக அவன் பக்கம் நின்ற மனைவியால் அப்போ நான் இந்த பையன் சொல்ற மாதிரி சர்வாதிகாரியா ஆமா இல்லனா அம்முக்கு இவ்வளோ ஆயிருக்கு அதை என்கிட்ட கிட்ட சொல்லாம மறைச்சிருப்பாளா எனக்கு கோவம் வந்த போதும் நீ எப்ப ஃப்ரெண்ட்லியா இருந்த பசங்க கிட்ட என யோசிக்க அப்படி ஒரு நிகழ்வே இல்லை என அவர் மூளை மறுக்க சே என் பிள்ளைங்க கிட்ட என்ன மாதிரி ஒரு அப்பாவா இருக்க ஒருவேளை நிரஞ்சன் கண்டுபிடிக்கலனா அம்முக்கு என்ன ஆயிருக்கும் ஐயோ பிள்ளை எப்படி பயந்து போயிருக்கும் அந்த நாய் மிரட்டும் போது அப்பாவை தேடி இருப்பாளா இல்லைன்னாலும் என்னை பிள்ளைங்களை யாருக்காகவும் விடமாட்டேன் என்னை யோசித்துக் கொண்டு சாரி அங்கிள் நான் பேசினது உங்க மனச கஷ்டப்படுத்திருந்தா என்ன மன்னிச்சிருங்க என் மேல தப்பு இருந்தா நான் இந்த வீட்டு விட்டே போயிடுறேன் ஆனா நான் சொன்னது அங்கிள் என மன்னிப்பு கேட்டு விலகி போக நினைக்க நிலுப்பா என அதுவரை காத்த அமைதியை துறந்தவர் அம்மாவிடம் சென்று சாரி குட்டிமா என்றவர் பயந்துட்டீங்களடா என பரிவாக கேட்க அப்பா என கதறிக்கொண்டு கட்டிக்கொண்டாள் குழந்தை அவளை அணைத்துக்கொண்டே கொண்டே பார்த்து கை நீட்டி சாரிமா என அழைக்க அவளும் அழுது கொண்டே தந்தையை கட்டிக்கொள்ள கணவனை கேள்வியாக பார்த்த மனைவியிடம் கண்ணால் ஆம் என்க அத்தனை வருட தாம்பத்தியம் ஒரே நாளில் பூரணம் கொண்டது போல் ஓடி சென்று கணவன் கைவளைவில் நின்று மகள்களை அணைத்துக் கொண்டே கணவன் நெஞ்சில் சாய்ந்தார் ஆத்மார்த்தமான உணர்ச்சிகள் நிரம்பிய அழகான தருணம் அதை கொண்டு நின்று நெருஞ்சன் அவர்களுக்கு தனிமை கொடுத்து பின்வாங்கி செல்ல அவன் இடது கையை பிடித்து நிறுத்தியது ஒரு கை திரும்பி பார்க்க யாழனி தலையை தூக்கி அவனை பார்த்து கண்ணீரோடு ஒரு புன்னகை அதன் பிரதிபலிப்பு நிரஞ்சன் இதழிலும் மதுரமாய் ஒரு காதல் காட்சி அட நீயாடா நீயாடா யாடா இவ்வளவு பேசின நிருமாமா இது எப்படி இருக்கு தெரியுமா கொள்ளக்காரனை கூப்பிட்டு கொள்கை பரப்பு செயலாளர நியமிச்ச மாதிரி நீ எல்லாம் அட்வைஸ் பண்ணி அவர் கேட்க வேண்டி இருக்கு பாத்தியா என பலமாக சிரித்தாள் மதுரா சும்மா இருடி சுண்டலி எனக்கே என்னையும் அட்வைஸ் பண்ண வச்சுட்டாங்களேன்னு இருந்துச்சு பெட்டரா இருக்கும்னு உனக்கு பண்ணா கலாய்க்கற போடி என மூஞ்சியை தூக்கி வைத்து கொள்ள கன்றாவி மூஞ்சி அப்படி வைக்காத மாமா யாழ்னி பார்த்தா தெரிச்சு ஓடிடுவா என வாரி விட ஏ எனக்கு என்ன அண்ண அளவுக்கு இல்லனாலும் நாங்களும் அழகந்தாம்மா என தலையை கொத நினப்பு தான் போடா அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே சுமார் மூஞ்சிங்கதான் ஏதோ நாங்க பாவப்பட்டு உங்களுக்கு வாழ்க்கை தந்திருக்கோம் என்றவள் தொடர்ந்து நிருமாமா நிஜமாவே யாழ்னைய லவ் பண்றதானு என தயங்கி கேட்க மனசுல அவளதான் என் பொண்டாட்டினு முடிவே பண்ணிட்டேன் ஏ ஏண்டி அப்படி கேட்கற என அழுத்தமாக சொன்ன குரல் அவனை சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவன் என்று கூறியது இல்லமாமா நீ ஊர்ல என் ஃப்ரெண்டு ரேகா மஞ்சு சுகா எல்லாரையும் இப்படிதான் லவ் பண்றன்னு சொல்லி சுத்தன அதே மாதிரி யாழியா சொல்ல சொல்லதான் கேட்ட அவ ரொம்ப நல்ல பொண்ணா இருக்காடா ஏமாத்திராத அது ரொம்ப வலிக்கும் என் சீரியஸாக பேச அடி பாவி சண்டாளி எங்கடி என்ன உஷார் பண்ண விட்ட ஏதோ என்னையும் மதிச்சு என் பின்னாடி சுத்தினவங்களை இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி கெடுத்து விட்டு இப்போ ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்க உன்னால தாண்டி முடியும் என கிண்டல் செய்தவன் அதெல்லாம் நான் விட்டாலும் அம்மனி என்ன விட மாட்டாங்க அவ அப்படியே உன்ன மாதிரிதான் ஸ்வீட் அருந்த வாழ இனிமை பொங்க சொன்னவன் எதையோ கண்டு கொண்டவன் போல் ஹே மதுரா அங்க எல்லாம் நல்லதானே போயிட்டு இருக்கு அண்ணா உன்னை நல்லதானே பாத்துக்கிறான் என கேட்க அது ஆமா நல்லா இருக்கும் அதை விடு நீ ஒரு கேப் மாறின்னு தெரியாம உன்னை நம்புறாரே மாட்டும் போது இருக்குடா அவனுக்கு என மழுப்பலாக பதில் சொன்னவள் அவன் சிந்தனையை திசை திருப்பி விட்டு சிறிது நேரம் பேசிவிட்டு போனை அணைத்து போட்டவள் கண்களில் கண்ணீர் வழிய நினைவுகள் பின்னோக்கி சென்றது கணவன் மனைவியாக தனாவும் மதுராவும் வாழத் தொடங்கிய பின்பு வெகு அழகாக நாட்கள் சென்றது முக்கியமான வேலைகளை முடித்துவிட்டு அவளை ஹனிமூன் அழைத்துச் செல்வதாக கூறியிருந்தான் சொன்னது போலவே அவளை அழைத்துக் கொண்டு தேனிலவிற்கு சென்று தேனை அவளில் பருகி அவளுக்கும் புகட்டி இனிமையாக கொண்டாடினர் ஆழ்கடலை ஆசையாக ரசித்து நின்ற மனையாளை அவளை அறியாமல் அவளின் அழகை ரசித்தவன் பின்னால் இருந்து கட்டிக்கொண்டவன் என்னடி என்னை விட்டு வெளியே ரசிக்கிற என கைகள் மேலிருக கட்டி கொண்டு வெளியே வெளிய பாருமாமா இந்த சீனரி எவ்வளோ அழகா இருக்கு அந்த மேகத்தை பாரு காதலன் காதலிய துருத்துற மாதிரி இல்ல அந்த பெண்மேகம் ரொம்பதான் மாமா பாவம் அந்த ஆண்மேகத்தை கண்டுக்காம சுத்துது பொல்லாத மேகம் என சொல்லிக்கொண்டே கழுத்து வளைவில் கிடந்தவனை பார்க்க அந்த பெண்மேகம் மட்டுமா பொல்லாதது நீய்தான் இந்த ஆண்மேகத்தை கண்டுக்காம என்ன தாபத்துல துடிக்க வைக்கிற பொல்லாத ராட்சசி என குரலில் தாபத்தை கூட்டி சொல்ல யூ பொய்க்காரா போதும் போதுங்கிற அளவுக்கு கொடுத்த பிறகும் மேல மேல கேட்டு சுத்திர ஆன்மேகம் ரொம்ப பொல்லாதுதான் போலையே என தன்னில் எல்லை மீறும் அவன் கைகளை தட்டிவிட்டு அவனிடமிருந்து துள்ளி ஓடினாள் பெண்மேகம் அவள் கதவை சென்று அடையும் முன்பு ஒரு கையால் தூக்கி கொள்ள அவனிடமிருந்து தப்பிக்க கை கால்களை அடித்து மறுக்க அவளை கட்டிலில் போட போனான் அவனிடமிருந்து விடுபட போராடியவள் கால்களை சுவற்றில் வைத்து சிலந்தியாக ஏற அவளை இரண்டு கைகளால் அடக்கியவன் அமக்கி பிடித்து இல்லாது அவள் இரட்டை பஞ்சுமேகத்தை கடித்து கூர்தூக்கிய திரியை நாவால் நிரடி இழுக்க வலியில் அலறியவள் குரல் அவனுள் ஒலிக்க காலால் அவனை தடுத்து தகராறு செய்பவளை திருப்பி போட்டு பின்னாலிருந்து ஏற முனகி அவனோடு ஒன்றியவளை வைத்து ரதம் ஓட்டியாக மாறி தன் அச்சாணி முறிந்து விழும் வரை ஓட்டியவன் இறுதியாக குதிரைக்கு தண்ணி காட்டிவிட்டு அவளை முதுகோடு அணைத்துக் கொண்டு போனான் வாழ்நாளில் இத்தனை சந்தோஷம் அனுபவித்தது இல்லை என்பது போல் இருவரும் சுற்றி வந்தனர் அதுவரை எல்லாம் சரியாக சென்றது ஆனால் தனஞ்சயன் வாயை திறக்காதவரை அவளை தேர்நிலைவுக்கு அழைத்து வந்திருக்கிறான் என்று இருந்தவள் அது அப்படி இல்லை அவளை தனியாக அழைத்து வந்து காவு வாங்க என அவளை எண்ண வைத்து விட்டான் அவன் கொண்ட காதலும் நேசமும் பொய்யோ என எண்ணும்படி செய்துவிட்டான் பாவி என்னென்ன வார்த்தைகள் சொல்லிவிட்டான் அப்படி என்ன சொன்னான்னு அடுத்த எபிசோட்ல சொல் ஐய் நிறுத்து இந்த ஈரவங்க கதையெல்லாம் இங்க வேணாம் ஒழுங்கா சொல்ல அப்புறம் கிளம்பு இல்ல இல்லனா சிம்பிள் அடுத்து எழுத கை இருக்காது ஆத்தி நமக்கு எதுக்கு வம்பு அதாவது அந்த வீணா போன ஜெய் என்ன கேட்டானா இதோ தாத்தாவை மன்னித்து ஏற்றுக்கொள் என கேட்க அதற்கு மதுரா மறுக்க அப்படி இல்லனா என்ன மறக்க வேண்டி வரும் என மிரட்ட புரியல தாத்தாவ வேணான்னு சொல்றவ எனக்கும் வேணாம் நான் வேணும்னா தாத்தாவை ஏத்துக்கிட்டுதான் ஆகணும் இல்லனா டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் முடிவு உன் என ஈட்டியை அவள் நெஞ்சில் சரியாகவும் அழகாகவும் குத்திவிட்டு சென்று விட்டான் பாசத்திற்கு தன் காதலை பகடையாக்கிவிட்டு சென்றவனை நெஞ்சில் வலியுடனும் கண்ணில் கண்ணீருடனும் பார்த்தபடி நின்றாள் காதல் மதுரம் கசந்தது நீ தாத்தாவை ஏற்றி ஆக வேண்டும் அதற்கு என் காதலையும் பலி கொடுக்க தயார் என்னும் பிடிவாதத்தில் தனா ஒரு பக்கம் என் கண்ணை குத்த நினைப்பவனையா விரும்பி தொலைத்தேன் என்ன ஆனாலும் அதிவீரராம பாண்டியரை மன்னிக்கும் மனமில்லாமல் தனாவிடம் காதலை யாசிக்க சுயகௌரவம் இடம் கொடுக்காமல் தடுக்க நடைபணமாக சுற்றி வந்தாள் முன்னிலும் கேளாகி போனாள் உடல் நலனை பேணுவதில் ஆர்வமில்லை யாரிடமும் பேசுவதும் இல்லை அன்று நிரஞ்சனோடு பேசிய பின்பு யாரையும் அணுகவும் இல்லை தனாவை முற்றிலுமாக அலுவலகம் வீடு இரண்டிலும் தவிர்த்து வந்தாள் இவள் ஒதுக்கம் கண்டாலும் அவள் முடிவை மாற்றும் வரை அவன் எதுவும் செய்யக்கூடாது என தன்னைத்தானே கட்டி போட்டுக் கொண்டான் இதுங்க ரெண்டும் இப்படி அடிச்சுக்கிற அளவுக்கு அப்படி என்னதாண்டா நடந்துச்சுன்னு கேக்குறீங்களா அதுக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்கு மக்களே போயிட்டு வந்துருவோம் வாங்க ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது கடைசியாக பிறந்த கவி அவ்வீட்டின் செல்வசிமாட்டியாக இருந்தாரோ அதைவிட செல்லமாக தாங்கினார் அவ்வீட்டின் கடைக்குட்டி மான் மதுராவையும் பிறப்பிலே துடிப்பான பிள்ளை அதில் தோளை விட்டு இறங்காமல் மாமன்கள் தாங்க சின்ன செல்ல சேட்டைகளை செய்ய துவங்கிய சமயம் அது அப்போது சந்தியா நிரஞ்சன் மதுரா மூவரும் அவர்கள் விவசாய நிலத்தில் உள்ள பம்பு செட்டில் விளையாடிக் கொண்டிருந்தனர் அப்பொழுது சந்தியாவிற்கும் நிரஞ்சனுக்கும் இடையில் விளையாட்டு வினையாகி கைகளப்பாகவும் மாறிவிட அவர்கள் இருவரும் சண்டை போடுவதை பார்த்து பயந்த மதுரா அவர்களை விலக்கச் செல்ல அதற்குள் சந்தியா நிரஞ்சனை வேகமாக பிடித்து தள்ளியதில் அவன் கிணற்றில் விழுந்து உயிருக்கு போராட அதை தூர இருந்து பார்த்த தனஞ்சயனுக்கு அந்த பக்கம் சந்தியா தெரியாமல் இந்த பக்கம் இருந்த மதுரா மட்டுமே தெரிந்திருக்க கொண்டவன் ஆட்களை அழைத்து வந்து நிரஞ்சனை காப்பாற்றிட யார் இந்த விபரீத செயலை செஞ்சது என ராம பாண்டியன் கேட்க செய்யாத குற்றம் மதுரா மீது சுமத்தப்பட்டது அதுவே அவளை வீண் பழிகளை சுமக்க தொடக்கமாக அமைந்ததுதான் அவள் துரதிருஷ்டமாகி போனது தானில்லை என அந்த வயதில் அவள் எவ்வளவு சொல்லியும் அவளை நம்பாமல் வீட்டில் இருப்பவர்கள் அவளுக்கு அதிக செல்லம் கொடுப்பதால் வந்த விபரீதம் இது என சாடிய அதிவீரர் அவள் குறும்பு எல்லை கடந்து விட்டதால் அவளை ஹாஸ்டலில் சேர்க்க முடிவு எடுத்தார் பால்வண்ணம் மாறாத குழந்தையாக இருந்த மதுரா எதற்காக தன்னை பிரித்து எங்கோ அனுப்புகின்றனர் என தெரியாமல் தாயையும் தாயை போன்ற தாய் மாமன்களையும் கட்டிக்கொண்டு போக மாட்டேன் என அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணது அவர்கள் குடும்பத்தார்க்கு மட்டும் இல்லை அந்த காட்சியை பார்ப்போருக்கும் குழந்தையின் கதறல் நெஞ்சை கணக்க செய்தது குழந்தைத்தனம் அகலாத மதுரா அதுவரை அறிந்திடாத தனிமையும் இருளும் பயம் காட்டிட பலமுறை பலம் கொண்டு கதவை தட்டி தட்டி ஓய்ந்து அங்கே அமர்ந்து அழுதபடி மயங்கிப் போனாள் பயந்து அலரும் போது தாய்மடி கிடைக்காமல் சோர்ந்து போனவள் துணையாகி போனது போர்வை புதிய இடமும் மனிதர்களும் அவளுக்கு வெகுவாக அச்சம் தந்தது உண்மை அன்பாக அரவணைக்கும் தாய் எங்கே அத்தை மடி மெத்தை எங்கே ஆசையாக தோல் மீது சுமக்கும் மாமன்கள் எங்கே இணை உடன்பிறப்புகள் எங்கே என தேடி தேடி அயர்ந்து போனவளுக்கு இதுக்கெல்லாம் அன்று நிருமாமா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது தன்னை கை காட்டி ஏதோ கூறிய தனஞ்சயனும் அதை கேட்டு தன்னை முறைத்த தாத்தாவும் மட்டுமே இதற்கு காரணம் என்பது வரை புரிந்தது ஆனால் ஏன் எதற்கு என்பதுதான் தெரியவில்லை அதுதான் முதன் முதலில் அவள் மனதில் வழிந்த வடு அவர்களை மெல்ல வெறுக்க ஆரம்பித்த தருணமும் கொஞ்சம் கொஞ்சமாக மற்றவர்களோடு பழக ஆரம்பித்தவள் தன் கவலையை போக்கும் வித்தையாக குறும்பை கையில் எடுத்தாள் அவளை விடுதியில் விட்டு வந்த சில நாட்களில் மதுராவிற்கு உடம்பு முடியாமல் போனதாக தகவல் வர பதறி துடித்து ஓட நினைத்தவர்களை தடுத்த அதுவீரர் இப்ப நீங்க போய் பார்த்தா உங்க கூடவே வரம்பிடிப்பா அவ இங்கே வளர்ந்தா இன்னும் கெட்டு போகலாம் நல்ல மாதிரியா தாங்கிதான் என்று விட அவரின் வார்த்தையை மீறி யாரும் சென்று பார்க்கவில்லை ஆனால் அவர்கள் அறியாமல் அதிவீரர் சென்று பார்த்து வந்தது தனி கதை தன்னை பார்க்க வந்த அதிவீரராம பாண்டியரை கோபத்தில் பார்க்க மறுத்து பெரும் மடம் பண்ணிவிட்டாள் அதிலிருந்து அவளை சென்று யாரும் பார்க்க வேண்டாம் என கேட்டுக்கொண்டதின் பெயரில் யாரும் சென்று பார்க்கவில்லை ஆனால் அவளை பற்றி விசாரித்துக் கொண்டேதான் இருப்பார் அவர்களும் அவள் செய்யும் சேட்டையை சொல்லுவார்கள் கோடை விடுமுறைக்கு வீட்டுக்கு வந்தவள் யாரையும் பார்க்காது தாயன் மடியையே கட்டிக்கொள்ள அந்த இரண்டு மாதமும் எப்படி சென்றதென்றே தெரியாமல் ஓடிவிட மீண்டும் ஹாஸ்டல் போக வேண்டும் என சொல்லும்போது உதட்டை பிதுக்கி வேணாம்மா பிளீஸ்மா என கெஞ்சி மகளை கட்டிக்கொண்டு அழுவார் கவி அவள் நல்லதுக்கு என்று அவரை சமாதானம் செய்து அழைத்துச் சென்று விடுவார்கள் முதலில் கெஞ்சி பார்த்த பின் மதுரா தானாகவே கிளம்பி விடுவாள் ஆனால் அவள் விடுமுறைக்கு வரும் ஒவ்வொரு முறையும் தனஞ்சயனிடமோ அல்லது அதிவீரரிடமோ தவறி கூட பேச மாட்டாள் அவர்களாக கேள்வி கேட்டால் கூட ஆம் இல்லை என்பதோடு முடிந்துவிடும் அவள் விளையாட்டு எல்லாம் நிரஞ்சன் மற்றும் சந்தியாவிடம் மட்டுமே இருக்க அதை முதலில் கண்டுகொள்ளாத தனா அவளின் ஒதுக்கம் கண்டு கேட்க நிரஞ்சன் உண்மையை சொல்லிவிட அதிர்ந்து போனான் தாத்தாவிடம் சொல்லிவிடலாம் என நினைக்கும் போது சந்தியா வந்து அவனிடம் மன்றாடி கேட்க நிதானமாக யோசித்தவன் ஏற்கனவே அவள் தண்டனை அடைந்து விட்டாள் இனி போய் சொல்லி என்ன மாறிவிடப் போகிறது என நினைத்து அப்படியே மறந்துவிட்டான் மதுராவிற்கு நியாயம் செய்ய தவறிவிட்டான் அவள் வரும்போதெல்லாம் அவள் ஒதுங்கியே போனாலும் இவன் விடாமல் அவளை பார்த்துக் கொள்வான் ஒரு வழியாக ஒன்பது வருட சிறை வாழ்க்கை முடிந்து மதுரா ஊருக்கு வந்தாள் சில பெண்களுக்கு உடல்நிலை காரணமாக பூப்பெய்த கால தாமதமாகும் அதேபோல் மதுராவிற்கும் அவள் பள்ளி படிப்பு முடியும் வரை பூப்பெய்தவில்லை அது பற்றி கவலை கவிதாவிற்கு இருந்து வந்தது அதனால் மருத்துவரை அழைத்துச் சென்று காட்ட அது ஒன்றும் பெரிய குறை இல்லை கொஞ்சம் தாமதமாகும் அதனால் பயம் கொள்ள வேண்டாம் என்றுவிட சற்று நிம்மதி வந்தாலும் கவலை இருக்கத்தான் செய்தது ஒரு வழியாக பள்ளி முடிந்தது இனி அந்த சிறைச்சாலைக்கு செல்ல தேவையில்லை இங்கேயே ஏதாவது கல்லூரியில் சேர்ந்து ஊரோடும் குடும்பத்தோடும் இருந்துவிடலாம் என நினைத்து சிறகில்லாத தட்டான் பூச்சியாக சுற்றி வந்தாள் நிரஞ்சன் மற்றும் சில சிறுவர்களுடன் சேர்ந்து அதே தோப்பில் விளையாடிக் கொண்டிருந்தாள் கவனமாக அந்த கிணற்றை தவிர்த்து விட்டுதான் அனைவரும் ஒளிந்து விளையாட இவள் அவர்களிடம் மாட்டாமல் இருக்க அருகிலிருந்த மரத்தில் ஏறிவிட்டாள் மந்தியாக மரம் ஏறியவளுக்கு கீழே இறங்கும் வழிதான் தெரியவில்லை தன்னை தேடி யாராவது வருவார்கள் அவர்கள் மூலம் இறங்கிக் கொள்ள நினைத்தவள் எண்ணத்தில் கல்லை போடும்படியாக அவர்களும் இவளை தேடி தேடி கலைத்து போய் வீடு திரும்பிவிட்டனர் நிரஞ்சனோ தன் சகோக்களோடு இணைந்து கொண்டு இவளை மறந்து சென்றுவிட யாரும் வராமல் போக தானே கீழே குதிக்கலாம் என பார்த்தவளை உயரம் மிரட்ட பயந்து நடுங்கினாள் அப்போது அந்த பக்கம் ஆட்கள் வரும் சத்தம் கேட்க தாமதியாமல் உதவிக்கு அழைத்தாள் யாராவது பெரியவர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்க வந்தது தனஞ்சயன் ஏனோ அவனிடம் உதவி கேட்கும் எண்ணம் வராது கமுக்கமாக அமர்ந்து கொண்டாள் மதுரா ஆனால் குரல் வந்த திசையை தேடி வந்தவன் எங்கிருந்து வந்தது அந்த சத்தம் என எல்லா இடமும் பார்த்துவிட்டு மேலே பார்க்க குரங்காக மதுரா அமர்ந்திருக்க விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பித்து விட்டான் அதில் கடுப்பானவள் சிரிக்காதிங்க என கோபமாக கத்த இன்னும் பலமாக சிரித்து சரி சரி சிரிக்கல வாலு அங்க உட்காந்துட்டு என்ன பண்ற என சிரிக்காமல் கேட்டு முடிக்க பாடுபட்டு விட்டான் ஆ மாங்க மரத்துல மந்தர பூ பூக்குதுன்னு சொன்னாங்க அதான் பறிக்க வந்த சொல்லு ஓ அப்ப சரி நீ பூ பறிச்சுட்டு வா நான் போறேன் ஆனா இங்க யானை நரியெல்லாம் சுத்துதான் என்ன பயம் காட்ட ஏ மாமா தனியா விட்டுட்டு போகாத பிளீஸ் எனக்கு நாள் நங்கை சரி அப்ப இறங்கி வா வீட்டுக்கு போகலாம் என்று அழைக்க இறங்க தெரிஞ்சா இறங்கிருக்க மாட்டேனா எதுக்கு நாலு மணி நேரமா இப்படி மேலே தொங்கிட்டு இருக்கேனா என எரிந்து விழ பலமாக சிரித்தவன் வா என கை நீட்டு எக்கி பிடிக்க நினைக்க உம் முடியவில்லை அவனும் தன்னால் முடிந்தவரை முன்னங்கால் வைத்து எக்க இருவருக்கும் எட்டவில்லை எட்டல குட்டி நீ பேசாம குதி நான் பிடிச்சுக்கிறேன் என கூற முதலில் தயங்கியவள் வேறு வழியில்லாமல் சரி என்று அவனை நோக்கி குதிக்க ஆயத்தமாக அவளை பிடிக்க நின்றவன் மேலிருப்பவளை பார்க்க சமைந்து நின்றுவிட்டான் ஏனெனில் குதிக்க தயாராகி அணிந்திருந்த பாவாடை கிளையில் சிக்காமல் இருக்க தூக்கி சிறுகி கொண்டு மரத்தின் இரு கிளைகளை கை பிடிக்க தூக்கி செருகிய பாவாடையின் வழியே தெரிந்த பளபளப்பான தந்தக் கால்களைக் கண்டு எச்சில் விழுங்கியவன் மேலே தலையை தூக்கி பார்க்க பருவமடையாத மங்கனிகள் பருத்திருக்க தலை கிருகிருக்க நின்றவன் அவள் முகத்தை பார்க்க நீள்வட்ட முகத்தில் தெரிந்த அவள் கண்ணில் சொக்கிப் போனான் மொத்தமாக தரையில் நின்று கொண்டு அவளில் குப்புற விழுந்து விட்டான் அவன் நிலைமை தெரியாது இவள் வேறு குதிக்கப் போவது போல் செய்து பார்க்க அவள் குனியும்போது அப்பட்டமாக தெரிந்த தொடையிடுக்கைக் கண்டு அதிர்ந்து போய் வியர்த்து நின்றான் சிறிது நேரம் அங்கேயே பார்த்தான் பலான ஆசைகள் எட்டி பார்க்கும் வாலிபனான தனஞ்சயன் பின் திடுக்கிட்டு தான் செய்வது தவறென்று உணர்ந்து தலையை திருப்பிக் கொள்ள மாமா அங்க இங்க பாக்கற இங்க என்ன பாரு ஒழுங்கா பிடி விட்டுறாத என்ன என அவனை வரட்ட நான் சும்மா இருந்தாலும் சண்டாளி இவ விடமாட்டா போலையே என மனதிற்குள் நினைத்துக் கொண்டவன் கண்ணை உயர்த்தாமல் அவளை பிடிக்க தயாரானான் அவன் மீது குதித்தவள் பேலன்ஸ் தவறிவிட தன்னோடு சேர்த்து அவனையும் இழுத்துக்கொண்டு புதரில் உருண்டனர் இருவரும் தன்மேல் பட்டும் படாமல் விழுந்தவளின் முட்டு தேகம் தனஞ்சயனின் ஹார்மோன்களை பதம் பார்க்க அதன் வீரியம் தாங்க முடியாமல் தன்னோடு விழுந்தவளை இறுக அணைத்து தன்னை தாபத்தில் கொள்ளும் மதுராவின் ரோஜா இதழில் கீழ் உதட்டை தன்னை மறந்து கடித்து இழுத்து உறிஞ்ச அதுவரை கீழே விழுந்ததில் பயந்து போனவள் இவன் தரும் முத்தத்தில் அதிர்ந்து போனாள் அவன் தரும் முத்தத்தின் வேகம் தாழாது அவனையே பற்றிக் கொண்டாள் பாம்பாக அரையாடையில் பின்னிக் கிடந்தவர்கள் பக்கத்தில் மரம் முறியும் சத்தத்தில் மோகவலை அறுபட்டு பட்டென்று விலகிக் கொள்ள மதுரா அவனை பார்க்க கூசி குனிந்து கொண்டாள் தனாவும் என்ன பண்ணிட்ட சின்ன பொண்ணு போய் என குற்ற உணர்ச்சியில் அவளை பார்க்காமல் எழுந்து கொள்ள மெல்ல எழுந்த மதுரா தன்னை குனிந்து பார்க்க அவள் அணிந்திருந்த சட்டையின் முன்பாதை கிழிந்து தொங்க அச்சுச்சோ என அலறினாள் அதுவரை அவளை பார்க்காமல் திரும்பி இருந்தவன் எனாஜ் என பதட்டமாக திரும்ப மீண்டும் ஒருமுறை அதிர்ந்தான் இருவரும் கீழே விழும்போது மதுரா அணிந்திருந்த மெல்லிய சட்டை தனஞ்சயின் கையில் இருந்த பட்டு கிழிந்திருந்தது மெல்ல பார்வையை கீழிருந்து மேல் நோக்க முதலில் குவிந்த தொப்பில் அருகே இருந்த மச்சம் தனாவை பார்த்து அசந்து போனான் பின் கண்ணடிக்க மேலும் மேலே பார்வை கொண்டு செல்ல தலை சுற்றி போனான் வெறும் உள்ளாடையில் பிதுங்கி நின்ற பருவக்காய்கள் அவன் இளமைக்கு சவால் விடுக்க அதை வெறுத்துப் பார்த்தபடி நின்றான் அவன் குறுகுறுவென்று பார்ப்பதைக் கண்ட மதுரா அவன் பார்வை கூச தானாக அவள் கைகள் குறுக்காக கட்டிக்கொண்டது அவள் செயலை கண்டவன் அவள் கண்களை நேராக பார்த்து நான்கு கண்களும் ஒரே நேர்கோட்டில் பார்த்து உரசிக்கொள்ள கொள்ள அவன் விழிவீழ்ச்சி பாவைக்குள் ஏதோ செய்தது திடீரென்று அடிவயிற்றில் சுரீர் என வலி எடுக்க அம்மா என கத்தி வயிற்றை பிடித்துக்கொண்டு கொண்டு அமர்ந்து கொண்டாள் தன்னால் ஏதோ அவளுக்கு ஆகிவிட்டது என பயந்து போனவன் அவளைத் தொட அதை மறுத்து அவனை தள்ளிவிட மீண்டும் நெருங்க அவள் அதை செய்ய கடுப்பானவன் பிடிவாதமாக தொட்டு அவளுக்கு தன் சட்டையை மாட்டிவிட்டு தன் கைகளில் ஏந்தி வீடு வரை தூக்கி வந்து விட்டான் முதலில் அவளை கண்டு பதறியவர்கள் பின் விஷயம் அறிந்து சந்தோஷம் கொள்ள இந்திர பவனம் விழா கோலம் கண்டு என்னவா எல்லாம் அந்த வீட்டு சின்னச்சிட்டு பருவச்சிட்டா மாறியதுதான் முதல் பார்வையிலே என்னை போக்க வைத்தாயடா யாரும் மரியாதை என் பொக்கிஷத்தை கண்களால் திருட வந்தாயோடா திருடா யாருக்கும் மிளகாத என்னை உன் சுவாச உஷ்ணத்தால் இழக வைத்த கல்வனி தன் பூமி காதலியை மறைத்துவிட்ட கோபத்தில் தன் கோப கதிர்களால் வெண்பனியை புகையாய் விரட்ட அதில் பச்சை நிற இச்சை கூட்டு மேனையாக கிடந்தவளை வஞ்சனையில்லாது ரசித்தானோ ஆதவன் உத்தம பாளையத்தில் ஊர் திருவிழா கலை கட்டியது தனக்கு மீண்டும் வரப்போகும் ஆபத்து தெரியாமல் திருவிழாவிற்கு தயாராகினாள் மதுரா முதல் முறை பாவாடை தாவணி அணிந்தவள் தன்னை கண்ணாடியில் பலமுறை பார்த்துக்கொண்டு வெளியே வர எதிரே வந்த தனஞ்சயன் அவள் அழகில் சொக்கி நிற்க அது மதுராவிற்குள் ஆயிரம் பட்டாம்பூச்சியை பறக்க வைத்து அவள் தலையை தானாக நிலத்தை பார்க்க வைத்தது வெட்கம் இப்போதெல்லாம் தனாவை பார்க்க பார்க்க அவளி அறியாமல் வந்து ஒட்டிக்கொள்கிறது அந்த வெட்கம் அவன் பார்க்காமல் போனால் வாடி விடுகிறாள் ஏனென்று தெரியவில்லை அதற்கு பெயர் என்னவென்றும் தெரியவில்லை அவளுக்கு ஒருவரை ஒருவர் பார்த்து கடக்கையில் பிறர் கவனத்தை ஈர்க்காமல் அவள் காதரிகை குனிந்து அம்சமா இருக்கடி என சொல்ல படப்பிடித்துப் போனாள் எதை செல்கிறான் என அவன் முகத்தை பார்க்க கண்கள் சொன்ன செய்தியில் சரிந்த தாவணியை இழுத்து விட்டு கொண்டாள் காதை பிளக்கும் வீட்டுகள் திருவிழா தொடங்கியதன் அறிகுறி பெண்கள் முன்னே செல்ல பாண்டியன் வீட்டு ஆண்கள் பின்னால் பாதுகாப்பாக சென்றனர் சந்தியாவுடன் பேசியபடி வந்த மதுரா அவர்கள் பின்னால் வந்த தனாவை பார்த்துக்கொண்டே வர தங்க ஜரிகையிட்ட வேட்டி சட்டையில் நடுநாயகமாக வந்தவன் என்ன என புருவம் உயர்த்தி கேட்க அவன் கண்டுகொண்டதில் செந்தாமரையாக வெட்கம் கொண்டவள் சந்தியா இழுத்து இழுப்புக்கெல்லாம் அவளோடு சென்றாள் இருவரும் ஒரு கடையில் நின்று கண்ணாடி வலையில் பார்த்து கொண்டிருக்க அங்கு வந்தனர் கதிர் மற்றும் அவன் நண்பர்கள் அவர்கள் செய்த அவர்களுக்கும் தனஞ்சயனுக்கும் கைகலப்பு ஆகி இருவர் மண்டை உடைந்து பெரும் பஞ்சாயத்து ஆகிவிட அடுத்த சீன் என்ன எல்லாம் பஞ்சாயத்து தான் கதிரவனின் தந்தையான கரிகாலனும் அதிவீரராம பாண்டியருக்கும் ஏற்கனவே இருந்த தகராறு இப்பொழுது பெண்களிடம் வம்பு பண்ணியதால் பெதாகி விட கரிகாலன் வார்த்தைகளை விட்டுவிட்டார் பொண்ணு ஒழுங்கா இல்ல முதல்ல அதுங்களை அது கொள்ள என்ன பேச வந்துட்டியா என்று விட இரு குடும்பத்திற்கும் வெட்டுக்குத்து என்று இறங்கி விடாமல் இருக்க பொது தலைவர்கள் தலையிட்டு சமரசம் செய்து வைத்தனர் அவசல் பொறுக்க முடியாத கோபத்தில் அது வீரராம பாண்டியர் அதை மதுரா மீது காட்டிவிட வெகுண்டு விட்டால் மதுரா போத நிறுத்துங்க எதை வச்சு தப்பு எம்எல்ஏ முடிவு பண்ணீங்க கொலை குற்றவாளிக்கு கூட அவன் தரப்பு நியாயம் என்னன்னு கேட்பாங்க ஆனா இங்க என்ன நடந்துச்சு எப்படி நடந்துச்சுன்னு என்ன ஒரு வார்த்தை கேட்காம நீங்களே முடிவு பண்ணா உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா தவறான குற்றச்சாட்டை ஏத்துக்கிட்டு அமைதியா போக நான் ஒன்னும் அதே அஞ்சு வயசு மதுரா இல்ல என அழுத்தமாக சொன்னதும் திடுக்கிட்டு போயினர் அதிவீரராம பாண்டியர் மற்றும் குடும்பத்தினரும் மதுரா தாத்தா இப்படி கத்தி பேசாத என அடக்கிய ஏளனமாக பார்த்தவள் ஏன் கத்தி பேச கூடாது நீங்க பேச போறீங்களா என்றதும் தலை குனிந்து கொண்டான் அவனை ஏளனமாக பார்த்துவிட்டு இது எனக்கான நேரம் இப்பவும் எனக்காக நான் பேசலனா என் ஆன்மா கூட என்ன மன்னிக்காது தப்பு பண்ணவங்க தப்புக்கு தொட போனவங்க எல்லாம் நல்லா இருக்கும்போது எந்த தப்புமே செய்யாத நான் எதுக்கு தண்டனை அனுபவிக்கிறோம் என ஆவேசமாக கேட்டாள் அதில் என்னவென்று தெரியாதவர்கள் குழம்பி நிற்க தெரிந்தவர்கள் ஏனெனில் அவள் கேள்விக்கு நியாயமான பதிலை கூட தர முடியாதே அன்னையிடம் சென்று கவி அன்னைக்கு நிரும்பாம நான் தள்ளிவிடல என அவர் கைகளை பிடித்து சொன்னவள் மறந்து கூட தள்ளியது யார் என கூறவில்லை நீயும் என்ன விட்டுட்டே கவி எத்தனை நாள் நைட்ல இருட்ட பார்த்து பயந்து தூங்காம இருந்திருக்க தெரியுமா உடம்பு சரியில்லாதப்ப கூட உன்னை எப்படி எப்படின தெரியுமா நீ கூட என்ன அதனாலதானே வரல என அவரை விட்டு விலகியவள் அங்கு ஆதங்கம் பொங்க பேசியது அவர்கள் கண்ணிற்கு வளர்ந்த மதுராவாக தெரியவில்லை ஹாஸ்டல் போக மறுத்து அடம்பிடித்த குழந்தையாகத்தான் தெரிந்தாள் அன்னைக்கு நான் அவ்வளவு கெஞ்சினேன் யாராவது ஒருத்தர் எனக்காக பேசினீங்களா இப்ப கூட எனக்காக பேச வரல என்ன அடக்கதான் வரீங்க இல்ல என்றவள் அவர்களை ஒருமுறை பார்த்து விட்டு என்ன நம்பாத என்ன பிடிக்காத குடும்பத்துல இனி நான் இருக்க போறதில்ல என்றவள் அம்முறை அவளே விருப்பப்பட்டு தடுத்தும் கேட்காமல் மேல் படிப்புக்கு வெளியூருக்கு சென்று விட்டாள் மதுரா பேசியதை கேட்ட அதிவீரர் நிலை குலைந்து போயிருக்க அவரிடம் தனஞ்சயன் சொன்ன உண்மைகளில் இடிந்து போனார் நீதி தவறாத மனுநீதி சோழன் கதையை சிறுவயதிலிருந்தே கேட்டு வளர்ந்தவர் அவர் எடுத்த தவறான முடிவால் வீட்டை விட்டு போன செல்ல பேத்தியை நினைத்து மனதுக்குள்ளாகவே மாண்டு போனார் ஆம் மதுரா அவருக்கு செல்ல பேத்திதான் அவள் மேல் உள்ள பாசத்தாலே அன்று நிரஞ்சனை தள்ளியது அவள்தான் என்று கேட்டு அறிந்ததும் அவள் பிற்காலம் கெட்டுவிடக்கூடும் என அவளை ஹாஸ்டல் அனுப்பி வைத்தது அவளை போய் பார்த்தால் பிள்ளை மனது ஏங்கிவிடும் என நினைத்து மற்றவர்களை மறுத்து மாதத்திற்கு இரண்டு முறை அவளை தூரத்தில் இருந்தாவது பார்த்துவிட்டு வந்துவிடுவார் அப்படி இருக்க அவள் தவறே செய்யவில்லையாமே என்று கூட பஞ்சாயத்தில் வைத்து நான்கு பேர் மத்தியில் அவதூறாக பேசியதால் வந்த கோபத்தையும் அவள் மேல் காட்டிவிட நெக்குருகி போனார் அதிலிருந்து எப்படியாவது மதுராவிடம் மன்னிப்பு கேட்டுவிட அவள் படிக்கும் கல்லூரி வாயிலில் பல நாள் தவம் அவளோ காலம் கடந்த மன்னிப்பு எனக்கு வேண்டாம் என ஒதுங்கி போனாள் தனக்கு பேசாத தனாவையும் ஒதுக்கி வைத்து விட்டாள் அதன் பிறகு அவள் கல்லூரி படிப்பை முடித்ததும் தங்களோடு வருவாள் என காத்திருக்க அவளோ நான் ஸ்பெஷல் கோர்ஸ் பண்ண போகிறேன் என்று கூறி மறுத்து மறுத்துவிட்டாள் அதன்பின் அது செய்ய போகிறேன் இதை செய்ய போகிறேன் என்று அவள் குடும்பத்தையே ஒதுக்கி வைத்தவளை வரவைக்கவே பூர்த்தி சிறப்பாக ஏற்பாடு செய்தனர் அவளும் வந்தாள் ஆனால் அங்கு தனாவுக்கும் சந்தியாவிற்கும் திருமணம் என பேச முதலில் திகைத்தவள் பின்பு நடந்த அனைத்தையும் யோசித்துப் பார்க்க அதில் தனாவின் செயல் அனைத்துமே சந்தியாவிற்கு சாதகமாக இருக்க அவன் சந்தியாவை விரும்புவதாக முடிவு கட்டிவிட்டவள் வருத்தம் கொண்டாலும் எவன் எப்படி போனா நமக்கு என்ன என இருக்க தனாவின் கல்யாணத்தின் போது மதுராவிற்கும் திருமணம் செய்ய போவதாக தகவல் எட்ட வேணாம் என்று சொல்ல வலுவான காரணம் இல்லை அதற்காகத்தான் அந்த இன்டர்வியூவிற்கு சென்றது வெளிநாட்டை வேலை கிடைத்திருக்கிறது என வலுவான காரணத்தை காட்டி திருமணத்தை தள்ளி போடலாம் அல்லது அதற்கு ஒத்து வரும்படியான வரனை கட்டிக்கொண்டு பறந்துவிடலாம் விடலாம் என காத்திருக்க அவளை விடும் எண்ணம் அதுவீரருக்கு இல்லை அதனாலே தனாவிற்கும் மதுராவிற்கும் திருமணம் செய்து அருகிலே அவளை வைத்துக் கொள்ளலாம் என நினைத்து நடத்தியும் வைத்துவிட்டார் இதையெல்லாம் நினைத்துக் கொண்டு அழுதபடியே தூங்கி போனாள் அவள் தூங்கியதும் பால்கனி வழியாக தனஞ்சயன் வந்து தினமும் பார்த்துவிட்டு செல்வது அவளுக்கே தெரியாத ஒன்று காலை கண்விழித்ததிலிருந்து எல்லாமே வெறுமையாக உணர்ந்த மதுரா மெத்தனமாக அலுவலகம் கிளம்ப அவளையே வரவேற்பறையிலிருந்து பார்த்திருந்த சிவகாமிக்கு மதுராவின் நலிந்த தோற்றம் கண்டு வருந்தினார் கைப்பையை தூக்கக்கூட கூட தலை பாரமாக இருக்க பையை அப்படியே போட்டுவிட்டு சுவற்றை பிடித்துக்கொண்டு கொண்டு நின்றவளை பார்த்து பதறிப்போனவர் அவளை பிடித்து தாங்கி வந்து லெமன் ஜூஸ் புகட்டி மடியில் படிக்க வைத்து தலை கோத ஆறுதலுக்கு மடி தேடியவளுக்கு மதகை உடைத்து ஓடிவரும் வெள்ளம் போல் அவள் மனக்குமிரல் கேவலாக வெளிப்பட அவளுக்கு இப்பொழுது தேவை வார்த்தைகள் அல்ல என்பதை புரிந்து கொண்டவர் நிற்காமல் தடவிக் கொடுத்தவர் கண்களிலும் கண்ணீரே அவன் எப்படி பாட்டி எப்படி பாட்டி அப்படி சொல்லலாம் அப்போ அவனுக்கு நான் ஒண்ணுமே இல்லையா இங்க வலிக்குது பாட்டி வலுவா வலிக்கு அடிச்சுட்டான் என இதயத்தை தொட்டிக் காட்டி கேவினாள் மனதில் விழுந்த ரணத்தை சொல்கிறாள் என்பதை புரிந்தவர் அவள் தலையை கோதிக் கொண்டே அடி வேணான்னு சொன்னா அவ்ள ஈசியா அவ போன நீ விட்டுக் கொடுக்க மாட்டேங்கிற திமிரில தான் சொல்லியிருப்பான் என்றதும் அவரை கேள்வியாக பார்த்தாள் மதுரா உனக்கு உன்ன பத்தியும் தெரியல அவனை பத்தியும் தெரியல ஆனா அவனுக்கு உன்ன பத்தி எல்லாமே தெரியும் அதான் எங்க அடிச்சா எங்க விழுவான்னு அடிச்சுட்டு போறா அப்பொழுதும் தெளியாமல் நெற்றி சுருக்கி பார்த்தவள் முன் உச்சியில் உள்ள முடியை ஒதுக்கி முத்தமிட்டவர் அவனை புரிஞ்சுக்க முடியுதான்னு பாரு இல்ல சுத்தி என்ன நடக்குதுன்னு பாரு புரியும் என்றவர் அவளை தேற்றி அலுவலகம் அனுப்பி வைத்தார் குழம்பிய மனநிலையில் அலுவலகத்தில் நுழைந்தவள் சுற்றி சுற்றி பொருட்களை தேடி அதில் ஒன்றும் கிடைக்காமல் போகவே ஒன்னுத்தையும் காணும் இந்த தாய்கழிவிக்கு நம்மளை பார்த்தா எப்படி இருக்கு என அவரை திட்டுவிட்டு வேலையைத் தொடர்ந்தாள் வேலையில் மூழ்கி போனவளுக்கு சோர்வாக இருக்க கை தானாக டேபிளில் தேட கைக்கு தட்டுப்பட்ட ஹாட் காஃபியை எடுத்து எப்போதும் போல் குடிக்க முழுவதும் குடித்து முடித்ததும் உணர்வே வர திடுக்கிட்டு போனாள் ஏனென்றால் இதுவரை அவளுக்கு அந்த ட்ரிங்கை வாங்கி வைப்பது ஜேடன் என நினைத்திருக்க அது அவனில்லை போலவே காரணம் ஜேடன் இன்று வர இருக்கும் ஜெர்மன் கிளைண்டை அழைத்து வர காலையிலே சென்று விட்டான் யார் வைத்திருப்பார்கள் என தேட ஏதோ பார்க்க வேலையில் மூழ்கியிருந்தான் தேடி சேர்ந்து போனவள் மீண்டும் வேலையில் கவனமாகிவிட அவள் தலை திரும்பியதும் அவளை பார்த்து சிரித்துக் கொண்டான் தனஞ்சயன் ஜேடன் வந்ததும் இதுவரை உனக்கு தேங்க்ஸ் சொல்லல தேங்க்ஸ் ஜேடன் எங்க எதுக்கு என அவன் கேட்க இவள் காரணத்தை சொன்னாள் அப்படி நான் எதுவுமே பண்ணாத போது எதுக்கு தேங்க்ஸ் சரி சரி கிளைன்ஸ் வந்துட்டாங்க மீட்டிங்க்கு ரெடியாக நீதான் பண்ணணும் நல்லா பண்ணு என்று விட்டு போய்விட குழப்பமாக எதையோ யோசித்தபடி இருந்தவள் கைபேசியை எடுத்தாள் ஆஃப் ஆன் ஸ்கிரீனில் ஜெய் தன் அறையிலிருந்து அவளை பார்ப்பது தெரிய கண்டுவிட்டாள் விடையை பின் யதார்த்தமாக திரும்புவது போல் பார்க்க அவன் கவனம் இங்கே இல்லை அடியே டிராகுலா இது ஓம் வேலை தானா இருடி உன் அப்புறம் பார்த்துக்கிறேன் என கருவிக்கொண்டவள் மீட்டிங்குக்கு செல்ல அங்கு கிளைண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் காணாமல் போயிருந்தது பெரும் பதட்டமான சூழல் ஏனெனில் இதற்காகத்தான் பல வருடமாக பாடுபட்டு உழைத்து வந்ததாக தனா ஏற்கனவே கூறியிருந்தான் அந்த டாக்குமெண்டை காணாமல் விக்கித்து போயிருந்தாள் பொறுப்பு அவளுடையது தானே பழி மதுரா மீதே விழ எதற்கும் கலங்காதவள் தன் கவனக்குறைவால் ஏற்பட்டதற்கு தான்தான் பொறுப்பு என்று வீண் பழியை சுமந்து கூணி குறுகி நின்றாள் ஆனால் அவளை எதிர்பாராமல் அங்கு ஒரு அதிசயம் நடந்தது என்னவாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் பல காலமாக தனஞ்சயனுடன் இருந்து அவன் திறமையை கண்டு அவன் பால் காதலில் விழுந்த லிசாவிற்கு மதுராவின் வரவும் அவளுக்கும் ஜெய்க்கும் இடையே உண்டான நெருக்கம் நெரிடல் தர இருவரும் லிவிங் டுகெதரில் இருப்பதாக புளோரா கூறியதை நம்பி தனஞ்சயனிடம் சென்று தான் அவனை விரும்புவதாகவும் அவனோடு லிவிங் டுகெதருக்கு தயார் என கூற அதை நாசுக்காக மறுத்துவிட்டான் அதில் கோபம் கொண்டவள் மதுரா இங்கிருந்து போனால்தான் ஜெய் தனக்கு கிடைப்பான் என நினைத்து முக்கியமான அந்த டாக்குமெண்டை திருடி கம்பெனியிடம் விற்றுவிட்டாள் இது போனால் பரவாயில்லை இதைவிட பெரிய டீலை பிடிக்கும் திறமை ஜெய்யிடம் இருக்கு என கணித்தவள் அதை செய்திருக்க இதோ அவள் கணித்தது போல் மதுரா மீது பழி சுமத்தி நிற்க வைத்து விட்டால் இனி நாம் நினைத்தது நடக்கும் என நினைத்திருக்க அங்கதான் எது என்ட்ரி ஆகுறாங்க ஸ்டாப் இட் லீசா நீ என்ன சொன்னாலும் நம்பிடுவேன்னு நினைச்சியா எனக்கு மதுரா மேல முழு நம்பிக்கை இருக்கு அவ அப்படி பண்ணிருக்க மாட்டான் அப்படி பண்ண வேண்டிய அவசியம் அவளுக்கும் இல்ல எதையும் முகத்துக்கு நேரா பேசுவா முதுகலை குத்த மாட்டா என சொல்லிக் கொண்டிருக்கும் போதே வெல் செட் ஜெய்ப்ரோ என சத்தத்தில் திரும்பி பார்க்க கையில் தொலைந்து போன டாக்குமெண்டுடன் வயன் கம்பெனி ஓனர் யதுநந்தினியை எதிர்பார்க்காமல் அனைவரும் திகைத்து நிற்க முதுகுல குத்துற பழக்கம் தமிழனுக்கு கிடையவே கிடையாது அதான் எனக்கு இல்லீகலா கிடைச்ச இந்த டாக்குமெண்ட உங்ககிட்டே கொடுத்து அப்படியே இத என் கம்பெனிக்கு வித்த லீசா கிட்ட எச்சரிக்கை செஞ்சுட்டு அப்படியே உங்ககிட்ட அப்பாலஜி வாங்கிட்டு போகலாம்னு வந்தேன் இது எனக்கே தெரியாம நடந்த ஒரு சம்பவம் என்றவளிடமிருந்து ஃபைலை வாங்கியவன் லிசாவை விரல் நீட்டு எச்சரித்து விட்டு மதுராவை அழைத்துக் கொண்டு மீட்டிங் சென்றுவிட அடப்பாவீங்களா வந்தாதான் மதிக்க மாட்டீங்க ஒரு கம்பெனி ஓனரா வந்தா கூட மதிக்க மாட்டேங்களா என்ன திரும்பி போக மேடம் சார் உங்களை வெயிட் பண்ண மீட்டிங் முடிச்சிட்டு வராராம் மீட்டிங் ஹாலில் நுழைந்தவன் அனைவருக்கும் இன்றைக்கு பிரசன்டேஷன் கொடுக்க போவது திருமதி மதுரா ஜெய் என்கின்ற தனஞ்சயன் என அறிமுகப்படுத்த விழிவெறுத்து அவனை பார்த்தாள் இதுவரை யாரிடமும் தங்கள் உறவை பற்றி கூறியது இல்லையே மீட்டிங் நல்லபடியாக முடிந்து ஜே கம்பெனிக்கு அந்த டீல் கொடுக்கப்பட பரம சந்தோஷம் அனைவருக்கும் மீட்டிங் முடித்து வந்து யதுநந்தினியிடம் நன்றி சொன்னவன் அவள் நேர்மை பிடித்துவிட இந்த ப்ராஜெக்டை இருவரும் பார்ட்னராக செய்யலாம் வேலை பிடித்திருந்தால் பார்ட்னர்ஷிப் தொடரலாம் என முடிவெடுக்க அனைவருக்கும் இது நல்ல முடிவாக தோன்ற ஏற்றுக்கொண்டனர் ஆனால் இந்த டீல் முடிந்ததும் தனஞ்சயன் கொலைவெறியுடன் எதுநந்தினியை தேடிக் கொண்டிருக்கிறான் அப்படி என்ன வேலை பார்த்து வச்சதுன்னு அடுத்த எபிசோட்ல சொல்றேன் என்ன இப்பவே வேணுமா அடே பிள்ளையே ஆல்ரெடி உயிருக்கு பயந்து ஓடிகிட்ருக்கிறியா ஜெர்மன் கிளையண்டிற்கு மதுராவின் பிரசன்டேஷன் பிடித்துப் போக டீலை ஜெய்எம் நிறுவனத்திற்கே தந்துவிட்டு போனதும் ஜெய் முதல் வேலையாக லீசா மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அவளைப் பற்றி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டு அவளை வேலை விட்டு தூக்கிவிட்டான் அலுவலகம் முழுவதும் மதுரா ஜெயன் மனைவி என தெரிந்ததும் சலசலப்புக்கு உள்ளானது ஆனால் இருவரும் அதை பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லை பின் நிதானமாக வந்தவன் அமர்ந்து யதுநந்தினியிடம் பார்ட்னர்ஷிப் பத்தி பேச இருவருக்கும் பிடித்துவிட உடன்படிக்கை செய்து கொண்டனர் அது தொடர்பான வேலைகளை ஜெய் பார்க்க போய்விட தனியாக அமர்ந்திருந்த யதுநந்தினியிடம் மதுரா சினேகமாக பேச ஆரம்பித்தாள் பேச்சு வாக்கில் மதுராவிடம் நான் கதை எழுதுவதாக சொல்ல என்ன கதை என ஆர்வமாக கேட்டவளிடம் மதுரம் சிந்தும் காதலை கதை பற்றி சொல்லி அதுல மது ஹீரோ டிவோர்ஸ் கேட்டு மிரட்டினதும் அந்த ஹீரோயின் ஹீரோவ போடா நீ என்ன பெரிய இதுவான்னு டிவோர்ஸ் கொடுத்துட்டு போயிடுவா சம்ம சீன் ரீடர்ஸ் மத்தியில அவ்வளவு வரவேற்பு ம் என் கதையில இருக்கிற ஹீரோயின் ரொம்ப ரோஷக்காரி சுயமரியாதை ஜாஸ்தி இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் இப்படி பண்றதுதான் சரி என்ன நான் சொல்றது சரிதானே மதுரா நச்சுன்னு நங்கூரம் ஒரு பிட்டு போட்டு விட்டு போய்விட நந்தினி சொல்லிவிட்டு சென்றதையே யோசித்த மதுரா வீட்டிற்கு வந்ததும் ஒரு முடிவுக்கு வந்தவளாக தனஞ்சயனிடம் சென்று விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்திட்டு கொடுக்க ஆடித்தான் போனான் அவன் எதிர்பார்த்தது இது இல்லையே என்ன ஆட்சி ஏதாச்சு என்ற காலில் விழாத குறையாக ஜெய் மதுராவிடம் கேட்டு சுத்த ஒரு வழியாக திருவாய் மலர்ந்து மொழிந்தாள் அடியே அந்த லூசு ரைட்டர் சொல்லுச்சுன்னு டிவோர்ஸ் கொடுக்காதடி நான் உனக்கு இருக்கிற ஒரே புருஷன்ல எனக்கும் நீ ஒருத்தி மட்டும் தாண்டி ஆசை பண் எனக்கு கொஞ்சம் தள்ளி போதடியா நீ தானே டிவோர்ஸ் கேட்டு மிரட்டின அதான் கொடுத்த எடுத்துட்டு கிளம்பு என உறுதியாக சொல்ல அவளை பற்றிதான் அவனுக்கு தெரியுமே எதுக்கு பேர்தான் சொந்த செலவில் சூன்யம் என்பதா என மிரண்டு விட்டான் ஜெய் செல்ல பட்டுல பிளீஸ் டி நீ ஏன் மாமாவை போக சொன்னா மாமா பாவம்ல ஏ முத்துல பிளீஸ் டி இறக்கும் காட்டு என அவள் கையை பிடித்து கெஞ்ச அப்ப என்னமா பேசின இவ்வளவுதான் உன் வீரம் என கேவலமாக அவனை பார்த்து ஒரு லுக்கு விட பாப்போ இதை விட கேவலமா கூட பாத்துக்கோ கூட செய்டி ஏன் அடி மிதி என்ன வேணும்னா பண்ணு மாமா தாங்கிப்பேன் ஆனா விட்டுட்டு போகாதடி பொண்டாட்டி ப்ளீஸ் ப்ளீஸ் என அவன் கெஞ்சுவதை பார்க்க மதுராவிற்கு சிரிப்பாக இருக்க அதை வெளியே காட்டிக்கொள்ள விரும்பாமல் ஒரு என்று நின்றாள் அவளுக்கு தனஞ்சயன் தன்னை விட்டு செல்வான் என்று நினைத்து எல்லாம் பயமில்லை அப்படி அவனாக போனாலும் இவள் விடமாட்டாள் என்பது வேறு கதை அவன் எப்படி தாத்தாவுக்காக தங்கள் காதலை பணயம் வைக்கலாம் என்கிற கோவம்தான் இதோ கிடைத்தது வாய்ப்பு என்று வைத்து செய்கிறாள் ஓ நீ பார்த்த வேலைக்கு உனக்கு கொஞ்ச வாங்கன்னு நினப்பு வரையா என அவன் கிட்டே போனவள் மூட்டி போடு என அதிகாரமாக கேட்க எனது என தனா விழித்தான் அடிக்க மாட்டேன்னு நினைச்சியாதடியா அடி அடினு நீதானமா இருக்கியா அதான் எனக்கு வாட்டமா குணிய வச்சு சீக்கிரம் முட்டி போடு அதட்ட பாப்பு மாமா பாவண்டி சீரோன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க இப்ப இத கேட்டா மாமா கெத்து போய்டி வெள்ளை கொடி பறக்க விட்டு கெஞ்ச மனமிறங்கின பாடு இல்லை முட்டி போடுறா தடியா என எகிரி அவன் தலையில் கொட்ட அம்மா தலையை தேய்த்து கொண்டு அந்த ரைட்டர் மட்டும் என் கிடைச்சா என்றதும் அவள் முன்னால் ஹாரடி ஆண்மகன் முட்டி போட்டு நான்கடியாக நிற்க அவனை டெரர் சுத்தி சுத்தி வந்தவள் அவன் பின்னால் நின்று கொண்டு எப்படி எப்படி எனக்கே டிவோர்ஸ் தருவியா அப்புறம் என்னை எப்படிலாம் வேலை வாங்கின அப்புறம் அந்த குச்சி உடம்புக்காரி லிசாவை வச்சு பூமி கத்த காடியது அவள் செல்ல ராட்சசியா அடியே வலிக்குதிடி விடு விடு மது தலை சுத்துடி என அவன் கத்த கத்த வெளுத்து வாங்கினாள் அவள் இப்போது போவதில்லை என அறிந்தவன் பின்னால் கைவிட்டு அவள் இரண்டு காலையும் தன் தோல் மேல் போட்டு கெட்டியாக பிடித்து கொண்டு தலைக்கு மேல் அவளை தூக்க மாமா தடியா என்ன பண்ற விடு இருக்கு என கத்த ஏண்டி ஒரு பேச்சுக்கு சொன்னா இப்படி போட்டு அடிப்பியா ராட்சசி இரு உன்னை இப்படியே தூக்கிட்டு போய் இருந்து கீழே போடுற என சொன்னதோடு இல்லாமல் அவளை தூக்கி சென்று பயம் காட்ட அவன் கழுத்தை காலால் இறுக்கமாக பிடித்து கொள்ள அவள் அழுத்தம் தாழாத அவள் தொடையில் கடித்து வைத்தான் என அவன் கள்ளத்தனத்தை கண்டுகொண்டவள் விலகுவது போல் பாசாங்கு பண்ண அவளை கெட்டியாக பிடித்து கொண்டு உள்ளே சென்று படுக்கையில் தள்ளி அவள் மேல் சரிந்து கிடைத்த இடம் எங்கும் கடித்து விளையாட கரையில் இட்ட மீனாக கட்டலில் தொள்ளினாள் ஆடை மேலாக போன்ல இறைச்சியை கடித்து இழுத்துக்கொண்டே மோகமாக அவள் கண்களை பார்த்து கேட்க அவன் செல்ல மனையாளோ இருக்கரம் நீட்டி அழைப்பு விடுக்க பாய்ந்து கவ்விக்கொண்டான் கோவை இதழ்களை பரபரத்த கைகள் ஆடையை அவிழ்த்து எரிந்து பற்றி எரியும் அவன் ஆண்மைக்கு பெண்மை குளத்தை கேட்க சகதி காட்டில் குடியேறி சகடையாடி லட்ச முத்தங்களால் அவளுக்கு அர்ச்சனை செய்து நடுநடுவி ஐ லவ் யூ பொண்டாட்டி பாப்பு மது என அவளை இன்பத்தில் குளிப்பாட்டி அவனும் மூழ்கி அவளில் தன்னை விதைத்து விலகாமல் அவளை கட்டிக்கொண்டு கிடந்தவன் ஐ லவ் யூடி அழகி எத்தனை வருஷம் பொம்பளை பிள்ளைதான் பிறக்கும் என்ன தாத்தா சொன்னாருன்னு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட இல்லனா அக்காவை தானே கட்டிருப்ப என அவன் நெஞ்சில் கிடந்த முடியை பிடித்து விளையாடி கொண்டு கேட்க போடி லூசு தாத்தா எங்க உன்ன கல்யாணம் பண்ண சொன்னாரு நிரஞ்சனுக்கு தான் உன்னை முடிக்கிறதா இருந்தது நான் தான் குறுக்க போந்து உங்க அக்காவை லவ் பண்ற கதிரவன் நம்ம குடும்பத்துக்கு ஆகாதவனா இருந்தாலும் நல்லவங்கிறதுனால அவனை வச்சு அவங்க வீட்டு பெரியவங்க கிட்ட சமாதானம் பேசி அவனுக்கே கட்டி வைக்க நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் என்ன பாக்குற அப்பதான உன்ன உஷார் பண்ண முடியும் அதுக்குதான் என அவளை இழுத்து கட்டிக்கொள்ள அவனை புரியாமல் பார்த்தாள் அவள் நெற்றியில் முட்டி தாத்தாவுக்கு உன்னை வீட்டை விட்டு அனுப்பக்கூடாது அவ்வளவுதான் அதுக்கு நானா இருந்தா என்ன நெறிஞ்சனா இருந்தா என்ன ஏ மா ஏன்னா இப்படி புருஷனை முட்டி போட வைக்கிற இந்த ராட்சசியை தானே எனக்கு பிடிக்குது இப்பவும் எப்பவும் என்ன மாமா அப்ப ஏன் எனக்காக அதற்கு மேல் வார்த்தைகள் வராமல் திக்க அவளை ஆறுதலாக தன்மேல் போட்டு கொண்டவன் இங்க பாருக்குட்டி அப்ப பண்ணது தப்புதான் இல்லன்னு சொல்லல ஆனா உண்மை தெரிய வரும்போது எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்ப நீயும் பெருசா கஷ்டப்பட்ட மாதிரி காட்டுக்கல சரின்னு விட்டுட்ட ஆனா அன்னைக்கு எல்லார் முன்னாடியும் இருட்ட பார்த்து பயந்த அம்மா மடி தேடினு சொன்னப்போ எனக்கு இங்க உயிர் போற மாதிரி வலிச்சுது என இதயத்தை காட்ட அங்கேயே கடித்து வைத்தாள் அவன் ராட்சசி ஆனால் அது அவனுக்கு வலிக்கவில்லை மாறாக அவள் கொண்ட காயம் இதன் மூலமாக மருந்தை தேடிக்கொள்ளட்டும் என விட்டுக் கொடுத்தான் அவன் வெண்கல பதக்கத்தை சுத்தி அவள் பல்வரிசை என்னை எப்ப பிடிக்குமாமா பிடிக்கும் அம்மா என சந்தேகம் கேட்டாள் அவள் கூந்தலை வருடிக் கொண்டே இந்த ராட்சசிய பிறந்த பிறந்தே பிடிக்கும் உன்ன என்னை தவிர யாராவது தூக்கி வச்சிருந்தாலே சண்டை போடுவேன் நிரஞ்சனை கிட்டவே விடமாட்ட அப்பதான் முதல் முதல்ல ஹாஸ்டல் போனப்போ என்கிட்ட இருந்து என்னமோ பிரிஞ்சு போன மாதிரி இருந்துச்சு அப்ப அதுக்கு பேர் லவ்ன்னு தெரியல ஆனா போர்டு எக்ஸாம் அப்ப வந்தியே அப்ப அத்த நீ வயசுக்கு வரலன்னு கஷ்டப்பட்டாங்க எப்படியே போனா யார் அவளை கட்டிப்பாங்கன்னு அழுதப்போ ஏ நான் இல்லையான்னு என் மனசு கேட்டதுதான் நீ எனக்கு என்னன்னு என அவளை தன்னோடு நெருக்கிக் கொள்ள பிரமித்து போனாள் அவன் காதலை நினைத்து அன்னைக்கு வீட்டுல வச்சு சொன்னியே உனக்காக யாருமே இல்லன்னு அங்கேயே நான் இருக்கேன் நீ பேசலன்னா கூட உனக்காக நான் ஆனா தனியா அத்தனை பேர் முன்னாடி என்னால தாத்தாவை விட்டு கொடுக்க முடியாது அவர் பாவண்டி தெரியாம பண்ண தப்புக்கு நீ மன்னிக்கலங்கிறதுக்காக மனுஷன் மனசால கிடந்து சாகுறாரு அவள் உடல் விரைப்பதை உணர்ந்து கொடுத்து கொடுத்துக்கொண்டே தொடர்ந்தான் அதான் விடாம வந்து உன் காலேஜ் வாசல்ல நிற்கும் போது நானும் கூடவே இருப்பேன் என்ன அப்படி தாத்தா வரும்போதும் கூட நானும் வருவேன் தாத்தா இல்லாத போவும் நீ காலேஜ் முடிக்கிற வரைக்கும் தினம் வந்து என் பொண்டாட்டிய சைட்டு போவேன் என்ன நம்பலியா நீ ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது ஒரு பையன் அப்புறம் ஃபைனல் இயர் படிக்கும்போது ஒரு பையன் வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டு மறுநாளே வந்து சாரி தங்கச்சின்னு சொல்லிட்டு போனது ஞாபகம் இருக்கா என கேட்க விழி விரித்து பார்த்தாள் அதில் விரும்பிய தொலையை எண்ணியவன் முத்தமிட்டு தொடர்ந்தான் நீயும் படிப்பு முடிச்சுட்டு வருவ அப்போ உன்கிட்ட என் லவ சொல்லிக்கலான்னு இருந்த ஆனா நீதான் வரவே இல்ல அதுக்குள்ள என் ட்ரீம் அமெரிக்கால பிசினஸ் தொடங்க நேரம் கூடி வந்துருச்சு சரி நீயும் உன்னோட கோசம் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள இங்க எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு வந்த உன கூடவே கூட்டிட்டு வரலாம்னு இருந்த ஆனா அதுக்குள்ள என் பார்ட்னர் அவசர குடுக்கியா வேலைய பாத்து வச்சுட்டா என்ன புரியலையா ஜே ஃபார் ஜெய் எம் ஃபார் மதுரா அதான் ஜே எம் என்றதுதான் தாமதம் குரங்கு குட்டியாக தாவி அணைத்து இச் இச் என முத்தம் வைத்தாள் ஐ லவ் யூ டிராகுலா ஐ லவ் யூடா மாமா என அவன் காதல் கத்தி காதலை அவனுக்கு பறைசாற்றினாள் அப்புறம் பொய் சொன்னா பொம்பளை பிள்ளை பிறக்கும் சொன்னியே கேட்டுக்கோ பொய் சொன்னா இல்ல பொண்டாட்டிய விட புருஷன் அதிகமா காதலிச்சாதான் பொம்பளை பிள்ளை பிறக்குமா அதே மாதிரி புருஷனை விட அதிகமா பொண்டாட்டி காதலிச்சாதான் ஆம்பளை பிள்ளை பிறக்குமா தெரிஞ்சுக்கோ என்றதும் அப்ப நமக்கு என்ன பிள்ளை மாமா பிறக்கும் என கேட்டவளை இழுத்துக்கொண்டு அதையும் தான் பாத்துடலாம் யார் காதல் பெருசுன்னு அப்ப சரி நான் ரெடிடா மாமா என போருக்கு தயாராவது போல் தயாரான மனைவியிடம் விரும்பி கட்டில் போரில் தோற்றான் அங்குதானே தோல்வியும் வெற்றியாகும் காலையில் எழுந்து வழக்கம் போல் தயாரான மதுரா தலை சுற்றி போய் நிற்க அப்போதுதான் குளியலறையிலிருந்து வெளியே வந்த தனஞ்சயன் பார்த்துவிட்டு அவளை தாங்கி பிடித்து கட்டிலில் படுக்க வைத்தான் ஏடா மாமா இப்பெல்லாம் ரொம்ப தலசுத்தது ஏதாவது பெரிய வியாதியா இருக்குமோ என அவன் மடியில் படுத்துக்கொண்டு கேட்க அப்படிலாம் இருக்காது ஒருவேளை மாசமா இருந்தா கூட இப்படி ஆகும் என யோசனையாக சொன்னவன் அவளிடம் அதற்கான பரிசோதனை கிட்ட வாங்கி கொடுத்து பார்க்க சொல்ல அதில் வந்த இரண்டு சிகப்பு கோடு உறுதிப்படுத்தி இருவரையும் ஆனந்தத்தில் திக்குமுக்காட வைக்க நீதானே மாமா நின்னு போச்சுன்னு சொன்னப்போ அவ்வளோ சீக்கிரம் ஆக வாய்ப்பில்லைன்னு சொன்ன என அவனை செல்லமாக கடிக்க அப்படி இல்லடா குட்டி உனக்கு ரெகுலரா இல்லையே இரகுலர் தானே அதான் வீணா எதிர்பார்த்து சொன்னேன்டா என்ற கணவனை தழுவிக்கொண்டு பாட்டி சொன்னது சரிதான் என்னை பத்தி என்ன விட இவனுக்கு தெரிஞ்சிருக்கு நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறான் அவன் காதலை நினைத்து பெருமிதம் கொண்டாள் அன்று அவளை வீட்டில் விடாமல் வெளியே அழைத்து சென்றவன் நியூயார்க்கை சுற்றி காண்பித்துக் கொண்டிருக்கும் போதே திடீரென காணாமல் போயிருக்க அவனை தேடி களைத்தவள் அருகில் சென்று பார்க்க பெரும் ஆனந்த அதிர்ச்சி அப்படி அவள் அதிர்ந்து நிற்க காரணம் அவள் மொத்த குடும்பமும் அவளுக்காக வீரபாண்டியன் சுந்தரபாண்டியன் மாறன் சகுந்தலா வேதவள்ளி கவிதா அவர்களோடு சிவகாமியும் இருந்தார் ஒரு நொடி உறைந்து போனவள் மீட்டுக்கொண்டு ஓடிப்போய் அவர்களை கட்டிக்கொண்டு கதறினாள் அவர்களின் அன்பை பரிமாறிக்கொண்டே வந்தவள் யாரையோ தேட கிடைக்காமல் போக அத்தனை பேரையும் விட்டு விலகி சென்று பார்க்க அங்கே அமர்ந்திருந்த அதிவீரராம பாண்டியனிடம் சென்றாள் வார்த்தைகளற்ற மௌனத்தில் இடைவெளி விட்டு அமர்ந்திருந்தனர் சிறிது நேரத்தில் இருவரும் ஒன்றாக நகர அவரை பார்த்து புன்னகைக்க அவரும் அவளை பார்க்க அதில் என்ன கண்டாளோ அவர் மடியில் தலை வைத்து படுத்துக் கொள்ள அவர் கை தானாக அவள் தலையை கோதி கொடுக்க அதுவரை என்ன ஆகுமோ என பதைப்போடு பார்த்து நின்ற குடும்பத்திற்கு அதிர்ச்சியும் மகிழ்ச்சியையும் ஒரு சேர தந்து திகைக்க வைத்தனர் பேத்தியும் தாத்தாவும் அவ யாரையும் மதிக்காம விட்டு போயிட்டான்னு சொன்னீங்களே பாத்துக்கோங்க இதுதான் என் மதுரா அவளுக்கு யாரையும் முழுசா ஒதுக்கவோ வெறுக்கவோ தெரியாது பனித்துளியை விட பரிசுத்தமான அன்பு மட்டும்தான் தர தெரியும் என சொன்னபடி வந்த தனஞ்சயனை ஆமோதித்தனர் அதன் பின் தாத்தா பேத்தியும் சேர்ந்து அடித்த லூட்டியில் சிவகாமி பாட்டியே காண்டாகி அவரின் வீருக்கு டிவோர்ஸ் கொடுக்கும் வரை போய்விட்டார் அவரை சமாதானம் செய்து கூட்டி வருவதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது லாஸ் ஏஞ்சலஸ் காலையில் எழுந்த நிரஞ்சன் தலையில் பெரிய இடியை தூக்கி போட்டு அசால்ட்டாக சுத்தியது ஹரிச்சந்திரன் குடும்பம் அதில் கொலை வெறியில் திரிந்தான் அதாகப்பட்டது என்னன்னா ஹரிச்சந்திரன் பெரிய பொண்ணு யாழனிய பொண்ணு பார்க்க வராங்க அதற்கான ஏற்பாட்டை பெண் வீட்டு சார்பாக நிரஞ்சனே பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள அவரிடம் பேச முடியாமல் தவித்து போனவன் யாழினியை தேடிப் போக அவளோ பட்டுப்புடவை தங்க நகை மினுமனுக்க தயாராகி நின்றதை பார்த்து மேலும் வெறி பிடித்தவன் அவளை இழுத்து கொண்டு கட்டிலில் விழுந்தவன் அவளில் அத்துமீற ஆரம்பிக்க ஏய் நிரு என்ன பண்றீங்க நகர்த்த முடியவில்லை ஏண்டி என்னை பார்த்தா இழிச்சவாய் மாதிரி இருக்கா கஷ்டப்பட்டு உன்னை உஷார் பண்ணி லவ் பண்ணா உன்னை வேற ஒருத்தனுக்கு கட்டி வைப்பா உங்கப்ப நீ அவர் பொருளா இருந்தா தானே இப்பவே கெடுத்த உன்ன என் பிள்ளைக்கு அம்மா வாக்கிட்டா முடியாதுல்ல மூர்க்கத்தனமாக அவளிடம் நடந்து கொள்ள ஐயோ நிரு நான் உங்களை லவ் நினைக்கிற மாதிரி ஒன்னு ஆகாம நான் பாத்துக்கிறேன் எழுந்துருங்க எழுந்துருங்க கொஞ்சி கெஞ்சி அவன் மனதை மாற்றி அனுப்ப நினைக்க அவளை விட்டு விலகியவன் யாழனியை இழுத்து அணைத்து அவள் இதழில் அவன் உதட்டை பதித்து இங்க பாரடி யாரு எப்படின்னு தெரியாது ஆனா ஏன் காதல் உண்மையானது நீ எனக்கு கிடைக்கலனா போக மாட்டேன் கல்யாணம் வந்து தூக்கிட்டு போய் குடும்பம் நடத்துவேன் என மிரட்டி விட்டு போக அவள் உதட்டில் எட்டி பார்த்த ரத்தம் அவன் காதல் அளவை சொல்ல அதை நாவால் வருடி கொண்டாள் யாருக்கு வந்த விருந்தோ என காண்டில் அமர்ந்திருந்த நிரஞ்சன் தம்பி வாங்க மாப்பி வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க வாங்க என வரவேற்க கூப்பிட கடுப்பில் அவரை பச்சை பச்சையாக திட்டிக் கொண்டே போனவன் வாசலில் நின்ற கூட்டத்தை கண்டு அதிர்ந்து போனான் அதே அதே அங்கு அதிவீரராம பாண்டியன் சிவகாமி பாண்டியன் பிரதர்ஸ் அண்ட் மனைவியார் மாறன் கவிதா கூடவே தனஞ்சயனும் மதுராவும் நிற்க அவளை பார்த்ததும் புரிந்து கொண்டான் இது யார் வேலை என்று அடியை குட்டச்சி உன்ன என அவளை துரத்த ஐயோ ஜெய் மாமா காப்பாத்து தாத்தா காப்பாத்து என அவர்களை சுற்றி சுற்றி ஓடியவளை பின்தொடர்ந்தான் நிரஞ்சன் மதுரா தடிக்க போக ஏ மதுரா மதுமா மதுகுட்டி பாத்து என மொத்த குடும்பமும் கத்த நிரஞ்சன் அவள் விழாமல் பிடித்து கொள்ள நிம்மதியடைந்தனர் அதன் பின் நிரஞ்சனுக்கும் மதுராவிற்கும் பல அறிவுரைகளை வழங்கினர் அதையெல்லாம் தலையை ஆட்டிக்கொண்டு கேட்ட இருவரையும் சந்தேகமாக தனஞ்சயன் பார்க்க அவன் நினைத்தது போலவே இரண்டும் காதில் பஞ்சை வைத்து டெமிக்கு கொடுத்திருந்தனர் கேடி ஜோடிக்கள் பின் இரு குடும்பமும் தட்டை மாற்றி யாழனி நிரஞ்சன் திருமணம் நிச்சயம் செய்து கொண்டனர் விருந்து முடிந்து அனைவரும் மகிழ்ச்சியாக பேசிக்கொண்டிருக்க இதற்கு காரணமான மனைவியை தேட அவளோ அம்மு யாழனி நிரஞ்சன் மத்தியில் அமர்ந்து அரட்டை எடுத்துக் கொண்டிருந்தாள் அவளையே வைத்தக்கண் வாங்காமல் பார்த்திருந்தான் யாரடி நீ மோகினி கிள்ளை மொழிக்கு சொந்தக்காரியாக கோடி குறும்புகளின் உரிமைக்காரியாக வம்ப சண்டைக்கு அலையும் கோட்டிக்காரியாக தூய அன்பை மட்டுமே கொடுக்கத் தெரிந்த பேரன்புக்காரியாக காதல் மொழி கட்டிலில் பேசுகையில் பனியாக உருகும் காதல்காரியாக மதுரமி நீ என் காதலடி தன்னையே காதலாக பார்த்த கணவனை யாரும் அறியாமல் கண்ணடித்து பறக்கும் முத்தம் ஒன்று கொடுக்க அதை எதிர்பாராதவன் முதலில் திடுக்கிட்டு கடித்து வெட்கம் கொள்ள கோடி அழகு மதுரா மற்றும் தனஞ்சயன் காதலில் மதுரம் கசிந்து விரகியது சில வருடங்கள் கழித்து தேனி உத்தமபாளையம் நேரம் நள்ளிரவை தாண்டியது பதுங்கி பதுங்கி சில உருவங்கள் இருட்டான சமையலறைக்குள் நுழைந்து சத்தம் போடாமல் பிரிட்ஜை திறந்து அதில் இருக்கும் ஐஸ்கிரீமை திருட்டுத்தனமாக சாப்பிட்டனர் மதுரா அவள் மகன் ரிஷி மற்றும் நிரஞ்சன் யாழினி மகள்கள் அனன்யா அனியா கிச்சன் விளக்கை போட்டுவிட்டு பின்னால் அவர்களை முறைத்துக் கொண்டிருக்கும் இரு ஜீவன்களை கவனிக்காமல் திருட்டு ஐஸ்கிரீமை சப்புக்கொட்டி தின்னு கொண்டிருக்க என ஜெயித்தன் தொண்டையை கணக்க அதில் திரும்பி பார்த்த குழந்தைகள் ஐயோ பெரியப்பா நாங்க இல்ல பெரியமாதான் தான் என ஓடிவிட சட்டையில் ஐஸ்கிரீம் முழுக வந்த மகனை முறைத்தனர் தனஞ்சயனும் மகள் ஆராத்யாவும் ஐயோ ஹிட்லர் டாடி கூட்டிட்டு வந்துட்டா குட்டி பிசாசு என முனங்க நான் சொன்ன டாடி பாருங்க அண்ணாவும் அம்மாவும் எப்படி ஐஸ்கிரீம் சாப்பிடறாங்க என போட்டுக் கொடுக்கும் தெரிய வேண்டாம் அவள் யார் டாடி முகத்தை வைக்க வைக்கிட்டே வா உங்க அம்மாவையே வேண்டானா ஆரா அண்ணாவை ரூமுக்கு கூட்டிட்டு போ இருந்து ஒரு வாரத்துக்கு அவனுக்கு ஐஸ்கிரீம் கிடையாது என அனுப்பி வைத்து விட்டு இன்னும் மும்முரமாக ஐஸ்கிரீம் உண்டு கொண்டிருக்கும் மனைவியின் காதை திருக ஆஹ் ஆஹ் மாமா வலிக்குது என கத்தினாலும் அவனை பிடித்துக்கொண்டுதான் எழுந்தாள் நிறைமாத கர்ப்பமான மனைவியை கையை தாங்கி அருகிலிருந்த நாற்காலியில் அமர வைத்தான் அவர்களுக்குள் நடக்கும் யார் காதல் பெரிது என்னும் போட்டியில் ஒரு ஆண் ஒரு பெண் என இருவரும் சம புள்ளியில் இருக்க இதோ தன் காதல்தான் பெரிது என காட்ட அடுத்த இரட்டை கருவை சுமக்கிறாள் என்னடி இது சிறந்த பெண் தொழில் அதிபர்னு அவார்டு வாங்கினவ பாக்கிற வேலையா இது என கடிந்து கொண்டே அவள் உதட்டில் வழிந்த ஐஸ்கிரீமை துடைக்க போக அவன் கையை பிடித்தவள் நாவை வெளியே நீட்டிக் காட்ட கசக்கவா செய்யும் அவள் மதுரனுக்கு பின் விலக இருவர் நாவிலும் பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் சுவையை உணர்த்தியது ஆனால் இருவர் உணர்வுகளும் அதற்கு மேலும் கேட்க இருக்கும் இடம் சரியாக வராத காரணத்தால் அவளை கை தாங்கி அறைக்குள் அழைத்து வந்தவன் அவளில் உறவாடி உயிர்வண்டாக அவள் மதுரத்தை குடித்தவன் விலகி படுக்க வைத்து அணைத்துக் கொண்டவன் அவள் மேடிட்ட வயிற்றை தடவை கொடுத்து கொண்டே போதுண்டி இது நம்மோட பிள்ளைங்க ஏற்கனவே இரண்டு பிள்ளையை பெற்றெடுக்க அவள் பட்ட துயரத்தை அருகிலிருந்து பார்த்தவன் அதனால் அடுத்த குழந்தை என மதுரா பேசும்பொழுது வேண்டாம் என உறுதியாக இருக்க விட்டாளா கள்ளி நோ என் காதல் போகுதுன்னு மாமா விடமாட்டேன் விடமாட்ட கட்டி போட்டு கற்பழித்து விட்டாள் பிறந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் ஏ இப்பவே தோத்து போயிடுவான்னு பயமா மாமா என்ன கேட்க சரடி என் காதலை விட உன் காதல் தான் பெருசு ஒத்துக்கற பிள்ளைய பத்துக்கிற இந்த வேலைய இத்தோட விட்டுடுறியா என அவள் நலனுக்காக இறங்கி போக தனக்காக கெஞ்சும் கணவனை பார்க்க பார்க்க அவன் பால் ஆசை கூடியதை ஒழிய குறையவில்லை சரி சரி போச்சு போங்க இவங்க ரெண்டு பேரும் பையனா இருந்துட்டா விட்டுடுறேன் என போலி மிரட்டலாக சொல்ல அப்ப பொண்ணு பிறந்தா என பயந்து கேட்டவனை இழுத்து போட்டு கொண்டு அப்ப பழையபடி இளநீல சரக்க மிக்ஸ் பண்ணி மோட்டர் ரூம்ல மேட்டரை முடிச்சிட வேண்டியதுதான் என கண்ணடிக்க அடி பாவி என அலறிவிட்டான் தனஞ்சயன் மதுரா இருவரும் சேர்ந்தே ஜேஎம் தொழில் அமோகமாக நடக்க வளர்ந்து வரும் பில்லியனர்ஸ் என்று அவர்களைப் பற்றி நியூயார்க் இதழில் வந்தது அதன்பின் அங்கிருந்த அலுவலகத்தை ஜேடன் பொறுப்பில் கொடுத்துவிட்டு இந்தியாவிற்கு வந்துவிட மதுரா பெயரில் தொழிலைத் தொடங்கி அவளுக்கு சிறந்த பெண் தொழிலதிபர் விருது கொடுக்க தன் கணவர் இல்லையேல் இது சாத்தியமில்லை என மேடையில் நெகிழ்ச்சி பொங்க பேட்டி யூடியூபில் சொன்ன மில்லியன் வியூஸ் வாங்கியது நிரஞ்சன் படிப்பை முடித்து யாழினியை திருமணம் செய்து கொண்டு இரண்டு மகள்கள் என நிம்மதியாக இருக்க எப்படி மதுரா இருக்க விடுவாள் காதல் போட்டியை பற்றி யாழினிக்கு சொல்லிக் கொடுத்து அவள் நிரஞ்சனை விடாமல் பிச்சு பிராண்டி இப்பொழுது மூன்றாவது டெலிவரிக்காக அம்மா வீடு சென்று இருக்க அவனோடு நிரஞ்சனம் சென்றிருக்கிறான் அத்தோடு விட்டாளா இல்லையே காதல் போட்டி பற்றி பாண்டியன் சகோதரர்களின் மனைவிகள் மற்றும் கவியிடம் சொல்லி கொளுத்திப் போட விளைவு அனைவரும் தங்கள் கணவன்மார்களை அதட்டி மிரட்டி உருட்டி தனித்தனியாக ஹனிமூன் தங்கள் மனைவிமார்களோடு சென்றிருக்கின்றனர் எது வா இந்த கதையும் கேட்டுட்டு ஷாக் ஆகுங்க இவர்களுக்கெல்லாம் முன்னாடியே சிவகாமி தான் ஹனிமூனுக்கு வர மறுத்த அவர் வீர்டார்லிங்கை கடத்திக் கொண்டு போயிருக்கிறார் என்பது சிறப்பு தகவல் பாவம் தாத்தா உயிரோட நினைக்கிறீங்க ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல இப்படியாக அவரவர் காதலில் யாருடையது பெரியது என நிரூபிக்க அங்கே போட்டி நடக்க ஆண்கள் பாடு படுமோசமாக போனாலும் அவர்கள் காதலே அவர்களை வழிநடத்தி செல்லும் நிறைவாக இனிப்பாக மதுரமான காதலோடு நன்றி வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்